அம்மா க்யூட்டான நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவர் ரொம்ப 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 நல்லவர், ரொம்ப பரந்த மனசுக்காரரு. அவர் பேர் வந்து கிம். அவருக்கு வந்து அழகான ரெண்டு பசங்க இருக்காங்க. அதில் வந்து ஒருத்தன் பேர் வந்து சுகா, இன்னொருத்தன் பேர் வந்து கிம் டயாங். ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஃபேமிலி. அந்த கிம் டயாங்கிற பையன் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்கிறான். அதே மாதிரி அந்த சுகாங்கிற பையன் வந்துட்டு மெடிசன் ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கான். இப்படி ஒரு க்யூட்டான அழகான ஃபேமிலி இவங்க ஃபேமிலி. அவங்க அப்பா வந்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஃபார்மராக தான் இருக்காரு. கஷ்டப்பட்டு தன்னோட பசங்களை படிக்க வைக்கிறாரு. எஜுகேஷன் லோன் வாங்கி தான் அந்த மாதிரி சுகா வந்து படிக்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவங்க அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப தங்கமான மனசுக்காரரு. அவர் வந்துட்டு கஷ்டப்பட்டு வந்து உழைச்சி இந்த மாதிரி எஜுகேஷன் லோன் வாங்கி தான் சுகாவை படிக்க வைக்கிறாரு. ஊரில் உள்ள மக்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது செய்யணும்னு நினப்பாரு. அவர்கிட்ட வந்து கொஞ்சம் காசு இருந்தாலே, இப்போ எவ்வளவோ பெரிய பெரிய பணக்காரங்களாம் இருப்பாங்க, அவங்க ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிறத கூட வந்து தரதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை. என்னதான் வறுமையில் இருந்தாலுமே இருக்கதை மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுவார். மற்றவங்க ஹாப்பியாக இருந்தால் அவர் ஹாப்பியாக இருப்பார். அப்படி ஒரு கொடைவள்ளல், பயங்கரமாக தர்மம் தானம் பண்ணுவார். அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துருவார். அப்படிப்பட்ட மனுஷன்தான் அவர். கஷ்டப்பட்டு உழைச்சி நல்ல ஒரு வீடு கட்டியிருப்பார். மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், நார்மலான ஒரு வீடு, சொந்தமாக கார் வச்சுருப்பார். ரொம்ப ஹாப்பியாக அவர் ஃபேமிலி வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கோம் அந்த ஊரில். இப்படிலாம் போய்கிட்டு இருக்க அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். அவரை வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப நம்புவார். அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நேம் தான் கின்னு. அவர் வந்துட்டு கிம் கிட்டே வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த மாதிரி இல்லாத ஏழை மக்களுக்கெலாம் கம்மியான காசில் வந்து நம்ம வந்து வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இவ்வளோ குறைச்ச அமௌண்ட்டில் நம்ம அட்வான்ஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே கிம் ஃபேஸுக்காக வந்துட்டு, எல்லா மக்களுமே வீடு இல்லாதவங்க ஏழ்மையானவங்கலாம் வந்து இந்த மாதிரி வந்துட்டு கிம் கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க, எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்கன்னு. இவர் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு அட்வான்ஸ் அமௌண்ட்டும் கலெக்ட் பண்ணுறாரு. அந்த அமௌண்ட்டெல்லாம் கின்னு தான் வாங்கி வைக்கிறாரு. கின்னு தான் வந்து சொல்லியிருப்பார், இந்த மாதிரி அமௌண்ட் விஷயத்தெல்லாம் நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன்னு. கிம் ரொம்ப நம்புவார் அவரோட நண்பனை, அதனால் அவரும் விட்டுருப்பார். அந்த கின் வந்து எல்லா அமௌண்ட்டுமே தன் வசப்படுத்தி வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பத்துக்கிட்ட வந்து இந்த மாதிரி அமௌண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த கின்னுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அந்த கின் என்ன பண்ணிடுறாருன்னா, ஒரு நாள் வந்து சொல்லாமக்கள் நம்ம ஊரை விட்டு ஓடிடுறாரு. ஏமாற்றிட்டு ஓடிடுறாரு. பயங்கரமான ஒரு பண மோசடி பண்ணிவிட்டு ஓடிடுறாரு. இந்த விஷயம் கிம்முக்கு தெரிய வர அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இல்லை, நம்ம நண்பன் அப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ தான் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாலுமே காண்டாக்ட் பண்ணவே முடியல. கின் ஃபேமிலியோடு அந்த ஊரை விட்டு போயிட்டார். அவர் எங்கே போனார், என்ன ஆனார்னே தெரில, என்ன பண்ணனே தெரியல கிம்முக்கு. அவரும் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்படியே வந்து ஒரு 1 வீக் ஆகுது. ஊர் மக்கள்லாம் கிம் வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் கிம் வந்துட்டு சுற்றி முற்றி உள்ளவங்க எல்லாருக்கிட்டையுமே கடன் வாங்குறாரு. 5 ரூபா வட்டி, 10 ரூபா வட்டி, இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான கடன் வாங்குறாரு. இவ்வளவு கடன் வாங்கியுமே அவரால் வந்து ஊர் மக்களுக்கு திருப்பி கொடுக்கவே முடியலை. அப்போ தான் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஜியான் குரூப்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பணக்காரங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் நீ போய் பணம் கேளு, அவங்க கண்டிப்பாக தருவாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவரும் போயிட்டு அந்த ஜியான் ஃபேமிலி மெம்பர்ஸை போய் பார்க்குறாரு. பார்த்து அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாரு, கெஞ்சுறாரு. அவங்களும் வந்துட்டு சரி ஓகே நாங்கள் பணம் தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதை இத்தனை வருஷத்துக்குள்ளே திருப்பி தரணும்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர்லாம் சைனும் வாங்குறாங்க. இவரும் வந்துட்டு அதுக்கெல்லாம் ஓகே பண்ணிவிட்டு சைனும் பண்ணி தராரு. அதில் அடிஷ்னலாக ஒரு பேப்பரும் ஆட் பண்ணுறாங்க. அது என்னென்னா, இந்த மாதிரி நீ பணத்தெல்லாம் திருப்பி தரலனா நீ வந்துட்டு எனக்காக வந்துட்டு உன் பையனை வந்து அடிமையாக என்கிட்ட கொடுக்கணும். ஏதோ ஒரு பையனை கொடுத்தா போதும், அந்த பையன் வந்துட்டு என்னோடய பையன் ஜங்குக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி தராரு. இவரும் சரி ஓகே என்னோடய பையன் கிம் டயாங், அவனை நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம் டயாங் பேர் எழுதி, இந்த மாதிரி என்னால் பணம் அடைக்க முடியலைன்னா நான் இந்த மாதிரி வந்துட்டு என்னோடய பையனை வந்து அடிமை வேலைக்காக அனுப்புகிறேன் அந்த ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியும் கொடுத்துட்றாரு, சைனும் பண்ணிடுறாரு. அப்படியே சைன் பண்ணிவிட்டு இவர் போய் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் போய் ஜங்குக்கிட்ட போய் கொடுக்குறாரு. ஜங்குக் அதை பார்க்குறான். சூப்பர்ப்பா, தேங்க்ஸ் அப்படின்னோடனே, ஜங்குக் இங்கே பாரு, எனக்கு இதெல்லாம் விருப்பமே இல்லை, நீ என்னை ரொம்ப வற்புறுத்தினேன், அதுக்கோசரம் தான் நான் வந்து இதை எழுதியே வாங்கியிருக்கேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லைடா ஜங்குக் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட அப்பா சொல்ல, ஜங்குக்கும் அப்பா எனக்காக தானே பண்ணீங்க, விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் சிரிச்சிட்டு இருக்கான். அவர் அப்படியே வராரு, வந்து அமௌண்ட்டை கிம் கிட்டே வந்து கொடுக்குறாரு. கிம் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு ஊரில் உள்ள மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு எல்லா அமௌண்ட்டையுமே வந்து செட்டில் பண்ணுறாரு. அவருக்கு அப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது.
ஆனால் அவருக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. நம்ம ரொம்ப கடனாளி ஆகிட்டோமே, எப்போ இந்த கடலெல்லாம் நம்ம அடைக்கிறது, கடன் கடல் மாதிரியே எப்படி நம்ம அந்த கடலை தாண்டி வரப்போகிறோம், எப்போ நம்ம கரைக்கு வந்து சேரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ போல் தன்னோட பையன் சுகா கிட்டே வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வாங்கிட்டேன்டா, ரொம்ப கடன் வாங்கிட்டேன் அந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, டேயை வந்து அடிமைப்படுத்தி இந்த மாதிரி எழுதுனதெல்லாம் எந்த விஷயத்தையுமே அவர் ஓப்பன் பண்ணலை, அதுக்குள்ளே கடன் அடைச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறாரு. சுகாவும், அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன், அடுத்த வருஷம் நான் வேலைக்கு போயிடுவேன், எனக்கு நல்ல சேலரி கிடைக்கும், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம், நம்ம தம்பியும் நல்லபடியாக காலேஜ் படிக்க வைக்கலாம், எதுக்காகவும் நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கு ரெண்டு பசங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்த டேயும் வந்துட்டு ஆமாப்பா நான் இருக்கேன், நீ என்னடா பண்ணுவ, நீ 11th ஸ்டாண்டர்ட் தானே படிக்க, இல்லைப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்போ போல் அவங்க பாட்டி ததவும், ஏண்டா கவலைப்படுற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம்டா, எல்லா கடனையும் அடைச்சிடலாம், ஆனால் நம்ம சொத்தையே விற்றாலுமே இவ்வளோ கடன் நம்மளால் அடைக்க முடியாது, பட் நம்ம உழைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க ஒய்ஃபும் ஆமாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே எல்லாருமே கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாகவும் இருக்காங்க. அந்த டைம் அப்பில் அவங்க பாட்டி தாத்தா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து நம்ம ஊரில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும், எல்லாமே கொஞ்சம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை அப்படியே மறுக்காத டேயோட அப்பாவும் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாரு. அப்படியே மறுநாள் ஆகுது, டேயால் வர முடியலை, ஏன்னா டேக்கு வந்து எக்ஸாம் இருக்குது, அவன் இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக போயே ஆகணும். அதனால் வந்துட்டு டேயோட அம்மா அப்பா அண்ணா எல்லாருமே போகிறாங்க, டே மட்டும் வரல, பாட்டி தத்தா எல்லாருமே போகிறாங்க. காரு டேயோட அப்பா தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. பின்னாடி வந்துட்டு பாட்டி தாத்தா சுகா, முன்னாடி டேயோட அம்மா உட்காந்துருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு ஒன்று போல் ஃபேமிலியாக வந்துட்டு போயிட்டுருக்காங்க. கோயிலுக்கும் போயிடுறாங்க, நல்லபடியாக சாமி கும்பிட்டு அங்கே ஸ்டே பண்ணி அங்கேயே சாப்பிட்டு அப்படியே ஈவினிங் போல் கிளம்பி வராங்க. அப்போ போல் வந்துட்டு செம்ம மழை பெய்யுது, அந்த டைம் கொஞ்சம் இருட்டுற மாதிரி இருக்குது. அந்த டைம் அப்பில் ஒரு லாரி வந்துட்டு ஆப்போசிட்லேருந்து செம்ம ஸ்பீடாக வருது, இவரும் லெஃப்ட் சைடு எடுக்கிறாரு, அப்போயும் அந்த லாரி வந்துட்டு அப்படியே ரைட்டில் இறங்கி வந்து இவங்களை வந்து அடித்து தூக்குது. ஆப்போசிட்டில் வந்த லாரியும் இவங்களை அடித்து தூக்கும், இவங்க காரு ஒரு 4-5 பரண்டு பரண்டு பள்ளத்துக்குள்ளே போய் விழுது. அந்த ஸ்பாட்லேயே வந்துட்டு டேயோட அப்பா, டேயோட பாட்டி, தாத்தா, அவங்க அம்மா எல்லாருமே இறந்துடுறாங்க. அந்த இடத்துல ஒரே ஒரு உயிர் மட்டும் துடி துடிக்க கிடக்குது. அந்த லாரியில் உள்ளவங்களும் பார்த்துட்டு செத்துட்டாங்க குடும்பத்தோட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த லாரிக்கு பின்னாடி வந்தவங்க பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிட்டு, லாரிக்கு பின்னாடி நிறையா கார் இதெல்லாம் வந்திருக்கும், இந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டு என்ன இவ்வளோ அகோரமான ஆக்சிடெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ஆம்புலன்ஸ்க்குலாம் கால் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணால் ஆம்புலன்ஸும் வருது, வந்து இவங்க எல்லாருமே தூக்கி போட்டு போகுது. அப்படியே வந்துட்டே வந்து வீட்டில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான், இந்த சைடு எப்படா வருவாங்க, இன்னும் வரல இன்னும் வரலன்னு சொல்லிட்டு. அந்த டைம் அப்போல டே வந்துட்டு சுகா நம்பருக்கு கால் பண்ணுறான். அப்போ போல் வேறு ஒருத்தங்க தான் மொபைல் வந்து அட்டன் பண்ணுறாங்க. யார் இது அப்படின்னோடனே, ஹலோ நீங்கள் யார் பேசுகிறீங்க அப்படின்னோடனே, நான் இந்த மாதிரி வந்து சுகாவோட தம்பி பேசுகிறேன், நீங்கள் யார் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, நான் இந்த ஹாஸ்பிட்டலேருந்து பேசுகிறேன், இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற நர்ஸ் தான் பேசுகிறேன், நீங்கள் உடனே இமீடியட்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதான், தூக்கி வாரி போடுது, தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது, என்னடா இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவசர அவசரமாக டே கிளம்பி போகிறான். அந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறான், ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா இந்த மாதிரி உங்கள் பாட்டி தாத்தா எல்லாருமே இறந்துட்டாங்க, அது மட்டும் இல்லை உங்கள் அண்ணாக்கு இப்போ இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இல்லாட்டி அவர் கோமா ஸ்டேஜ் போயிடுவார், அதுக்கப்புறம் அவர் டெத் ஆயிடுவார், ஒவ்வொரு பாடியில் உள்ள ஆர்கன்ஸாக சாக ஆரம்பிச்சிடும், ஃபைனலி அவரும் டெத் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதை கேட்குற டேக்கு பயங்கரமாக அழுக வருது. இன்னொருத்தவங்க வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ அட்வான்ஸாக நீங்கள் பே பண்ணணுன்றாங்க, எவ்வளோ பே பண்ணணும்னு கேட்டால் இந்த மாதிரி வந்து அதிகமான பணம் சொல்கிறாங்க, டேக்கு வந்துட்டு பயங்கர ஷாக்காக இருக்குது, அவ்வளோ பணம் எங்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டே உட்காந்து ஆள ஆரம்பிக்கிறான். நான் இவ்வளோ பணத்துக்கு எங்கே போவேன், நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டே பயங்கரமாக அந்த இடத்துல உட்காந்து ஆள ஆரம்பிக்கிறான். அப்போ போல் வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா பாட்டி தாத்தா எல்லாருமே இறந்துட்டாங்க, அவங்க டெட் பாடியும் நீங்கள் அமௌண்ட் கட்டிட்டு ரிசீவ் பண்ணிக்கலாம், அமௌண்ட் கட்டாமல் ரிசீவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வரைக்கும் நீங்கள் எப்போ அமௌண்ட் கட்டிட்டு ரிசீவ் பண்ணுவீங்களோ அப்போ வரைக்கும் பாடியை வந்து நாங்கள் வந்து மார்ச்சுவரியில் தான் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டேக்கு இன்னும் ரொம்ப அழுகையாக வருது, என்னால் முடியாது, நான் எப்படி அமௌண்ட் கட்டுவேன், என்கிட்ட இல்லை, கவர்மெண்ட்டுக்கு போனாலும் அவ்வளோ நல்லா பார்க்க மாட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டே பயங்கரமாக உட்காந்து அழுகிறான். டே அப்படியே அழுதுகிட்டே இருக்க அவனோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது, அதை அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ண உடனே, உனக்கு பணம் வேணும்னா நீ என்னை வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாரோ. உடனே டே வந்துட்டு, யார் நீங்கள் யார், நான் உங்களை எங்கே வந்து மீட் பண்ணணும் அப்படின்ன உடனே அவங்களும் அந்த லொக்கேஷனை சொல்கிறாங்க. நீ உடனே என்னை வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே டே வந்து டக்குன்னு ஃபோனை கட் பண்ணுறான். கட் பண்ணிவிட்டு குடு குடு குடுன்னு அவங்க சொன்ன லொக்கேஷனுக்கு ஓடுறான். அவங்க சொன்ன லொக்கேஷனுக்கு ஓடனா அது பெரிய வீடு மாதிரி இருக்குது, இந்த வீடு எங்கே இருக்குது எதுவுமே புரியலை. போன உடனே செக்யூரிட்டி கரெக்டாக நீ டேயாங்க அப்படின்ன உடனே ஆமான உடனே
அதுக்குள்ளே வந்து செக்யூரிட்டி இருக்கிற ரூமுக்கு வந்துட்டு கால் வருது. அவன் தான் டயங்க அவனை உள்ளே கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் உள்ள பர்சனை சொல்ல அந்த செக்யூரிட்டி கையை பிடிச்சி நீ உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராரு. கூப்பிட்டு வந்து உள்ளே வந்து விட்டுட்டு போகிறாரு. டயங்க வந்து சுற்றி சுற்றி முழிச்சிட்டே இருக்கான் அப்போ மூலம் வந்துட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லி சொல்ல ஒரு ரூம் ஓப்பனில் இருக்குது, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறான். டே உள்ளே போய் பார்த்தா அது ஜங்குக் தான். ஜங்குக் டே அப்படியே பார்க்குறான். சரி ஓகே, இந்தா இந்த அக்ரிமெண்ட் பேப்பரில் சைன் போடு அப்படின்னு சொல்லி சொல்ல டேக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த அக்ரிமெண்ட்டில் நீ சைன் போட்டன்னு வச்சுக்கோயே, உனக்கு வந்து நான் எல்லா காசுமே தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எனக்கு புரியலை, எல்லா காசுனா ஒன்று ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா காசும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து டே யோசிக்கவே இல்லை, அந்த அக்ரிமெண்ட்டை படிக்கக்கூட செய்யலை. பதட்டத்தில் வந்துட்டு வேகமாக சைன் பண்ணுறான். சைன் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாருமே செத்துட்டாங்க, எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே செத்துட்டாங்க, இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் என்னோடய அண்ணா மட்டும்தான், நீங்கள் அவரை காப்பாற்றணும், அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஹெல்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லி டே வந்து கேட்குறான். அதுக்கு ஜங்குக்கும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி வந்துட்டு என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் டெத் ஆகிட்டாங்க, ஸோ அவங்கள நான் அடக்கம் பண்ணணும், அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஜங்குக்கு வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ இந்த அக்ரிமெண்ட்டை படிக்கலையே அப்படின்னு சொல்லி ஜங்குக் கேட்க, இல்லை நான் அப்புறமா படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிவிட்டு எனக்கு இப்போவே அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த டைம் அப்போல்லாம் டேக்கு வந்துட்டு அப்படியே மொபைல் ரிங் ஆகுது. மொபைல் ரிங் ஆனவுடனே டே வந்துட்டு ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ சிஸ்டர் நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் நம்பர் தான், அந்த ஹாஸ்பிட்டல் நம்பர்லேருந்து தான் கால் வந்திருக்கும், இவனுக்கு ட்ரூ காலரில் அது தெரிஞ்சுக்கும் உடனே டே அப்படி சொல்ல அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் அண்ணாக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணியாச்சு, இந்த மாதிரி நீங்கள் டெட் பாடியை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம், எங்கே இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்க, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு எனக்கு யாராச்சும் வேணும், எனக்கு வேணும் யாராச்சும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஜங்குக் வந்துட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு டக்குன்னு அப்படியே ரைட் சைட் திரும்பி பார்க்குறான். பார்த்தா நாலு பாடி கார்ட்ஸ் மாதிரி நாலு பேர் வந்துட்டு டே கூட வராங்க. போ அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து தலையாட்டுறான். டே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே அவசர அவசரமாக ஓடுறான். அப்படியே போனால் அந்த நாலு பாடி கார்ட்ஸும் வராங்க. நாலு பாடி கார்ட்ஸும் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் டெட் பாடிஸ்லாம் வந்து எல்லாருமே வந்து தூக்குறாங்க. எல்லாருமே வந்து தூக்கிட்டு வந்து அப்படியே வந்து சுடுகாட்டுக்கு வந்து இந்த மாதிரி அடக்கமும் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேக்கை வந்துட்டு பயங்கரமாக அழுகிறான், பயங்கரமாக ஏங்கி ஏங்கி அழுகிறான். அவனால் தாங்கவே முடியல, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே செத்துட்டாங்க, அந்த இடத்துலையே பயங்கரமாக அழுகிறான். அப்படியே அடக்கமும் பண்ணிவிட்டு அவங்களும் வந்துட்டு டேயை வந்து கூப்பிட்றாங்க. டே வந்துட்டு நீங்கள் போங்க நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. செம்மையாக அந்த இடத்துல மழை பெய்யுது, அந்த இடத்துல பயங்கரமாக வந்து டே அழுகிறான். அவனால் தாங்கவே முடியல, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேனே, ஒரு நாள்லேயே எனக்கு யாருமே இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறான். அப்படியே அழுகிறவன் அந்த இடத்துல அப்படியே மயங்கி விழுந்துடுறான். மழை வேற பெருசாக பெஞ்சிட்ருக்கு. அந்த டைம் அப்பில் ஒரு பர்சன் வந்து பார்க்குறான், அது வேறு யாரும் இல்லை ஜங்குக் தான். ஜங்குக் உடனே வந்துட்டு அவனே வந்து டேயை வந்து தூக்கிக்கிறான். தூக்கிட்டு அவனோட காரில் உட்கார வச்சுட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறான். அப்படியே ஜங்குக் டே கூப்பிட்டு போகிறான். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனதுக்கப்புறம் டேக்கு வந்துட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எங்களுக்கு டேயை வந்து முழிச்சுக்கிறான். முழிச்சிட்டு பார்க்குறான், ஆனால் எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ டேயை வந்து பார்க்குறான். பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க, அவங்க வேறு யாரும் இல்லை ஜங்குக் தான். டே அவங்கள பார்த்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓ என்ன யாருன்னு தெரியலையா, இப்போ தானே என்கிட்ட அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ஓகே நீங்கள் என்கிட்ட அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜங்குக் வந்துட்டு இதெல்லாம் நீ நாளைக்கு தெரிஞ்சுக்கலாமே, இன்றைக்கி அண்ணனுக்கு ஆப்ரேஷன் போய்கிட்டுருக்கு அப்படின்னோடனே டேயும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே கொஞ்சம் அசதியாக இருக்கதால் அப்படியே தூங்கிடுறான். அப்படியே கொஞ்சம் நேரமும் ஆகுது. கொஞ்சம் கழிச்சு டே திரும்ப எந்திரிச்சுக்கிறான். எந்திரிச்சு போய் பார்த்தா அண்ணனுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஆப்ரேஷன் இன்னும் முடியலை, இன்னும் டைம் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. டேக்கு அப்படியே அப்செட் ஆகிடுது. அப்படியே சேர்லேயே வெளியே உட்காந்தே கிடக்குறான். எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான் சுகா, உனக்கு எதுவுமே ஆயிடவே கூடாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, உனக்கு எப்படிடா இப்படி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான் டேயும். டே பயங்கரமாக ஏங்கி ஏங்கி எழுதுறான், அவனால் தாங்கவே முடியல. அப்படியே ஒரு 2 hours ஆகுது. அதுக்கப்புறம் சுகா வந்து ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வராங்க ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து. டே வந்துட்டு ஓடுறான், என் அண்ணனுக்கு ஒன்றும் இல்லை, சொல்லுங்கள் டாக்டர் சொல்லுங்கள் டாக்டர்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்கிறாங்க, இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா, இந்த மாதிரி 1-2 days அப்சர்வேஷனில் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. டே ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நம்ம அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான். அப்படியே மறுநாள் ஆகுது. மறுநாள் வந்துட்டு டே வந்துட்டு ஜங்குக்கை வந்து பார்க்க போகிறான். ஜங்குக் வீட்டுக்கு போகிறான். அப்படியே சோகமாக அப்படியே போய் நிற்கிறான். அப்படியே ரொம்ப நேற்று போட்டிருந்த அதே ட்ரெஸ்ஸு, அப்படியே ரொம்ப சோகமாக ரொம்ப சேடாக போய் நிற்கிறான். நின்றுட்டு ஜங்குக்கை போய் பார்க்குறான். ஜங்குக்கும் டே அப்படியே பார்க்குறான். பரவாயில்லையே வந்துட்டே அப்படின்னோடனே டே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். ஜங்குக் உடனே டேயை பார்த்துட்டு இப்போனாலும் இந்த அக்ரிமெண்ட்டை படிக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்டை டேபிளில் போடுறான்.
ஓகே வந்துட்டு அந்த அக்ரிமெண்ட் எடுத்து படிக்கிறான். படித்து அதில் என்ன போட்டிருக்குன்னா, அந்த மாதிரி வந்து நீ என் கூட இருக்கணும், ஃபிசிக்கலாக என் கூட இருக்கணும், எனக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே நீ பண்ணணும், என்னை நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணணும், முழுக்க முழுக்க அதை பற்றி தான் எழுதியிருக்கு. டேப் படிக்க படிக்க அவனுக்கு செம்மையாக ஷாக் ஆகுது. என்னால் எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தானே சைன் பண்ணிட்டு போன அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த மாதிரி இருக்கணும், அது 5 இயர்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. டேக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. இந்த மாதிரி நீ இருந்தனா உனக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து நான் பூர்த்தி செய்வேன், நீ எப்பப்போ என்கிட்ட அமௌண்ட் கேட்குறியோ அது எல்லாமே நான் பூர்த்தி செய்வேன், அந்த மாதிரிலாம் இருக்கு. அதை பார்க்குற டேக்கு வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்னடா நான் இந்த மாதிரிலாம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு கண்ணீரே வந்துடுது. அப்படியே வந்துட்டு அந்த அக்ரிமெண்ட்டை வந்துட்டு வைக்கிறான். வச்சுட்டு சரி ஓகே நான் வந்து கேட்குறேன், ஆனால் என் மனநிலைமை இப்போ சரியில்லை, நான் கொஞ்சம் எனக்கு டைம் வேணும், என் அண்ணனை நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஜங்கக்கும் சரி ஓகே பார்த்துக்கோ, இன்றைக்கி என்ன டேட்டு, சரி ஓகே நீ ஒரு 2 டேஸ் கழிச்சு இங்கே வா அப்படின்னு டே வந்துட்டு 2 டேஸ் ஆனால் என் அண்ணனை ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஜங்குக்கு வந்துட்டு உன் அண்ணன் எப்பயுமே என்னோடய கஸ்டடி, ஓ நீ கவலையே படவே தேவையில்ல, உன் அண்ணனை சுற்றி எப்பயுமே நர்சஸ்லாம் இருப்பாங்க, நான் பார்த்துக்குறேன், அதுக்கு தான் நான் ஆள் அப்பாயின் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லை என்னோடய அண்ணன் ஜிமின் உன் அண்ணனை நல்லாவே பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி சொல்ல, டே வந்துட்டு உன்னோட அண்ணன் ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகிறான். அப்போ தான் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு ஆமாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா, எனக்கு தெரியும் என் அண்ணனும் உன் அண்ணனும் லவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே டே வந்துட்டு ஆமாம் என் அண்ணனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஜிமின் தான், ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி டே வந்து சொல்கிறான். ஆமாம் அது மட்டும் இல்லை, ஜிமின் வந்துட்டு அப்ராட் கூப்பிட்டு போய் சுகாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவன் நல்லா பார்த்துப்பான், அவன் ஆல்ரெடி சொல்லியிருக்கான். என்ன சொல்கிற இப்போ ஜிமின்க்கு தெரிஞ்சிருச்சா இன்ஃபர்மேஷன்? ஆமாம் தெரிஞ்சிருச்சு, நான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துட்டேன், ஜிமின் வந்துட்டுருக்கான் சுகாவை பார்க்குறதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னவொடனே டே வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறான். அப்படியா சரி ஓகே, அப்போது ஜிமின் வந்துட்டு உன்னோட அண்ணாவா? ஆமாம் என்னோட அண்ணா தான், என்னோட சொந்த அண்ணா தான் அப்படின்னவொடனே டே வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஜப்புக்கு வந்துட்டு நாளைக்கு ஒன்னா கண் முடிச்சிருவான், 2 நாள் அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் என்னோட அண்ணன் வந்து பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போய்ப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டேயும் யோசிக்கிறான், என்னடா இவன் ஹாஸ்பிட்டல் வரலை, எதுவுமே பண்ணல, இவனுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அப்படியே யோசிக்கிறான். ஜங்குக்கு வந்துட்டு போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டே வந்துட்டு இல்லை பரவாயில்ல நான் எங்கள் வீட்டில் போய் எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜங்குக்கு வந்துட்டு சரி ஓகே ஊயிஸ்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு டேயும் வந்து கிளம்பிடுறான். அவனால் எப்படி சாப்பிட முடியும், அவன் திரும்ப அப்படியே ஹாஸ்பிட்டலே வந்துடுறான். ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான், எப்படா சுகா கண்முழிப்பான், எப்படா சுகா கண்முழிப்பான்னு சொல்லிட்டு. அப்படியே வந்துட்டு மறுநாள் ஆகுது. மறுநாள் வந்துட்டு சுகாவும் கண்முழிக்கிறான். அந்த டைமில் வந்து ஜிமினும் வந்துடுறான். ஜிமின் வந்தோடனே சுகா வந்து கண்முழிக்க சுகாவால் எதுவுமே முடியலை, பேச முடியலை, எதுவுமே பண்ண முடியலை, பார்க்க மட்டும்தான் முடியுது, கையை காலை அசைக்க முடியலை, எதுவுமே பண்ண முடியலை. ஆப்ரேட் பண்ணதால் ஜஸ்ட் ஒரு கான்சியஸ் மட்டும்தான் வந்திருக்கு, அந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. டேக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. ஜிமின் வந்துட்டு இல்லை நான் வெளியே கூப்பிட்டு போய், நான் யூஎஸ் கூப்பிட்டு போய் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு சரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடறான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ஜிமின் வந்துட்டு பணக்காரங்கிறதால ஃப்ளைட்லேயே எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் எல்லாமே வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லாமல் சுகாவால் போக முடியாது, எல்லாமே வந்து ரெடி பண்ணி அவன் அன்னைக்கே வந்துட்டு சுகா வந்து கூப்பிட்டு போகிறான். டேக் வந்துட்டு பயங்கரமாக பதறுது, என் அண்ணனை நல்லா பார்த்துக்கோ நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அழுகிறான். ஜிமின் வந்துட்டு சொல்கிறான், நான் நல்லா பார்த்துப்பேன், அவன் இங்கே இருந்தால் தான் அவன் செத்துருவான், எனக்கு வந்து சுகா வந்து வேணும், அவன் என் லைஃப்பில் என்றைக்குமே எனக்கு வேணும், அதனால் நான் அவனை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கூப்பிட்டு போயிடுறான் சுகாவை. அதுக்கப்புறம் சுகாவும் போயிடுறான். சுகா போனதுக்கப்புறமேட்டுக்கு டே இங்கே இருந்துட்டு பயங்கரமாக அழுகிறான். ஹாஸ்பிட்டல் வாசல் என்னென்னு அழுதுகிட்டே இருக்கான், பயங்கரமாக அழுதுகிட்டு அப்படியே கண்ணீரை தொடச்சிட்டே இருக்கப்போ அவன் முன்னாடி ஒரு கார் வந்து நிற்குது. அந்த காரில் உள்ளே உட்காந்துருக்கிறது ஜம்புக்கு தான். அந்த காரை பார்த்தவொடனே டே வந்துட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே உட்காறான். உள்ளே உட்காந்துட்டு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜங்குக்கும் அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ டே வந்து சொல்கிறான், அந்த மாதிரி வந்துட்டு ஏன் அண்ணனும் ஓ அண்ணனும் பாய் ஃப்ரெண்ட் தானே, அப்புறம் எதுக்காக நீ வந்துட்டு அக்ரிமெண்ட்டில் இந்த மாதிரி சைன் வாங்கினேன், உன் அண்ணன்ட்ட நானே வந்து சொல்லியிருந்தாலே உன் அண்ணனே அமௌண்ட் ரெடி பண்ணி தந்திருப்பாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணாலையும் அந்த எமர்ஜென்சியான டைமில் ஜிமினை யோசிக்கவே முடியலை, ஜிமின் கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு தோணவே இல்லை, என் மைண்டுக்கு ஜிமின் வரவே இல்லை, எமர்ஜென்சியில் யாரோ ஒருத்தவங்க அமௌண்ட் தராங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அக்ரிமெண்ட் பேப்பரில் சைன் பண்ணிட்டேன், ஆனால் நீ ஏன் என்கிட்ட இந்த மாதிரி அக்ரிமெண்ட் பேப்பரில் சைன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஜங்குக்கும் வந்துட்டு நீ ஸ்கூல் பையன், இந்த அளவுக்குலாம் நீ யோசிக்காத, 11th ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிற, அந்த அளவுக்கு மட்டுமே யோசி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டேக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. டே வந்துட்டு அப்படியே ஜங்குக்கே ஒரு மாதிரி பார்க்குறான். பார்த்தவொடனே ஜங்குக்கும் என்ன சரி ஓகே நீ ரெடியாகிக்கோ எனக்கு சேவை செய்ய, ஏன்னா என் அண்ணன் உன் அண்ணாவை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போனோடனே டேயை வந்து ஃப்ரெஷ்அப் ஆக சொல்கிறான். டேயும் வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிறான். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு
வந்து சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டே வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், நான் தூங்கிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி ஜங்கு கிட்ட கேட்க, ஜங்குக்கும் சரி ஓகே தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதே மாதிரி வந்து டே தூங்கவும் செய்கிறான். அன்றைக்கி ஃபுல் டே ஃபுல்லாக டே வந்து தூங்கிட்டு தான் இருக்கான். அப்படியே அன்றைக்கி நைட்டும் ஆகுது, டே தூங்கி எந்திரிச்சுக்கிறான். சடனாக வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து பார்க்குறான். பார்த்தா ஜங்குக் தான். கண் முழிச்சு பார்த்தா அந்த ரூமில் வந்துட்டு டேபிளில் வந்து இந்த மாதிரி கேண்டில் எரிஞ்சிட்ருக்கு. முடிச்சுட்டு ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணியிருப்பாங்கள்ல, அது பண்ணியிருக்கிறான். செம்ம ஹாட்டாக செக்ஸியாக இருக்கான். அதை பார்க்குற டேக்கு அப்படியே விடவிடுத்து போகுது. என்னடா இவன் இவ்வளோ ஹாட்டாக இருக்கான், இவ்வளோ செக்ஸியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேங்கை பேங்கை முழிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக்கும் அப்படியே கிட்டத்தில் வரான். டே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே டேபிள் ஃபுல்லாக ரெட் ரோஸஸாக இருக்குது. இதை பார்க்குற டேக்கு வந்துட்டு செம்ம ஷாக்காக இருக்குது. என்னடா இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருத்திருந்து முழிக்கிறான். அவன் சின்ன பையன் தானே, அவன் 11th ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறான். ஸோ அவன் வந்து திருத்திருந்து முழிக்கிறான். என்னன்னே புரியவே இல்லை. உள்ள ஒரு ரோஸ் எடுத்து அவனோட வாயில் வைக்கிறான். வச்சுட்டு இருக்கு அப்படியே செம்ம ஹாட்டாக செம்ம செக்ஸியாக இருக்கான், வேறு லெவலாக இருக்கான். டே வந்து அப்படியே வந்து ஜங்குக்கு வந்துட்டு 1 செகண்ட் அவனே அவனை மறந்து பார்த்துட்ருக்கான். அப்போ போல் ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே டேயோட வாய்க்கு வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். அவ்வளோதான் போச்சுட்டு அப்படியே ஷாக்கில் அப்படியே ஏதோ பூனை வந்து மீனை கவிட்டுருக்கோம்ல அந்த மாதிரி வந்துட்டு ரோஸை வந்து வாயில் வச்சுட்டு அப்படியே பே பண்ணி முழிச்சிட்ருக்க ஜங்குக்கு வந்துட்டு அவட குழந்த பையா உனக்கு ஒன்றுமே புரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு கையை வந்து டேயோட ஃபேஸில் வச்சு அப்படியே வந்து பெட்டில் வந்து தள்ளிடுறான். நம்ம டே அப்படியே பெட்டில் போய் விழ, நம்ம ஜங்குக்கு நம்ம டே ஃபேஸை பார்த்தோடனே ஐயோ வேற கொள்றானே, இத்தனை வருஷம் நான் கட்டி காப்பாற்றி வச்சுருந்தேன் என்னோடய விர்ஜினிட்டியெல்லாம் இவங்கிட்ட இப்போ போக போகுதே. சரிடா ஜங்குக் கண்ட்ரோல் கண்ட்ரோல் அப்புடின்னு சொல்லி நினச்சாலும் ஹாட்டாக செக்ஸியாக இருக்கிற நம்ம ஜங்குக்கால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஏன்னா அதுக்கு மேலே அங்கே க்யூட்டாக ஸ்வீட்டாக ஒன்று பெட்டில் படுத்து கிடக்கே நம்ம டயாங் பேபி எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஜங்குக்கால் அம்பிட்டு தான் பாஞ்சிட்டா பையன். காஞ்ச மாடு கம்பில் மோதின மாதிரி ஒரே பாஞ்சி தான் நம்ம டே மேலே பாஞ்சிடுறான் நம்ம ஜங்குக்கு. அடப்பா என்னடா இவன் இப்படி டம்முன்னு விழுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு ஆ மசில் பாடி வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கு வந்துட்டு செம்மையாக சிரிப்பு வந்துடுது. உடனே நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே நம்ம டேயை அவன் மேலே அள்ளி போட அப்படியே நம்ம டே இப்போ ஜங்குக்கு மேலே படுத்திருக்க நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நம்ம டேயை பார்க்குறான். டேயை வந்து அந்த பூனைக்குட்டி மீனை கவி இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து ரோஸ் ஆல்ரெடி வாயில் வச்சுருப்பான்ல, அந்த ரோஸை இன்னும் கடமை உணர்ச்சியில் வந்து எதுக்கோ கொடுத்தான், சரி ஓகே துப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே வாயில் வச்சுருக்க. அவ்வளோதான் நம்ம ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த க்யூட்னஸ். அடா டே யாரா நீ, இம்பட்டு க்யூட்னஸை நான் பார்த்ததே இல்லைடா என் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணி நம்ம டேயோட லிப்பை வந்து பைட் பண்ண ஆரம்பிக்கிறான். டே கிஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, இப்படி கடிச்சு வைக்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்துட்டு ஆஹா அப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்ண நம்ம ஜங்குக்கு விடுற மாதிரியே இல்லை, கிஸ் பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய்கிட்டிருக்கு. நம்ம ஜங்குக்கு இந்த கிஸ்ஸை வந்து அப்படியே ரொமான்ஸாக கன்வே பண்ணி கொண்டு போய்கிட்டிருக்கான். அப்படியே அவன் நெக்லஸ் சக் பண்ணி அப்படியே நம்ம ஜங்குக்கு ஓவராக மூடாகிடுது. அவனும் பாவம் இத்தனை வருஷம் யாரையுமே வந்து அனுபவிக்காமல் இருந்தவன்லவா, ஸோ மூடில் அப்படியே சும்மா வேறு லெவலாக வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். அப்படியே டீயோட ஷர்ட்டு பட்டன்லாம் கலட்டுற மாதிரியெல்லாம் பிளானே இல்லை, போட்டு அத்து எரிஞ்சு சும்மா செஸ்டெல்லாம் வந்துட்டு கிஸ் பண்ணி நம்ம டீக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம ஜங்குக்கு பாஞ்சு பாஞ்சு கிஸ் பண்ணுறான். அப்படியே பாடி ஃபுல்லாக செக் பண்ணி அப்படியே நம்ம டேயை வந்து மேட்ரூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவ்வளோதான் குழந்த பிள்ளை பச்சை மண்ணு என்ன பண்ணும், கதற ஆரம்பிச்சிருது அழ ஆரம்பிச்சிருது. ஆனால் இறக்கமே படமாட்டுறாரு நம்ம சாரு, ஜங்குக்கு வச்சு செய்கிறான் நம்ம டேயை. அவ்வளோதான் பயங்கரமாக கதற கதற அந்த இடத்துல நம்ம டேயாங்க கற்பழித்து விட்டான். இந்த மாதிரி வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சூப்பரான மொமெண்ட் போகுது. அப்படியே கொஞ்சம் நேரமும் ஆகுது, நம்ம ஜங்குக்கு வந்து எழுந்துச்சுக்கிறான். பார்த்தா நம்ம டே வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக டயரில் வந்து தூங்கிட்டுருக்கான். ஏன்னா வந்து அவனுக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம், அது மட்டும் இல்லை ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் அவன் லைஃப்பில் நடந்திருக்கு. அவன் ஆல்ரெடி அழ வேற செஞ்சுருப்பான். இது அப்படியே ஜங்குக்கு வந்து பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே டேயோட ஹேரை வந்து அப்படியே வந்து கோதி விட்றான். இன்னும் குழந்த பையனாகவே இருக்கடா நீ. ஆமாம்ல குழந்த பையன் தானே, சரி. ஆனால் இவ்வளோ க்யூட்டாக என் லைஃப்பில் ஒரு பர்சனை நான் மீட் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து அப்படியே சிரிச்சுட்டே வந்து நம்ம டேயை வந்து பார்த்துட்டே இருக்கான். நம்ம டே நல்லா தூங்கிட்டு இருக்கான்.
அப்புறம் நம்ம ஜங்குக்கு வந்து யோசிக்கிறான், ஜங்குக்கு நீ இப்போ சிரிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் நம்ம ஜங்குக்கு யோசிச்சு பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஜங்குக்கு வந்து சிரிச்சிருப்பான் டேயோட அந்த க்யூட்டான சில விஷயங்கள்லாம் பார்த்து. ஐயோ ஜங்குக், நீ இது கிடையாதுடா, இப்படி நீ சிரிச்ச, சிரிப்புலாம் வருமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு போயிடுறான். எழுந்திரிச்சு போயிட்டு அப்படியே வந்து நம்ம ஜங்குக்கு வந்துட்டு கீழே போய் உட்காருறான். கீழே போய் உட்கார்ந்தா சர்வெண்ட் வந்துட்டு சிறந்தாங்க உங்களோட பனானா மில்க் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ போல் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அந்த பனானா மில்க் குடிச்சிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். ஜங்குக், நீ வந்து இவனை பழி வாங்கணும்னு தான் நினைக்கிற, சரியா? அதுக்காக இவன் க்யூட்னஸில் மயங்காதடா. வந்தன்னைக்கே என்னை மயக்க பார்க்குறான் இவன். இல்லை ஜங்குக், இல்லை, அவனை உனக்கு பிடிக்கக்கூடாது. அவனை நீ எவ்வளோ கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்தணும், டார்ச்சர் பண்ணணும். பட் அவன் சின்ன பையன், என்ன எளவோ, அவனை நீ டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து மைண்டில் ஏற்றிக்கிறான். அப்படியே போயிடுறான். அப்படியே கொஞ்சம் நேரமாகுது, நம்ம டேக் வந்து முழிச்சுக்கிறான். பார்த்தா நம்ம டேக் வந்து பயங்கர பெயினாக இருக்குது, அவனால் நடக்கவே முடியலை. அப்படியே ஒரு மாதிரி நடந்து வரான். கீழே வந்து பார்க்குறான், பார்த்தா அந்த வீட்டு வேலைக்காரங்க தான் இருக்காங்க. அவன் போல் அவங்க வந்து, தம்பி நீங்கள் சாப்பிடுவீங்களா, ஜங்குக் சார் உங்களுக்கு எல்லாம் சமைச்சு வைக்க சொன்னார், சமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னவுடனே நம்ம டே வந்துட்டு ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். இல்லை நீங்கள் சாப்பிடுவாங்க அப்படின்னு உடனே நம்ம டே போயிட்டு சாப்பிட்றான். பார்த்தா டேக்கு பிடிச்ச ஃபுட்டாக இருக்குது. இவன் யாருக்கு நம்மக்கிட்ட போய் இவ்வளோ கேவலமான ஒரு அக்ரிமெண்ட் போட்டான்? அது மட்டும் இல்லை, இவனுக்கு எப்படி என்னோடய ஃபேவரேட் ஃபுட்டெல்லாம் தெரிஞ்சிருக்கு? ஷபா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு அப்படியே தலை மேலே கையை வச்சுட்டு உட்காந்துருக்க. அதுக்கப்புறம் அந்த லேடி வந்து சாப்பிட சொல்கிறாங்க. ஆ சாப்பிட்றேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயை வந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரமும் ஆகுது, நம்ம டேயை வந்துட்டு சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பி போகிறான். கிளம்பி போயிட்டான் நம்ம டேயை வந்துட்டு அவனோட வீட்டுக்கு போயிட்டான். அவனோட வீடை போய் ஓப்பன் பண்ணுறான். நம்ம டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்த ஒரு வீடு, பாட்டி தாத்தா அம்மா அப்பா அண்ணன் எல்லாரோடையுமே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக வாழ்ந்த ஒரு வீடு. பட் இன்றைக்கி அங்கே யாருமே இல்லையே, இவ்வளோ தனிமையாகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு அந்த இடத்துல வந்து ரொம்ப அழுக வருது. அப்படியே டே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறான். அவன் ரூமில் போன உடனே பயங்கரமாக அழுகிறான். அழுதுட்டு அப்படியே சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அந்த டைமில் வந்துட்டு டேயோட வீட்டு காலிங் பெல்லை வந்து யாரோ அடிக்கிறாங்க. என்னடா இது, யாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து பார்க்குறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே வந்திருக்கிறது ஜங்குக். நம்ம டேக்கு செம்ம ஷாக்கு, அப்படியே பேனு முழிச்சிட்டு நிற்கிறான். நம்ம ஜங்குக் வந்துட்டு என்ன உள்ளவான்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டேயும் ஆ உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நம்ம ஜங்குக்கும் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வரான். அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு உள்ளே வரான். வந்து நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டேயோட வீடை வந்து பார்க்குறான். டே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்த எல்லா ஃபோட்டோஸுமே இருக்கவன் ஃபேமிலியோடு எடுத்ததெல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து பார்க்குறான். இப்படி தானடா எனக்கும் வலிச்சிருந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அங்கே கண்ணீரும் கவலையுமாக அப்படியே வந்து அப்படியே நின்றுட்டுருக்கான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஓ இதுதான் ஓ வீடா அப்படின்னோடனே நம்ம டே வந்துட்டு ஆமாம் அப்படின்னோடனே ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னோடனே நம்ம டே வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக தலையை குனிஞ்சிட்டு நிற்கிறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு சரி உன் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம டேக்கு செம்மையாக ஷாக்கு தான், லக்கேஜா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜங்கு நீ என் கூட தானே ஸ்டே பண்ண போகிற அப்படின்னோடனே நம்ம டே வந்துட்டு இல்லையே அக்ரிமெண்ட்டில் நான் உங்கள் கூட தான் ஸ்டே பண்ணணும் இல்லையே, எனக்கு எப்போனாலும் உன் கூட பண்ணணும்னு தோணும் சரியா, அப்போ போல் நான் உன்னை இங்கே வரைக்கும் தேடிலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம டே வந்துட்டு இல்லை இல்லை வேணாம் நான் ஸ்கூல் போகணும் நான் படிக்கணும் அதனால் நான் இங்கேயே இருந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஓ அந்த ஆசைலாம் வேறு உனக்கு இருக்கா, உன்னை யார் இப்போ ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறான், என்ன என்னை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டீங்களா, நீங்கள் யார் என்னை ஸ்கூலுக்கு அனுப்ப அப்படின்னே நம்ம ஜங்குக்கு ஓ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்ன உங்கள் அப்பா எங்கள் அப்பா கிட்ட ஆல்ரெடி வாங்கியிருக்கார் தெரியுமா, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்னு ஒன்று பண்ணார் அதில் ஏமா அது நின்னார், அதுக்கு அமௌண்ட்லாம் யார் கொடுத்தா எங்கள் அப்பா கொடுத்தாங்க, அது மட்டும் இல்லை உங்கள் அப்பா கைப்பட
உன்னை எனக்கு அடிமையாக தரேன்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு பாரு அப்புடின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ரெண்டு மூணு பேப்பர்ஸ்லாம் போடுறான். உடனே நம்ம டே வந்துட்டு அதை பார்க்குறான். பார்த்து டேக்கு செம்ம ஷாக்கு. டேயோட அப்பா வந்து இந்த மாதிரி வந்து எழுதி கொடுத்ததெல்லாம் அப்படியே ஷாக்லேயே நம்ம டே வந்து பார்க்குறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு என்ன இப்போ வரியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டே வந்துட்டு ப்ளீஸ் என்னை எங்கள் வீட்டில் மட்டும்னாலும் இருக்க விடுங்களேன், என் கூட என் பேரண்ட்ஸ் தான் இல்லை, அட்லீஸ்ட் நான் அப்போ போனாலும் வந்துட்டு போய்க்கிறேனே, நான் உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படணுமோ அப்போல்லாம் உங்கள் கூடயே இருக்கிறேன், என்னை ஸ்கூலுக்கு மட்டும் விட்டுருங்களேன் ப்ளீஸ், உங்களை நான் கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்குறேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு புசுக்குன்னு ஜங்குக்கோட காலில் விழுந்துடுறான். நம்ம ஜங்குக் வந்து அப்படியே பார்க்குறான். அதாண்ட நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன், நீ என்கிட்ட இப்படி சாரி கேட்டுகிட்டே இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ என்கிட்ட பெக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்க நம்ம டே வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்ச நம்ம ஜங்குக் வந்து சரி ஓகே ஸ்கூலுக்கு போய்க்கோ எங்கனாலும் போய்க்கோ ஆனால் நைட் டைம் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம டேயும் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக் ஓ ஆமாம் நீ என்ன என்ன எதுவுமே சொல்லி கூப்பிட மாட்டேற, உங்களை எப்படி கூப்பிடணும் சார், இல்லை இல்லை என்ன சார்லாம் கூப்பிட வேணாம் மாஸ்டர்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்ல ஓகே மாஸ்டர் ஓகே மாஸ்டர் நான் நீங்கள் எப்போ கூப்பிட்றீங்களோ அப்போல்லாம் நான் வந்துடுறேன், பட் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், என் படிக்க மட்டும் விட்டுருங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டே வந்து கெஞ்ச நம்ம ஜங்குக்கும் சாரி போய் தலை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ எப்போ வர அப்படின்னே எனக்கு ஒரு 2 days டைம் கொடுங்களேன், ஆ 2 days இல்லை இல்லை நான் நாளைக்கே வந்துடுறேன் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நம்ம டே வந்துட்டு மாஸ்டர் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜங்குக்கும் கேளு அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம டேயும் வந்து கேட்குறான். அந்த மாதிரி உங்கள் கடனெல்லாம் நான் அடைச்சிட்டா என்னை விட்டுருவீங்களா அப்படின்னோடனே 5 years இல்லையா அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லையே அந்த அக்ரிமெண்ட்டு 5 years 6 years ஐயோ நான் மறந்துட்டேனே, எனக்கு திரும்ப அந்த காப்பி ஒன்று கிடைக்குமா, இல்லை ஒரு டைம் தான் கிடைக்கும் திரும்பலாம் கிடைக்காது, சரி ஓகே அந்த 5 வருஷத்துக்குள்ளே நான் ஒரு வேளை கடனில் அடைச்சி முடிச்சுட்டா என்னை விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கு சிரிப்பு தாங்கவே இல்லை, என்னடே நீ எவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கணும்னு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம டே வந்துட்டு அப்படியே வந்துட்டு முழிக்கிறான். உங்கள் அப்பா வாங்கியிருக்காரு, என் அண்ணனுக்கு தான் ஜிமின் பார்த்துக்கிட்டாங்களே அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நீ என்கிட்ட தானே வந்தேன், சரி என்கிட்ட அக்ரிமெண்ட் பேப்பர் இருக்குது அப்படின்னோடனே நம்ம டே வந்துட்டு சரி ஓகே 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 மாஸ்டர் நான் எப்படியாச்சும் சம்பாரித்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு என்ன திணறிக்கிட்டு இருக்கேன், இல்லை மாஸ்டர் நான் உங்கள் கடனை ஓ ஏன் கடனையா, இல்லை 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 என்னோடய கடன் என்னோடய கடன் நான் உங்ககிட்ட வாங்கின கடன் அதை நான் எப்படியாச்சும் முடிச்சுடுறேனே, சரி சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பிடுறான். நம்ம டே வந்துட்டு சே இவன் யாரையுமே இப்படி இருக்கான் உருண்டு இருக்கான் ஃபுல் டெரராக இருக்கான், சி இவனை பார்த்தாலே பயமாக வேறு இருக்குது, ஐயோ கடவுளே இப்படி தான் நான் சமாளிக்க போகிறேனோ என்ன தான் பண்ண போகிறேனே தெரிலையே, டயாங் உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குடா, நீ பாவண்டா டே டயாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயே அவனை நினச்சி புலம்பிக்கிறான். எப்படியே மறுநாள் ஆகுது, அப்படியே மறுநாள் க்யூட்டாக வந்துட்டு நம்ம டே வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறான். ஸ்கூலுக்கு கிளம்பி போனால் அந்த மாதிரி வந்து ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம டேக்கிட்ட, டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுறான், டேக்கு வந்துட்டு அங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணுறான். டேக்கு வந்துட்டு அங்கே 2 best ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒருத்தன் பேர் மூன்பின் இன்னொருத்தன் பேர் சேன், ஸோ அவங்க 2 பேர் தான் ரொம்ப க்ளோஸு, அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாங்க, கவலைப்படாதடா அவனுக்காக நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டேயும் சரிடா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறான். டே வந்துட்டு அந்த ஜங்குக் மேட்ரு பற்றி அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஷேர் பண்ணவே இல்லை. அப்படியே ஸ்கூல் அன்றைக்கி போகுது, நம்ம டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம டே லன்ச் வேறு கொண்டு வந்திருக்க மாட்டான், அப்போ போல் மதியம் வந்து லன்ச் பிரேக்கும் விடுறாங்க, நம்ம டே வந்து சாப்பிட்ணும்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட இல்லைடா நீங்கள் போங்கடா அப்படின்னோடனே டே நீ ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தே வரலையா நீ வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கேன்டீன் கூப்பிடுறாங்க. பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டு டே வந்துட்டு ஒருத்தவங்க வந்து கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு உன்னை ஃப்ரெண்ட்ஸி கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கு செம்மையாக ஷாக் ஆகுது. இப்போ இதுக்கு இன்னொரு இதுக்கு அவர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து பேங்க முழிக்க
உடனே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸும் தெரில எடா சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நம்ம டீம் வந்துட்டு வேகமாக ஓடி வரான். வந்த உடனே மே கமின் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழைச்சிட்டு வந்து நிற்க அப்படியே அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்து சிரிச்சுட்டு சரி ஓகே டயாங், உனக்கு ப்ரெசன்ட் போட்டுடலாம், இன்றைக்கி நீ இன்றைக்கி மதியம் நீ ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்னோடனே சார் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க உன்னை ஜங்குக் சார் வர சொன்னாங்க அப்படின்னோடனே ஜங்குக் சாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டே வந்து ஷாக் ஆகுறான். ஆமாம் உனக்காக தான் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னோடனே எங்கே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்க கார் பார்க்கிங்கில் தான் அப்படின்னோடனே நம்ம டேக் அவ்வளோதான் ஸ்பீடாக குடுகுடுகுடுன்னு ஓடுறான். ஓடி போயிட்டு ஜங்குக் காரை தேடுறான். பார்த்தா ஜங்குக் அப்படியே உட்காந்துருக்கான் உருன்னு. ஸோ இவன் வேறு இதுக்கு இப்படி நம்மளை படிக்க விடாமல் அப்படி டிஸ்டர்ப் பண்ணுறானா மொதல் நாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக வரான். வந்துட்டு அப்படியே ஜங்குக்கை வந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம ஜங்குக் அப்படியே உள்ளே உட்காந்துருக்கான். நம்ம டே வந்துட்டு மாஸ்டர் இப்போ நான் வரணுமா? ஆமாம் வா அப்படின்னோடனே உள்ளே வந்து உட்காறான். உங்களுக்கு எங்கள் பிரின்ஸியே தெரியுமா அப்படின்னே? பின்ன தெரியாமல் இருக்குமா? சரிங்க மாஸ்டர். மாஸ்டர் நான் ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், படித்து கழிச்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்துட்டு காரை வந்து ஸ்பீடாக ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம டேக்கு ஒன்றுமே புரியலை. யாராயுமே சைக்கோ சைக்கோ கிட்டே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு பேன் முழிச்சிட்டே இருக்கான். அப்படியே வந்து நம்ம ஜங்குக் வந்து ஒரு பிளேஸ்க்கு வந்து கூப்பிட்டு போகிறான். நம்ம டே வந்துட்டு அப்படியே பேனு வாயை பிளந்துட்டே வரான். அது வேறு எந்த பிளேஸும் இல்லை, நம்ம ஜங்குக்கோட கம்பெனி தான். அங்கே உள்ளே கூப்பிட்டு போனவுடனே எல்லாருமே வந்து நம்ம டேயும் ஜங்குக் வரதையும் பார்க்குறாங்க. என்னடா ஜங்குக் சார் யாரையுமே கூப்பிட்டு வர மாட்டாரு, புதுசாக ஒரு பையனை கூப்பிட்டு வராருங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நம்ம டே ரொம்ப க்யூட்டாக குழந்தை பிள்ளை மாதிரி, ஏன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் வேறு போட்டிருக்கான்ல, ரொம்ப க்யூட்டாக வரான். நம்ம ஜங்குக் வந்து நோட்டீஸ் பண்ணவே இல்லை அவன் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்கிறத. நம்ம டேக்கு ஒன்றுமே புரியலை. ஜங்குக் பின்னாடியே போகிறான். அப்படியே அவனோட கேபின்குள்ளே போகிறான். நம்ம டேயும் அப்படியே நம்ம ஜங்குக் பின்னாடியே போகிறான். போனவுடனே நம்ம ஜங்குக் வந்துட்டு சேரில் போய் உட்காடுறான் அவனோட பிளேஸில். நம்ம டே திரு திருன்னு முழிச்சிட்டு நிற்க நம்ம ஜங்குக் வந்துட்டு டே கிட்ட வந்து அவனுக்கு வேறு தனியாக சொல்லணுமா, அங்கே உட்காரு அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணாலேயே சொல்ல நம்ம டேயும் வந்துட்டு அப்படியே மெதுவாக போயிட்டு அங்கே இருக்கிற சோஃபாவில் உட்காடுறான். ஆக்சுவலி ஜங்குக்கோட கேபின் எப்படி இருக்குன்னா செம்ம சூப்பராக இருக்கும். எப்படின்னா அவனுக்கு லெஃப்ட் சைடு வந்து ஒரு சோஃபா போட்டிருப்பாங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஜங்குக்கு ரைட் சைடு வந்துட்டு அந்த ப்ரொஜெக்டர் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து குரூப் மீட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஜங்குக் வந்துட்டு சென்டரில் உட்காந்துருப்பான். அது மட்டும் இல்லை, ஜங்குக் முன்னாடி வந்துட்டு யாரும் வராங்கன்னா உட்காந்து பேசுகிறதுக்கு ரெண்டு மூணு சேர்ஸும் இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும் ஜங்குக்கோட கேபின். பா கேபினே இவ்வளோ பெருசாக வச்சுருக்கானே இவன், எப்படி செம்ம மூலகாரனாக இருப்பான் போலையப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்துட்டு அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். செம்ம சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்படியே பேக் சைடு பார்த்தா அப்படியே ஒரு ரேக் மாதிரி இருக்கு, அப்படியே ஃபுல்லாக புக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஓ ஓவராக படிப்பானோ, இருந்தாலும் நம்மளை உங்களாம படிச்சுக்க மாட்டான், நம்மளை விடவா அவன் நல்லா படிச்சிட போகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்க. இப்போ வந்துட்டு அசிஸ்டண்ட் வந்து உள்ளே வராங்க. ஜங்குக் கிட்டே வந்துட்டு சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம ஜங்குக்கும் சொல்ல என்ன அப்படின்னோடனே சார் இந்த மாதிரி இன்றைக்கி மீட்டிங்கெலாம் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னோடனே அப்படியே நம்ம ஜங்குக் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் கேட்டுகிட்டே இருக்கான். அசிஸ்டண்ட்டு ஒவ்வொரு விஷயமா சொல்லிகிட்டே இருக்க அப்படியே அசிஸ்டண்ட் வந்துட்டு டக்குன்னு வந்து அப்படியே டேயை பார்க்குறாரு. உடனே ஜங்குக் வந்துட்டு நான் இங்கே இருக்கேன், என் மூஞ்சை பார்த்து பேசு அப்படின்னே. இல்லை பாஸ் இது ஆ யார் இது யாராக தான் உனக்கு என்னடா? இல்லை பாஸ் ஸ்கூல் யூனிஃபார்ம். ஓ ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயே வந்துட்டான்ல இவன், பரவாயில்ல க்யூட்டாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அப்படியே நம்ம டேயை பார்க்குறான். நம்ம டே க்யூட்டாக பாவம் போல் உட்காந்துருக்கான். அசிஸ்டன்ட் வந்துட்டு ஓகே பாஸ் நான் அப்போது மீட்டிங் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடலாமா அப்படின்னே. அரேஞ்ச் பண்ண கொஞ்சம் சீக்கிரம், கொஞ்சம் முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்ல அசிஸ்டண்ட்டு ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே நம்ம ஜங்குக் வந்துட்டு அப்படியே நம்ம டேயவே வச்சக்கண்ணு எடுக்காமல் பார்க்க நம்ம டே வந்துட்டு திருத்திரன் ரூமை ஃபுல்லாக சுற்றி முற்றியும் பார்த்துட்ருக்கான். நம்ம ஜங்குக் அப்படியே நம்ம டேயவே ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருந்துட்டு அப்புறம் தான் அவன் யோசிக்கிறான், ஏய் இவனை எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்து உட்காந்துருக்க, இவனை போய் சைட் அடிச்சிட்ருக்க, லூஸாடா ஜங்குக் நீ சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கப்போ அழகாக க்யூட்டாக ஒரு பொண்ணு வருது. நம்ம ஜங்குக் அந்த பொண்ணை பார்க்குறான். ஹே ஜெனி எப்படி இருக்க அப்படின்னோடனே அந்த பொண்ணும் ஹாய் ஜங்குக் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க அப்படின்னோடனே ஜங்குக்கும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அந்த ஜெனி வந்து ரொம்ப வலிஞ்சு வலிஞ்சு பயங்கரமாக ஜங்குக்கிட்ட ஈன்னு பல்ல இழிச்சு இழிச்சு பேசிகிட்டே இருக்கா. அப்படியே பேசிகிட்டு இருந்துட்டு சடனாக வந்துட்டு இப்படி ரைட் சைடு திரும்புகிறான். பார்த்தா வந்துட்டு அந்த சைடு வந்து டே வந்து உட்காந்துருக்கான். உடனே நம்ம
ஜேனிக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே ஜங்குக்கை பார்க்குறா. ஜங்குக்கு வந்துட்டு என்ன அப்படின்னோடனே, இல்லை இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அவனா, அவன் சும்மா என்ன சொல்ல வேலைக்காரன் மாதிரின்னு வச்சுக்கோயே. ஓ வேலைக்காரன், எதுக்கு நீ சோஃபாவில் உட்கார வச்சுருக்க சும்மா அப்படின்னோடனே, எதுக்கு இவன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கான். இங்கே பாரு ஜெனி, என்கிட்ட தேவையில்லாத கொஷின்ஸ்லாம் கேட்கக்கூடாது. உனக்கே தெரியும் எனக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறதெல்லாம் பிடிக்காதுன்னு. சாரி ஜங்குக் அப்படின்னு சொல்லி ஜெனி அப்படியே பார்க்குறான். டேவே முறைச்சி பார்க்குறான். டே வந்துட்டு அப்படியே பார்க்குறான். ஐயோ இவங்க யார், ஒருவேளை நம்ம எந்திரிச்சு போகணுமா, என்ன இது, ஒன்றுமே தெரியலே, ஒன்றுமே புரியலேன்னு பேபேன்னு முழிச்சிட்டே இருக்கான். நம்ம ஜங்குக் வந்துட்டு அப்படியே வந்து டேவே பார்க்குறான். நம்ம டே வந்துட்டு அப்படியே மெதுவாக எந்திக்க ஜங்குக் வந்துட்டு, ம் உட்காரு உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்த ஜெனிக்கு கடுப்பாயிரு. சரி ஜங்குக் நான் போகிறேன் அப்படின்னோடனே, ஆ ஓகே ஜெனி அப்படின்னு சொல்லி சொல்ல, ஜெனி வந்துட்டு அப்படியே டேவே பார்த்துட்டு, ஜங்குக் உனக்கு தெரியும்ல நம்ம ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆக போகுதுன்னு. அது மட்டும் இல்லை, நான் உன்னோட ஒய்ஃப் ஆக போகிறேன். ஸோ இப்போது நான் உங்ககிட்ட பர்சனலாக பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஜங்குக் வந்துட்டு மறுபடியும் டேயை பார்க்குறான். டே உடனே எந்திரிச்சு அப்படியே போயிடுறான். நம்ம ஜங்குக் அப்படியே, சொல்லு ஜெனி என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஜெனி வந்துட்டு இந்த மாதிரி கேட்குறா, ஜங்குக் நீ இந்த மாதிரி என்கிட்ட எந்த விஷயத்தையுமே நீ மறைக்கக்கூடாது, ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக போகிறோம், அது மட்டும் இல்லை நம்ம ரெண்டு பேருக்குள்ளே எந்த ஒளிவு முறையுமே இருக்கக்கூடாது, நான் இப்போ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, ஜங்குக் வந்துட்டு, ஏய் உனக்கு என்ன பிரச்சனை, என்கிட்டே நீ கொஷின் கேட்குறியா, இங்கே பாரு உனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணு, பிடிக்கலாட்டி சொல்லு மேரேஜை நிறுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். ஜங்குக் உனால் எப்படி இப்படி பேச முடியுது, உன் பிஸ்னஸ் தான் லாஸ் ஆகும், பரவாயில்ல லாஸ் தானே ஆனால் ஆகிட்டு போகுது, நான் அதை பற்றிலாம் கவலைப்படல. ஜங்குக் உங்கள் அப்பா, எங்கள் அப்பா, உங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்படுவார், படட்டும் அதுக்கு என்னென்ன பண்ண சொல்கிறேன், நான் தான் சொல்லிட்டேன் நான் உன்னை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன உனக்கு, நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன, எனக்கு இந்த மாதிரி கொஷின் கேட்குறது, நீ அவனோட போறியா அவளோட போறியா, இவன்கிட்ட பேசுகிறியா இவள்கிட்ட பேசுகிறியா, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, பிடிச்சிருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம், பிடிக்கலையா போய்கிட்டே இரு, அவ்வளோதான் சிம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜெனியும் சரி ஜங்குக் ஆனால் நீ வேறு யாரையும் லவ் பண்ணல அப்படின்னே, ஜங்குக் அப்படியே ஒரு முறை தான் ஜெனியை. ஜெனி வந்துட்டு, இல்லை இல்லை நீ பண்ண மாட்டே பண்ண மாட்டே எனக்கு நம்பிக்கை இருக்குது, சரி ஜங்குக் நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வரா. வெளியே வந்து பார்த்தா டே வந்துட்டு க்யூட்டாக உட்காந்துருக்கிறான். வெளியே வந்து ரிசப்ஷன் மாதிரி இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துருக்கிறான். அப்போ போல் வந்துட்டு அப்படியே பார்க்குறா, ஓ வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அப்படியே டே கிட்டே வந்து நிற்கிறா. அப்படியே டேயை வந்து பார்க்குறா. டே வந்துட்டு ஆத்தாடி இவா யார் நம்மளை இப்படி பார்க்குறாளே அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் புரியாமல் பேபேன்னு பார்த்துட்ருக்க, அப்படியே இருடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறா. அப்படியே நம்ம ஜெனியும் கோவத்தோடு போக இங்கே ஜங்குக்குள்ளே உட்காந்துருக்கலாம். ஜங்குக் வந்துட்டு டே எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். டே ரொம்ப க்யூட்டாக அந்த மிரர் வெளியே உட்காந்துருக்கிறான். நம்ம ஜங்குக் வந்து அப்படியே பார்க்குறான். ஃபா சாமி பழிவாங்க வந்த எனக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டு தேவையே இல்லை, யாரா நீ, உன்னை கஷ்டப்படுத்தலாம் பாடாப்படுத்தலாம் பழிவாங்கலாம் நான் நினச்சா, நீ என்னன்னா இம்புட்டு க்யூட்டாக இருக்க, இம்புட்டு க்யூட்டாக இருந்து என்னை சாவடிக்க பார்க்குற, இல்லைடா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி அவனை உள்ளே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லுது, டேயும் வந்துட்டு உள்ளே க்யூட்டாக வரான். க்யூட்டாக வந்து அந்த சோஃபாவில் வந்து க்யூட்டாக உட்காந்துக்கிறான். அப்படியே கொஞ்சம் நேரமும் ஆகுது. நம்ம டே வந்துட்டு திரு திருன்னு பேங்க பேங்க முழிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கிறான். மீட்டிங்க்கான நேரமும் வருது. அவங்களாம் வராங்க. அவங்களாம் வேறு யார் யாரும் இல்லை, பெரிய பெரிய பணக்காரங்க நம்ம ஜங்குக் மாதிரியே. அவங்களாம் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் மீட்டிங்க்காக தான் வந்திருக்காங்க. எல்லாருமே பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன். அதில் வந்துட்டு முக்கியமாக லீ குரூப், லூ குரூப், சார்லி குரூப் இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க, ரொம்ப பெரிய பெரிய பணக்காரங்க இவங்கெல்லாம், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. நம்ம ஜங்குக் வந்துட்டு உட்காறான். உட்காந்துட்டு மீட்டிங் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே வந்து பேசிகிட்ருக்காங்க. அப்படியே மீட்டிங்கில் வந்து எல்லா விஷயங்களுமே போயிட்டுருக்கு. அந்த டைம் அப்பில் வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்ம டேக் ஆப்போசிட்டாக வந்து சார்லி வந்து உட்காந்துருக்குறான். சும்மா இல்லாமல் நம்ம சார்லி வந்துட்டு வச்சக்குன்னு எடுக்காமல் டேயவே பார்த்துட்டே இருக்கான். வந்து மீட்டிங்கில் ஒவ்வொருத்தவங்க ஃபேஸாக பார்த்துட்டு இருக்கிறப்போ சார்லியை கவனிக்கிறப்போ சார்லி அவனோட விஷயத்தை நோட்டீஸ் பண்ணவே மாட்டான். என்னடா அவன் நோட்டீஸ் பண்ணவே மாட்டான், யாரை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆப்போசிட்டில் இருக்கிற டேவே வந்து குரு 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 குருன்னு பார்த்துட்டே இருக்கான். இதை பார்க்குற ஜங்குக் வந்துட்டு செம்மையாக காண்டாகுது. என்னடா இவன் டேவே வச்சுக்கணும் எடுக்காமல் பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு
சார்லி நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சார்லி ஆ ஓகே ஜங்குக், நான் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட்டிங் ஃபுல்லாக கவனிச்சும் கவனிக்காமலும் மோஸ்ட்லி அவனோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக டே மேலேயே இருக்கு. இதை பார்க்குற ஜங்குக்கு பிடிக்கவே இல்லை, செம்மையாக காண்டாகுது. அப்படியே மீட்டிங்கும் முடிஞ்சிடுது. மீட்டிங்கும் முடிஞ்ச உடனே எல்லாருமே போயிடுறாங்க. நம்ம டேக்கு பசி தாங்க முடியல, பசியில் வாடி போய் உட்காந்துருக்கலாம். அப்போ போல் வந்து ஜங்குக்கு ஏதாச்சும் வேணுமான்னு சொல்லி சும்மானத்துக்கும் கேட்குறான். ஆமாம் எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம டே ஓப்பனாக சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கூட நம்ம ஜங்குக்கு வந்து அனுப்பி வச்சிடறான், அவனை கேன்டீன் கூப்பிட்டு போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட வச்சு கூப்பிட்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அவன் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு யோசிக்கிறான், டே நீ வில்லனா இல்லை ஹீரோவாடா, பைத்தியமாடா நீ, ஐயோ அவனை நீ பழி வாங்கணும்டா, அவனுக்கு என்னன்னா நீ சோறு போட்டு அவனை நல்லா பார்த்து கேர் பண்ணணும்னு நினைக்கிறா. இப்போ என்ன, இப்போ சார்லி அவனை பார்த்தா என்ன, பார்த்தா உனக்கு என்னடா யூஸ் பண்ணட்டும்டா. எங்க சார்லி அவனையும் நம்ம ஒன்றா விட வச்சு அப்படி ரேப் பண்ண விட விட்டு கஷ்டப்படுத்தலாம், எப்படி எப்படியோ கஷ்டப்படுத்தலாம்டா. நீ என்னடானா சும்மா கிடந்துக்கிட்டு ஏய் ஜங்குக்கு இது நீ இல்லை ஜங்குக்கு நீ கிடையவே கிடையாது. டேய் நீ எப்படி இருப்படா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள்றா, இந்த புல்லு பூச்சியை பார்த்து இறகுபடுறியா நீ, சே ஃபஸ்ட் அதை விட்டு தொலைடா அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே கொஞ்சம் டெரராக மாற்றிக்கிறான். கொஞ்சம் கழிச்சு டேயும் சாப்பிட்டு முடிச்சு வரான். அப்போ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டேயை கூப்பிட்றான். நம்ம டேயும் வந்து நிற்கிறான். அப்படியே நம்ம ஜங்குக்கு டேயை பார்த்துட்டே இருக்கான். டே வந்துட்டு சொல்லுங்கள் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நம்ம ஜங்குக்கு வந்து சொல்கிறான், இங்கே பாரு நீ இனிமேல் ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படின்னு நம்ம டேக்கு செம்மையாக ஷாக் ஆயிடுது. நீங்கள் தானே எனக்கு ஸ்கூலுக்கு போகலாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நீ வந்து எனக்கு அடிமை இல்லை, அதனால் என் கூடவே இருக்கணும். என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க, நான் படிக்கணும், எனக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம டே வந்து சொல்கிறான். அப்போ போல் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வருது. நம்ம ஜங்குக்கு வந்து அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறான். பார்த்தா ஜெனி தான் போய் அவங்க அப்பாட்ட போய் வத்தி வச்சுருப்பா போல். அந்த மாதிரி என்னடா அந்த மாதிரி ஒரு பையன் வேறு வந்திருக்கானாமா என்னவா அப்படின்னோடனே, அப்பா அது அந்த டயாங் தான் பார்ப்பினோடனே, ஹோ இந்த அடிமை வேலை செய்கிறது கூப்பிட்டேன் அந்த பையனை, ஆமாப்பா ஆமாப்பா அந்த பையன்தான்ப்பா, அவன் தான் ஸ்கூல் படிக்கிற பையனாச்சே, அவனையே நீ வந்து இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கெலாம் கூப்பிட்டு வர. திட்டுறாரு ஜங்குக்கு, இங்கே பாரு இதெல்லாம் இல்லீகல், இந்த மாதிரி வந்து நீ வந்து இந்த மாதிரி சின்ன வயசில் உள்ளவங்கள்லாம் வந்து நீ வேலையை விட அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வேறு மாதிரி போயிடும், நமக்கு கம்பெனிக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பேரையும் கெடுத்துக்கலான்னு சொல்லி நீ நினைக்கிறியா ஜங்குக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறாரு. நம்ம ஜங்குக்கும் சரி 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 சரிப்பா நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெனி இவ வேற சும்மா டென்ஷனை கிளப்பிக்கிட்டு, எங்கள் அப்பா வேற, ஐயோ அவரோட ஃப்ரெண்டோட பொண்ணுங்கிறதால அவளை கல்யாணம் பண்ணி அவங்களும்னு பிடிவாதம் பண்ணுறாரு. இப்போ யார் அழுதா அவங்க அப்பனோட பிஸ்னஸ் பண்ணிக்கணும் டீல் வைக்கணும்னு, சும்மா எனக்கு என்ன ஆளாக இல்லை டீலிங் வைக்க, சும்மா எங்கள் அப்பா வேற வேலையே இல்லாமல் சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காண்டாயிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே பேசிட்டு உட்காந்துருக்கேன். ஆக்சுவலி எந்த விஷயமே ஜங்குக்கு வந்து வெளியே ஓப்பனாக காட்ட மாட்டான், மனசுக்குள்ளே தான் டென்ஷன் ஆகுறது எல்லாமே. அவன் வந்து ரொம்ப 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 டெரரான ஒரு பீஸு. அப்படியே டேயை வந்து பார்க்குறான். டேயை வந்துட்டு சும்மா அப்படியே நின்றுட்டே இருக்கான். சரி போ போய் தொலை ஸ்கூலுக்கு, நைட் ஆனால் வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டேயை வந்துட்டு இல்லை இனி நான் ஸ்கூலுக்கு போக முடியாது, சரி நாளையிலேருந்து போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டேயும் சிரிச்சிட்டு ஓகே ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மாஸ்டர் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா, என்ன என்ன கேட்கணும், இல்லை நான் பார்ட் டைம் ஜாப் முடிச்சுட்டு தான் வருவேன், கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன். ஓ பார்ட் டைம் ஜாபா, அது ஏன் போகிறேன் எதுக்கு போகிறேன், இல்லை மாஸ்டர் அப்போ நான் தானே நான் கடன் அடைக்க முடியும் அதான். ஓ ரொம்ப தெளிவாக தான் இருக்க, கடன் அடைக்கணுங்கிறதுக்காக, சரி சரி ஓகே, அப்படியே சம்பாரித்து கொடுத்து கடன் அடைச்சிட போகிறீங்க சார், ஆமாம் மாஸ்டர், ஓ உனக்கு ரொம்ப நினப்பு தான், நீ வேணா பாரு அந்த 5 வருஷமும் என் கூட தான் குப்பை கொட்ட போகிற அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து தலையாட்டிடுறான். அப்படியே வந்துட்டு அன்றைக்கி நைட்டும் ஆகுது. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அவனோட ஒர்க்கை பார்த்துட்ருக்கான். அதாவது அவனோட அசிஸ்டண்ட் வந்துட்டு எல்லாமே வந்து அனுப்பிச்சிருப்பான், மெயில் செக் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஜங்குக்கு ஒவ்வொரு விஷயமா பார்த்து அப்படியே டேபிளில் உட்காந்து கொஞ்சம் டென்ஷனாக அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே ஜன்னல் வழி அப்படியே காத்தடிக்குது. அடடடா எவ்வளோ சூப்பராக இருக்குது சிலு சிலு சிலுன்னு பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணை மூடி அப்படியே அந்த காற்று அடிக்கிறதுல அப்படியே அதில் அப்படியே சிலு சிலு சிலுன்னு நல்லா ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ அப்படியே இந்த சைட்லேருந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு, அப்படியே நம்ம ஜங்குக்கு முழிச்சு பார்க்குறான். அவ்வளோதான் பையன் அந்த இடத்துலையே ஃப்ளாட்டு, அழகுனா அழகு, ஏங்கப்பா நான் எதை அழகுன்னு சொல்லுவேன், அந்த ஹேர் ஸ்டைலையா, அந்த ஐப்ரோஸையா, இல்லை அந்த 2 அழகான கண்களையா, இல்லை அந்த நோஸையா, இல்லை அந்த செம்ம
க்யூட்டாக பியூட்டியாக இருக்கிற அந்த ஸ்ட்ராபெரி லிப்ஸையா, அவ்வளோ க்யூட்டு, அவ்வளோ க்யூட்டாக இருக்கான், அவ்வளோ அழகாக நிற்கிறான். மட்டையே வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு எப்பா யார் ராணி அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜங்குக்கோட வாய் வந்து பேனு ஓப்பன் ஆகிடுது. அப்படியே வாயை திறந்துட்டு அப்படியே நம்ம டேயவே பார்க்குறான், வச்சக்கண்ணு எடுக்காமல் நம்ம டேயை பார்க்குறான். நம்ம டே ரொம்ப க்யூட்டாக, அடடடடடா ஹாட்டாக செம்மையாக இருக்கான். அப்படியே ரெட் கலர் ஷர்ட்டு, அப்படியே அது ரோஸாக இல்லை டேயாங்கிற மாதிரி அப்படியே நம்ம ஜங்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுறான். ஏன்னா ஃப்ளாஸுக்கும் அவனுக்கும் வித்தியாசமே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்கான். டே யாரா நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே மூடாகிடுது. அவனுடைய ஐம்புலங்களையும் மறக்க முடியாத ஜங்குக்கு எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சா அப்படியே டே அப்படியே பெட்டில் தள்ளி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவன்கிட்ட தான் பையனோட ஷர்ட்டெல்லாம் அப்படியே க்யூட்டாக கழட்டி அப்படியே ஃபுல்லாக பையனை வந்து கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணி நெக்கெல்லாம் அப்படியே சக் பண்ணி அப்படியே பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான், பாடி ஃபுல்லாக சக் பண்ணுறான். ஆனால் இந்த டைம் வந்து டேக்கு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகுது. நம்ம டேக்கு வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. டே வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு அந்த அழகான வாய்ஸில் அது மூடல, அப்படியே ஒரு மாதிரி மூடியாக சொல்கிறாங்க. நம்ம டே வந்துட்டு மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஜங்குக்கு இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்ட மாதிரி இருக்குது. டேய் சும்மாவே அவன் பாஞ்சு பாஞ்சு குத்துவான், நீ வேறு புல்லாம் ஊசி பேத்தி விட்டனா என்னடா பண்ணுவான். அவ்வளோதான், ஒரே தரமாக பாயிறான் நம்ம டே மேலே. அப்படியே ரெண்டு பேருக்குள்ளே மேட்ரும் போகுது. அப்படியே நம்ம டே வந்துட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கையே பார்க்குறான். ஆக்சுவலி நம்ம டேக்கு வந்துட்டு ஜங்குக்கை பிடிச்சிக்கிச்சு. நம்ம டே வந்துட்டு பதிலுக்கு நம்ம ஜங்குக்கை வந்து ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே நம்ம ஜங்குக்கை வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம டே வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக ஸ்வீட்டாக கிஸ் பண்ணுறான். அப்படியே நம்ம ஜங்குக்கோட நெக்கெல்லாம் கிஸ் பண்ணுறான். நம்ம ஜங்குக்கு இது வந்து ஷாக்காக இருக்குது. ஆனப்பா அவன் ரிட்டன் கிஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக்கில் கிடக்கிறான். அவ்வளோதான், சும்மாவே அவன் தங்கு தங்குன்னு பண்ணுவான். இதில் வேறு இவன் வேறு ஊசி பேத்தி விடுற மாதிரி பதில் வேறு கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணவுடனே அவ்வளோதான், அவனுக்கு ஓவராக ஏறிடுச்சு. நம்ம ஜங்குக்கு மாற்றி போட்டு நம்ம டேயை பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணுறான். பயங்கரமாக மேட்ரு போகுது. அப்படியே எல்லாமே முடிஞ்சிருது. எல்லாமே முடிஞ்சவொடனே நம்மகிட்ட இந்த டைம் வந்து அதை பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணலை. ஆக்சுவலி நம்ம டேக்கு ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. ஜங்குக்கை வந்து பார்த்த உடனே டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லை, இது செகண்ட் டைம் தான், ஆனால் டேக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. அவன் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டே வந்துட்டு ஜங்குக்கோட மனசை பார்த்ததில்லை, பழகுனதில்லை, பேசுனதில்லை, எதுவுமே கிடையாது. பட் பார்த்தவொடனே பிடிச்சிக்கிச்சு. இன்னொன்று செக்ஸ் பண்ணவுடனே சரி ஓகே நமக்கு இவன் தான், இவனுக்கு நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டான். டே வந்துட்டு சும்மாவே ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட்டு, இதில் வேறு அவன் வேறு சின்ன பையன் வேறு, அவன் யாரையுமே லவ்வே பண்ணியிருக்கவே மாட்டான். நம்ம ஜங்குக்கு இப்படி பண்ணவுடனே நம்ம டே வந்துட்டு அம்படு தான், டே வந்து ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. ஜங்குக்கை வந்துட்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்படியே வந்துட்டு அன்றைக்கி நைட்டும் பாஸ் அவுட் ஆயிடுச்சு. அப்படியே மறுநாள் காலையில் நம்ம ஜங்குக்கை வந்துட்டு அப்படியே நம்ம டீயை வந்து ஹக் பண்ணி அப்படியே படுத்து தூங்கிட்டுருக்கான். நம்ம ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டாக எழுந்திரிச்சுக்கிறான். அப்படியே நம்ம டீயை பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு அடப்பாவி பழி வாங்கணும்னு நினச்சி இப்படி படுத்துட்ருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டீயை வந்து அப்படியே கை எடுத்து விட்டு நம்ம ஜங்குக்கு வந்து கீழே போயிடுறான். அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகி ஜங்குக்கு வந்து எப்பயும் போல் அவன் கம்பெனிக்கு கிளம்பி போயிடுறான். லேட்டாக எழுந்திரிக்கிற நம்ம டேயும் ஐயோ ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு நம்ம இன்னும் இவ்வளோ லேட்டாக எழுந்திரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டே வேக வேகமாக அப்படியே குளிச்சுட்டு அப்படியே அவசர அவசரமாக கிளம்பிட்டு ஓடிடுறான். டேயும் ஸ்கூலை பார்த்து போயிடுறான். டேக்கு ஒரே நடந்ததெல்லாம் நினச்சி நினச்சி அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே வந்துட்டு தானாக சிரிச்சுக்கிட்டே இருக்கான். கிளாஸில் அவன் ஃப்ரெண்டும் கேட்குறாங்க, டேய் என்னடா ஆச்சு, டேய் சேனே இங்கே பாடுறா வேண்டா அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடா பின்னு என்னன்னு தெரிலடா, டே என்னடா உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனு வந்து கேட்குறான். மூன்பீனும் கேட்குறான். டே வந்துட்டு சிரிச்சுட்டே நிற்கிறான். அதுக்கப்புறம் டே என்னடா ஆச்சு சொல்லி தொலடா அப்படின்னதுக்கப்புறம் தான் நம்ம டே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். டே அது வந்து எனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. என்னது உனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கா? ஆமாடா. யார்ரா சொன்னதே இல்லை, யார்ரா அந்த பையன், எவ்வளோ நாளாட தெரியும்? டே ஜஸ்ட்டு அவனை எனக்கு ஒரு 1 வீக்காக தாண்டா தெரியும், 1 வீக்கும் கம்மி தாண்டா. என்னடா சொல்கிற, அதுக்குள்ளே உனக்கு பிடிச்சிருக்கா? டேய் ஆமாடா நான் அவனை லவ் பண்ணுறேன்டா. ஏய் என்னடா சொல்கிற டையாங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நம்ம டேயும் வந்துட்டு ஆமாடா அப்படின்னோடனே
டக்குன்னு சான் வந்துட்டு அந்த ஹிக்கி மார்க்கை நோட் பண்ணுறான். ஏய் இரு இரு இது என்ன உன் நெக்கில் ஹிக்கீஸ்லாம் இருக்குது அப்படின்னோடனே நம்ம டே வந்துட்டு ஒய்யோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலர் வச்சு மறைக்க, டே என்னடா நடக்குது அப்படின்னோடனே நம்ம டே வந்துட்டு ஆமாம் நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன் அவரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கு அப்படின்னு பட்டுன்னு உடச்சிட்றான். மூன்பீன்லாம் செம்மையாக ஷாக் ஆகிறான். அட பாவி டே என்னடா நம்மளாம் இப்போவே இருக்கக்கூடாதுடா, என்னடா நீ சொல்கிற நம்மளாம் 11th ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம டே வந்துட்டு ஆமாடா ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா என்னோடய மாஸ்டரை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறான். என்னது மாஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூன்பீனும் சேனும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. டே ஒரு மாதிரி அப்படியே லவ் ட்ராக்ல போயிட்டுருக்கான். இப்படியே வந்துட்டு கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம டே வந்துட்டு எப்பயும் போல் வந்துட்டு காலையில் ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறது, ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்ச உடனே பார்ட் டைமாக ஜாபுக்கு போகிறது, இந்த மாதிரி தான் போய்கிட்டிருக்கான். வெயிட்டராக தான் ஒரு ஹோட்டலில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நம்ம டே வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம டேயோட லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை நைட் ஆனால் ஜங்கு கூட இந்த மாதிரி வந்து பெட்டில் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரியே நம்ம டேயோட லைஃப் போய்கிட்டுருக்கு. ஜங்குக்கும் சின்ன பையன் பச்சை பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவரக்கமே பார்க்குறது இல்லை. டெய்லியும் அவனுக்கு நைட்டு அவனுக்கு தேவையானது வேணும், டேயை வேணும். இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே டெய்லியும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் போயிட்டு தான் இருக்குது. ஒரு நாள் கூட கேப் வர்றதே இல்லை. ஜங்குக்கும் டெய்லியும் வச்சு செஞ்சுட்டு தான் இருக்கான். நம்ம டீம் வந்துட்டு பார்ட் டைமாக வந்துட்டு வேலை பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் படிக்கிறது. ஆனால் என்ன சோத்துக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, சோத்துக்கு தங்குறதுக்கு இதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாமே நம்ம ஜங்குக்கு பார்த்துப்பா. இந்த மாதிரி தான் நம்ம டீயோட லைஃப் ஸ்டைல் வந்து போயிட்டுருக்கு. இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. இப்படி தான் ஒரு நாள் வளர்க்கும் போல் நம்ம டீம் வந்துட்டு எப்பயும் போல் வந்து ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு அவனோட பார்ட் டைம் ஜாபுக்காக போகிறான். போயிட்டு அவன் பயங்கரமாக அவனோட வேலையில் வந்து செம பிஸியாக இருக்கான். அவன் வந்து சர்வண்ட்டு தானே, வெயிட்டர் தானே, ஸோ அவனோட வேலை வந்து சர்வ் பண்ணுறது தான். அதை வந்து பக்காவாக பார்த்துட்டு பயங்கரமாக வந்துட்டு வேலையை பார்த்துட்ருக்கான். செம்ம ஜாலியாக செம்ம ஹாப்பியாக, ஏன்னா டேக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு. அவன் ஜங்குக்கு ரொம்ப லவ் பண்ணுறதால ஜங்குக்கு வந்துட்டு அவனோட இன்னொரு முகத்தை டேக்கிட்ட காட்டவே இல்லை, பட் நல்லவங்கிறதையும் காட்டவே இல்லை. டேக்கு வந்துட்டு தெள்ள தெளிவாக தெரியும் இது எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப், ஒரு கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் தான் அப்படிங்கிறது டேக்கு வந்துட்டு ஏ டு இசட் கிளியராக தெரியும். ஆனாலும் வந்துட்டு அவன் வந்து ஜங்குக்கு வந்து லவ் பண்ணுறான். அதே மாதிரி ஜங்குக்கு வந்துட்டு அவனோட இன்னொரு ஃபேஸை காட்டவே இல்லை. பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கான், பட் ஒன்றும் பழி வாங்குற மாதிரி தெரியலை. இதுதான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து இன்றைக்கி வந்து நம்ம டே வந்துட்டு பயங்கரமாக அவனோட வேலையில் பிஸியாக இருக்கான். அப்போ போல் வந்துட்டு அந்த டேபிளில் வந்து ஒரு கப்பல்ஸ் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு போய் நீ சர்வ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்ல, ஓ நான் போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக சிரிச்சிட்டே போகிறான். அங்கே போய் பார்க்குற டேக்கு செம்ம ஷாக்கு, அப்படியே ஷாக்லேயே நிற்கிறான். அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது, அப்படியே வந்துட்டு ஒன்றுமே பேச முடியலை, அப்படியே நிற்கிறான். அந்த டைமில் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே பார்க்குறான். ஜங்குக்கு வந்துட்டு ஷாக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே டேயை பார்த்துட்டு, ஹே நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னோடனே, மாஸ்டர் நான் பார்ட் டைம் ஜாப் இங்கே தான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். டே வந்துட்டு அப்படியே சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே ஜங்குக்கு வந்துட்டு எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதே மாதிரி இந்த சைடு ஜெனி இருக்கா, அப்படியே மேடம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே, ஓ உன் வீட்டு வேலைக்காரன் இல்லைவன் அப்படின்னோடனே ஜங்குக்கும், ஆமாம் என் வீட்டு வேலைக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சரி இவன் என்ன வீட்டில் வேலை பார்க்காம இங்கே வேலை பார்த்துட்ருக்கான், ஆ வருவான் வருவான் எங்கள் வீட்டில் வேலையெல்லாம் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். ஜெனியும் வந்து அப்படியே பார்க்குறா. ஓ அப்படியா, சரி சரி, ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் வந்து ஆர்டர் பண்ணுறான். டேக் அவ்வளோதான், மனசே விட்டு போயிடுச்சு. அப்படியே உள்ளே போயிட்டு அந்த ஆர்டரை கொடுத்துட்டு அப்படியே சுகமாக உட்காந்துருக்கான். அவனுக்கு கண்ணீராக வருது, பட் கண்ட்ரோல் பண்ணி தான் அவனு வேறு வழியே இல்லை. அப்படியே டே வந்துட்டு அந்த ஃபுட்டை வந்து அப்படியே எடுத்து கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு போயிடுறான். அவனுக்கு பயங்கரமாக அழுக வருது. அப்படியே ரெஸ்ட் ரூமில் போய் உட்காந்து பயங்கரமாக அழுகிறான். ஏன்னா அவன் ஜங்குக்கு வந்து ரொம்ப லவ் பண்ணியிருப்பான். சே ஆயிரந்தா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆக போகுது தானே, நமக்கு இது ஒன்றும் புதுசு இல்லைல்ல, நமக்கு அன்றைக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான். அப்படியே கொஞ்சம் கழித்து கண்ணீர்லாம் துடைச்சிக்கிறான். துடைச்சிட்டு அப்போ ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சு பார்க்குறான். டே வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு ஜங்குக்கு மேலே லவ்வில் இருக்கோம், ஆனால் ஜங்குக்கு அப்படி இல்லை, ஜஸ்ட் நம்ம கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் வச்சுக்கணும்னு அவன் ஆசைப்பட்றான். ஃப்ரெண்ட்ஸுக்காக மட்டும்தான் நம்ம கூட பழகிறான், இதில் எங்கடா அவனுக்கு லவ் இருக்குது, இதில் லஸ்ட்டு தண்டையா. சரி சரி டே நீ மனசை போட்டு குழப்பிக்காதப்போ ஒர்க்கப்பார் அப்படின்னு சொல்லிட்டு டே அவனை சமாதானப்படுத்திட்டு அப்படியே போகிறான். பார்த்தா பக்கத்து டேபிளில் சார்லி உட்காந்துருக்காப்புல. நம்ம ஜங்குக்கை வந்து சார்லி வந்து கவனிக்கவே இல்லை. நம்ம சார்லி வந்துட்டு சும்மா நார்மலாக உட்காந்துட்டு ஆர்டர் பண்ண நம்ம டே வந்துட்டு அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸோடு வந்து சார்லிக்கு வந்துட்டு சர்வ் பண்ணுறான். இதை வந்துட்டு ஜங்குக்கு வந்து பார்க்குறான். சார்லி சும்மா சும்மா கூப்பிட்டு கூப்பிட்டு நம்ம டேட்டை வந்து பேசிகிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லை, டச் பண்ணி டச் பண்ணி பேசிகிட்டே இருக்கான். நம்ம சார்லி வந்துட்டு ஈன் பல்ல இழிச்சு இழிச்சு பேச நம்ம டேயும் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கான். இதை பார்க்குற ஜங்குக்கு செம்மையாக காண்டாகுது.
ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு இதெல்லாம் பார்க்குறாங்கிறத சார்லி வந்து கவனிக்கலை. நம்மகிட்டயே வந்துட்டு லைட்டாக அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கு வந்து அப்படியே முறைச்சிட்டே இருக்கான். இந்த சைடு ஜெனி வந்துட்டு யார் இவன் இப்படி முறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம டேயை தான் முறைச்சி பார்த்துட்ருக்கான். டே வந்து சார்லி கூட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா முறைக்கிறாங்கிறத ஜெனி வந்து புரிஞ்சுக்கிறா. இதை பார்க்குற ஜெனிக்கு செம்மையாக காண்டாகுது. அவன் யாரோட பேசினா உனக்கு என்னடா, நீ ஏன்டா அவனை பார்த்து முறைக்கிறங்கிற மாதிரி அப்படியே ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறா. ஜங்குக் ஜங்குக்னு சொல்லி கூப்பிட்டாலும் நம்ம ஜங்குக்கு காதலே விழலை. ஜங்குக் சடனாக ஜெனியை பார்த்து ஜெனி நம்ம அப்புறம் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜெனி வந்துட்டு என்ன ஜங்குக் சொல்கிற, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இல்லை நான் உன்னை நாளைக்கு மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்துட்டு அப்படியே எந்திரிச்சு அப்படியே நடந்து வரும்போது சார்லி சடனாக ஹே ஜங்குக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே ஜங்குக் வந்துட்டு அப்படியே நிற்கிறான். சார்லி வந்துட்டு ஏ ஜங்குக் நீ எப்போ வந்த அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்துட்டு சொல்ல வரதுக்குள்ளே ஜெனி வந்துட்டு நாங்கள் அப்போவே வந்துட்டோமே டேட்டிங்காக வந்தோம் அப்படின்னோடனே சார்லி வந்துட்டு ஓ ஜெனியில் நீங்கள் தான் ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ஆமான்னு சொல்லி ஜெனி வந்து ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக சொல்கிறான். ஜங்குக் வந்துட்டு அப்படியே சைலண்ட்டாகவே நிற்கிறான். டே வந்துட்டு அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்டு நிற்கிறான். சார்லி வந்துட்டு ஜெனிக்கிட்ட வந்து ரொம்ப சூப்பராக பேசுகிறான். அப்படியா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஜங்குக் அப்போ உங்களுக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் தான் சீக்கிரமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஜங்குக் வந்துட்டு எதுவுமே பேசலை. அப்படியே டேவே பார்த்துட்டு நிற்கிறான். டே வந்துட்டு அப்படியே நிற்கிறான் அமைதியாகவே. ஜங்குக் வந்துட்டு என்ன சார்லி இந்த சைடு அப்படின்னோடனே நான் இன்றைக்கி மட்டுமா வரேன், டெய்லியும் தான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம டே வந்துட்டு அங்கே உள்ளே ஒருத்தவங்க கூப்பிட்றாங்கங்கிறதால டே வந்து போயிடுறான். ஜெனி வந்து அப்படியே நின்றுட்டே இருக்கா. ஜங்குக் வந்துட்டு டெய்லியும் வரியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ஆமாம் ஜங்குக் டெய்லியும் வரேன். அது மட்டும் இல்லை, இந்த குட்டி பையனை அன்னைக்கு நான் பார்த்தேனே உன்னோட கம்பெனியில், இந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி கேட்க ஜெனி வந்துட்டு அவன் வேலைக்காரன் தான். ஓ அப்படியா ஜங்குக், உன்னோட வேலைக்காரனை என் வீட்டுக்கு அனுப்புறியா பொசுக்குன்னு ஜங்குக்கை பார்த்து கேட்டுடுறான். நம்ம ஜெனி வந்துட்டு எதுக்கு சார்லி, எதுக்கு அவன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம சார்லி வந்து அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்க உடனே ஜெனி வந்துட்டு அவளாக ஒரு கதையை கட்டுறா. ஓ அப்போ உங்களுக்கு டேயை பார்த்த உடனே பிடிச்சிக்கிச்சா, சரி ஓகே ஓகே, அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் டேட் பண்ண போகிறீங்களா என்ன அப்படின்ன உடனே சார்லி சிரிச்சுட்டு அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன், முடியலை, உங்கள் ஹஸ்பண்ட் மனசு வச்சா முடியும், எங்கே உங்கள் ஃபியான்சே கிட்ட சொல்லிவிட்டு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் அவனோட டேட் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சிரிக்க நம்ம ஜங்குக்கு செம்மையாக காண்டாகுது. நம்ம ஜெனி வந்துட்டு அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஜங்குக்கு விறுவிறுன்னு ஜெனியும் விட்டுட்டு போயிடறான். நம்ம ஜெனி வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். இந்த சார்லியை வந்துட்டு அப்படியே பார்த்து சிரிக்க ஜெனியும் வந்துட்டு சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். போயிட்டு ஜெனி வந்துட்டு சரி ஓகே ஜங்குக் வெயிட் பண்ணுவான்னு பார்த்தா ஜங்குக் அவ்வளோதான், சருன் போயிட்டான், அவனே செம்ம காண்டில் போகிறான், அவன் போயிட்டான். ஜெனிக்கு அப்படியே ஒன்றுமே புரியவே இல்லை, என்னடா இவன், இவனுக்கு இவன் மேலே லவ்வே இல்லை, இவன் ஜஸ்ட் ஒரு வீட்டு வேலைக்காரன் தான், அப்படி இருக்கிற பட்சத்தில் இவனுக்கு இப்போ காண்டாகுது, ஒரு வேளை அது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து அப்படியே டவுட் பட ஆரம்பிக்கிறா. அப்படியே அன்றைக்கி நைட்டும் ஆகுது. அன்றைக்கி நைட்டு வந்துட்டு நம்ம டே வந்துட்டு பாவம் டயரில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ரொம்ப களைப்பாகி வரான். வந்தவுடனே சரி ஓகே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து போகலான்னு பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே நம்ம டே வந்துட்டு அப்படியே இல்லை பிளாக் பண்ணுறான். நம்ம டே வந்துட்டு மாஸ்டர் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் மாஸ்டர் கொஞ்சம் வழி விடுறீங்களா அப்படின்னோடனே என்ன ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், நீ ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டே வந்து ஷார்ட்டை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறான். நம்ம டே வந்துட்டு மாஸ்டர் என்ன பண்ணுறீங்க மாஸ்டர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கு எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. அப்படியே பெட்டில் தள்ளி நம்ம டே வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக வெறித்தனமாக வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம டேயால் முடியவே இல்லை, செம்மையாக பெயின் ஆகுது, ரொம்ப வெறி கொண்ட வேங்கை மாதிரி சும்மா தாக்கிக்கிட்டு இருக்கான் போட்டு நம்ம டேயை ஜங்குக்கு வந்து விடாமல் அடிச்சிட்ருக்கான். நம்ம டேயால் முடியலை, அவனுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருது, பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடறான், அழ ஆரம்பிச்சிடறான். ஏன்னா ஜங்குக்கு இவ்வளோ வெறி கொண்டு டெய்லியும் தான் பண்ணுவான், பட் இந்தளவு வந்து வெறி கொண்டு பண்ணவே மாட்டான். நம்ம டேயால் முடியலை, ஓவராக அழுகிறான், அழுது அப்படியே அந்த இடத்துல நம்ம டே மயங்கவே செஞ்சிருதான். நம்ம ஜங்குக்கு ஓ உனக்கு அந்த சார்லி கேட்குதாடா உனக்கு டேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திக்கிறான். எந்திரிச்சு நம்ம ஜங்குக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போயிடறான். ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவன் வந்து எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வரான். வந்து பார்த்தா டே வந்துட்டு அப்படியே படுத்தே கிடக்கிறான். ஏ எந்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம டே நகர்ற மாதிரியே இல்லை. நம்ம ஜங்குக்கு எதையும் இப்படி படுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்து பார்க்குறான். பார்த்தா டேக்கு வந்துட்டு ப்ளீட் ஆகிக்கிட்டு இருக்கு. அச்சுச்சோ என்னாச்சு, ஹே ஹே இங்கே பாரு டயாங் அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு வந்து எழுப்புறான். நம்ம டே அப்படியே மயங்கி படுத்து கிடக்கிறான். உடனே நம்ம ஜங்குக்கு வந்து அவனோட ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணுறான்.
கால் பண்ணி எமர்ஜென்சி சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது, டாக்டர் அவங்க வந்துடுறாங்க. டாக்டர் வந்தவுடனே அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க டேயை பார்த்துட்டு. அப்படியே டேக்கு வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட்டோ அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு, டே வெறி இருக்கலாம்டா ஒரு மனுஷனுக்கு, இந்த அளவுக்கு இருக்கக்கூடாதுடா, என்னடா பண்ணி வச்சுருக்க அந்த பையனை, விட்டால் கொலையே பண்ணிடுவ போல, இவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணியிருக்க, மனுஷனாடா நீலாம் அப்படின்னு சொல்லி கண்டமணிக்கு திட்டுறாரு. ஏன்னா டாக்டர் வந்து ஜங்குக்கோட ஃப்ரெண்டு தான், ஜங்குக்கும் ஜிமீனுக்கும் ஃப்ரெண்டு தான். அவங்கள தான் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து கூப்பிட்டுருப்பான். கிளி கிளி கிளின்னு கிழிச்சு கேப்பையை நட்டுட்டு தான் போகிறாரு அந்த டாக்டரு. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான், இங்கே பாரு அந்த பையனை ஒரு மாதத்துக்கு ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்ஸ்லாம் கொடுத்துட்டு போயிடுறாரு. ஜங்குக்குள்ளே வந்து பார்க்குறான், பார்த்தா டேயும் வந்துட்டு நல்லா தூங்கிட்டுருக்கான். ஜங்குக்கே ஒரு மாதிரி பாவமாக போயிடுது, என்னடா ஜங்குக்கு இப்படி பண்ணிட்ட நீ, அதெல்லாம் இருந்தாலும் பாவம்டா அந்த பையன், இப்படிலாம் பண்ணியிருக்கே கூடாது நம்ம, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து அப்செட் ஆகுறான். ஜங்குக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேனே புரியலை, என்னடா இவனை பழி வாங்கணும்னு நினைக்கிறான், ஆனால் உங்களால் பழியும் வாங்க முடியல, என்ன தாண்டா நீ பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து யோசிக்கிறான். அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான், என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அப்படியே வந்து மறுநாள் ஆகுது, நம்ம டேயால் எழுந்திரிச்சிக்க கூட முடியலை. நம்ம டே ரொம்ப கஷ்டப்படுறான், பயங்கரமாக கஷ்டப்பட்டு நடக்கலாம் ட்ரை பண்ணுறான், அவனால் பெயின் தாங்கவே முடியல. இதை பார்க்குற ஜங்குக்கு வந்துட்டு டக்குன்னு நம்ம டேயை வந்து தூக்கிக்கிறான். நம்ம டேக்கு செமையாக ஷாக் ஆகுது, இவனு தான் நம்ம மேலே லவ்வே இல்லையே, லஸ்ட்டு மட்டும்தானே, அப்புறம் ஏன்னா இப்பெல்லாம் நம்மளுக்கு கேர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாகவே பார்க்குறான் நம்ம ஜங்குக்கை. ஜங்குக்கும் கூப்பிட்டு போகிறான், கூப்பிட்டு போயிட்டு கீழே போயிட்டு டைனிங் ஹாலில் உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுட்டு நம்ம டேயை வந்து சாப்பிட வைக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் வந்து பண்ணுறான். அப்படியே சாப்பிட்டு முடித்த உடனே மறுபடியும் நம்ம டேயை தூக்கிட்டு வந்து பெட்லேயே வந்து விடுறான். எது ஹெல்ப்னா கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். டே வந்துட்டு சரிங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறான். ஜங்குக் சொல்கிறான், நீ நல்லா ரெஸ்ட் எடு, உடம்பு சரியானதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டேயும் ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறான். அப்படியே நம்ம ஜங்குக்கும் கம்பெனி கிளம்பி போயிடுறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக டே ஞாபகமாகவே இருக்குது, எதுக்காக நீ இப்படி பண்ண, நீ அவனை பழி வாங்கணும்னு தான் நினச்ச, நீ அவனை கொடுமைப்படுத்த மாட்டுற, ஏன்டா ஜங்குக் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கே வந்து அவன் மேலே கோவப்பட்டுக்கிறான். அப்படியே வந்துட்டு ஒரு 1 வீக் ஆகுது. இந்த 1 வீக்கும் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டேயை வந்து அப்பப்போ கேர் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி வந்து டேயை வந்து நம்ம ஜங்குக் தான் வந்து தூக்கிட்டு வந்து விட்டுருப்பான். இது மூலமாகவே நம்ம டேக்கு வந்துட்டு ஜங்குக் மேலே ரொம்ப லவ் வருது, ஆனாலும் ஜங்குக் நமக்கு சொந்தம் இல்லையே அப்படிங்கிற ஒரு கஷ்டமும் நம்ம டேக்கு வந்துட்டு இருக்குது. ஆனால் நம்ம ஜங்குக் வந்துட்டு அப்படிலாம் இல்லை, புரியலை எதுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன், எதுக்காக இவங்கிட்ட இறக்கப்படுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கே புரியலை. பழி வாங்கணுங்கிறதா என்னோடய நோக்கம், நான் ஏன் இவனுக்காக இவ்வளோ இறக்கப்படுறேன், நான் ஏன் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவனே அவனுக்கு க்வெஸ்சன் கேட்டுட்ருக்கான். இப்படி தான் போய்கிட்டிருக்கு. அப்படியே ஒரு 1 வீக்கும் ஆகுது. 1 வீக் கழித்து இன்றைக்கி நம்ம டே வந்துட்டு எப்பயும் போல் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறான். நம்ம டே வந்துட்டு ரொம்ப டல்லாகவே இருக்காங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க என்னடாச்சு ஏன்டா அவ்வளோ டல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த டைமில் வந்துட்டு நம்ம டே வந்துட்டு சொல்கிறான், அந்த மாதிரி வந்துட்டு டே இந்த மாதிரி எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கும் இல்லடா, ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்கலடா, அவங்களுக்கு வேறு ஒருத்தவங்களை தாண்டா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்கான். சரி விட்றா விட்றா, இதெல்லாம் ஒரு மேட்ராடா, உனக்கு லவ் ஃபெயிலியர் ஆச்சு அப்போ நீ இன்றைக்கி எனக்கு ட்ரீட் தரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டே போங்கடா அதெல்லாம் முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து சொல்கிறான். இல்லை இல்லை எனக்கு ட்ரீட் வேணும் ட்ரீட் வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகேடா, நம்ம 3 பேர் வந்துட்டு இன்றைக்கி சேர்ந்து வெளியே எங்கேயாச்சும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து பிளான் பண்ணுறான். அப்படியே டே பிளான் பண்ணிகிட்ருக்க டேயை தேடி ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வருது. உடனே நம்ம டேயும் யாரடா அப்படின்னு சொல்லிட்டு சான் டே அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து போகிறாங்க. பார்த்தவங்க வந்திருக்கிறது சார்லி. அதே மாதிரி இந்த சைடு ஜங்குக்கு வந்துட்டு சரி ஓகே டேயை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேயோட ஸ்கூலுக்காக கிளம்பி வரான். இந்த சைடு வந்துட்டு சார்லி வந்துட்டு இந்த மாதிரி வந்து டே கூட வந்துட்டு மொக்க போட்டுட்ருக்கான். டேயை பார்த்துட்டு டே வந்து சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்கான். மூன்பீனும் வந்து பார்க்குறான். மூன்பீன் டே சான் இவங்க 3 பேருமே வந்துட்டு சார்லியோட ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கும் வந்துடுறான். வந்து பார்க்குற ஜங்குக்கு செம்ம ஷாக்கு. டே வந்துட்டு இங்கே ஏன் பல்ல இழிச்சு பேசிகிட்டு இருக்குது, செம்மையாக காண்டாகுது. ஜங்குக்கால் கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடில. அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு டயாங் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நம்ம டே வந்துட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு மாஸ்டர் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே சார்லி வந்துட்டு ஜங்குக்கு வா ஜங்குக் அப்படின்னோடனே உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு வந்து கேட்குறான். டே வந்துட்டு மாஸ்டர் அது வந்து சார்லி என்னை பார்க்க, ஓ அப்போ இவனை நீ லவ் பண்ணுறியா, ஆ இவங்க கூட சுற்றிட்டுருக்கியா, இவங்க கூட டயட்டிங் போறியா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கேள்வி கேட்குறான். நம்ம டேயை பேசவே விடலை. நம்ம டே வந்துட்டு இல்லை மாஸ்டர் இல்லை மாஸ்டர்னு சொல்ல வர எதுவுமே கேட்க மாட்டான். எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது, இப்போவே இந்த இடத்துலையே நீ வா நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சார்லி வந்துட்டு ஜங்குக் நீ அப்படி சைக்கோ மாதிரி இது பண்ணுற, உனக்கு என்ன இந்த பையன் யாரோட பேசுனா உனக்கு என்ன, எனக்கு இவனை பிடிச்சிருக்குன்னு உனக்கு தெரியும்ல,
டயாங் இங்கே பாரு டயாங், நீ யாரையும் யோசிக்காத, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ யாரையுமே யோசிக்காத, உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுறேன், நீ ஏன் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி சார்லி வந்து சொல்கிறான். இதை பார்க்குற டெக்கு செம்ம ஷாக்காக இருக்குது, என்னடா இது சும்மா பார்த்துட்டு போக வந்தான்னு பார்த்தா இவன் என்ன இந்த இடத்துல வச்சு லவ் ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு ரொம்ப ஷாக்கில் பார்த்துட்ருக்கேன். ஜங்குக்கு வந்துட்டு, ஓ அப்படியா, அந்தளவுக்கு ஆயிடுச்சா, நீ அவன் கூட போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு செம்மையாக காண்டாகிறான். தெரியும்ல என்ன இருக்குது நம்ம அக்ரிமெண்ட்லன்னு. அப்போ நான் உடனே சார்லி வந்துட்டு, என்ன அக்ரிமெண்ட், என்ன இருக்குது, இதெல்லாம் ஜெனிக்கு தெரியுமா, நான் ஜெனிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லி சார்லி கேட்க, ஜங்குக்கு வந்து நீ எவகிட்டனாலும் போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சார்லி, நான் இதை ஜெனிட்ட சொல்லாமல் விடவே மாட்டேன், போய் சொல்கிறான், நீ எவட்டனாலும் சொல்கிற, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நீ அவளை தாண்டா மேரேஜ் பண்ணிக்க போகிற, உனக்கு தெரியுமா தெரியாதா, நீ ஜெனிங்கிறவளை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு உனக்கு தெரியும், இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும், அப்படி இருக்கப்போ இந்த சின்ன பையன்கிட்டப்போ உனக்கு என்ன பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லி சார்லி கேட்க, உன் வேலையை மட்டும் நிற்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படி டே வந்துட்டு, இல்லை இல்லை சார், ப்ளீஸ் சார், நீங்கள் போங்க சார், வேணாம் சார், மாஸ்டர் கோவப்படுத்தாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து சொல்கிறான். டே வந்து சார்லியை டச் பண்ணி பேசுது, பிடிக்கவே இல்லை ஜங்குக்கு, இன்னும் காண்டாகுது ஜங்குக்கு வந்துட்டு. ஏ டயாங், உன்னை நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டே வந்துட்டு அப்படியே அமைதியாகவே என்ன பண்ணனே தெரியாமல், ஆ வரே மாஸ்டர் அப்படின்னோடனே சார்லி வந்துட்டு டேயோட கையை பிடிச்சிக்கிறான். பிடிச்சிட்டு, இங்கே பாரு டயாங், நீ அவன் கூட போகணுன்னு அவசியமே இல்லை, நான் சொல்கிறேன்ல உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது எல்லாத்தையுமே நான் சால்வ் பண்ணுறேன், நீ என்னன்னாலும் என்கிட்ட சொல்லு, என்ன அக்ரிமெண்ட், என்ன பிரச்சனை, நீ அவன்கிட்ட போகாத அப்படின்னு சொல்லி சொல்ல டே வந்துட்டு, இல்லை சார் என் கையை விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏய் அவன் தான் உன்னை கையை விடுன்னு சொல்கிறான்ல, விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஜங்குக். இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்லி வந்துட்டு ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கான். நம்ம ஜங்குக்கு செம்மையாக காண்டாகுது. அப்படியே டே வந்துட்டு, ப்ளீஸ் சார்லி ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், கையை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த கையை எடுக்க ட்ரை பண்ண ஜங்குக் வந்துட்டு அந்த இடத்துல சார்லி அடிக்க வரான். அவ்வளோதான், டேக் ரொம்ப பயமாயிருது, ப்ளீஸ் 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 விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் கூட அப்படியே வந்துடுறான். அவ்வளோ ஜங்குக்கு வந்து செம்மையாக காண்டாகுது, உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும், ஏன் கூட அக்ரிமெண்ட் போட்டுட்டு நீ கூட டேட்டிங் போய்கிட்டு இருக்கியா, உனக்கு அப்போ அப்படி கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து செம்மையாக காண்டாகுறான். டே வந்துட்டு, இல்லை மாஸ்டர், இல்லை மாஸ்டர், அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் ஜங்குக் கேட்குற மாதிரி இல்லை, ஜங்குக்கு செம்மையாக காண்டாகுது. டக்குனு வீட்டில் போய் நிப்பாட்டிட்டு அப்படியே தர தர தரன்னு நம்ம டேயை வந்து இழுத்துட்டு போகிறான். ஆக்சுவலி ஜங்குக் இருக்கிறது வந்து கெஸ்ட் ஹவுஸு, அங்கே ஜங்குக் மட்டும்தான் இருப்பான், தர தரன்னு இழுத்துட்டு போகிறான், அங்கே யாருமே இருக்கவே மாட்டாங்க. நம்ம டேயை போட்டு சும்மா அட்டி பிரித்து மெய்கிறான். நம்ம ஜங்குக் வந்துட்டு பெல்ட்டாலே அடிக்கிறான், பயங்கரமாக அடிக்கிறான், டேக்கு வலி தாங்க முடியல, பயங்கரமாக அடி விழுகுது. இந்த கை இந்த கையை தானே அவன் டைட்டாக பிடிச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையிலே அடிக்கிறான். நம்மகிட்டே பயங்கரமாக அழுகிறான், இல்லை மாஸ்டர் நான் எந்த தப்பு பண்ணல, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு பயங்கரமாக அழுகிறான். அவ்வளோதான், அந்த பெல்ட்டே பிஞ்சிருது. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே கோவத்தில் அப்படியே போயிடுறான். இங்கே நம்ம டே வந்துட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கான், இவன் யார், இவன் எதுக்கு நம்மக்கிட்ட இப்படி அக்ரிமெண்ட் போட்டான், நம்மளையும் இப்படி அடிக்கிறான், நம்மளையும் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான், ஒன்றுமே புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கான். அப்படியே வந்துட்டு மறுநாள் ஆகுது. மறுநாள் வந்துட்டு நம்ம டே வந்துட்டு ஸ்கூலுக்கு போகலை, லீவ் போட்டுடுறான். அது மட்டும் இல்லை, நம்ம ஜங்குக் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகலை, நம்ம ஜங்குக்கும் ரூமில் தான் இருக்கான், வீட்டில் தான் இருக்கான். அப்போ வந்து நம்ம டேயை வந்து அப்படியே பார்க்குறான். பார்த்த உடனே நம்ம டேயை வந்துட்டு, ஐயோ இவன் பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்துலேயே உட்காந்துருக்கேன், வேற நான் அவ்வளோதான் தூக்கி போட்டு மறுபடியும் வந்து மொரட்டுத்தனமாக அந்த மாதிரி வந்து செக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம டேயால் வலி தாங்கவே முடியல, டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டைம் எடுக்கணும், ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் நம்ம ஜங்குக்கு வந்து ரொம்ப பண்ணி பண்ணுறான், அப்படியே அன்றைக்கி மேட்ரு முடியுது. அவ்வளோதான், நம்ம டே பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடறான், டேக்கு பெயின் ஆயிடுது. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே டேயை பார்க்குறோம், நீ ஏங்கிட்ட தாண்டா, என் கால் அடியில் தாண்டா கிடக்கணும், இப்படி பெயின்ஃபுல்லோட நீ இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம டே வந்துட்டு பயங்கரமாக அழுகிறான், நீங்கள் ஏன் என்கிட்ட வந்து இப்படி வந்து அக்ரிமெண்ட் போட்டீங்க, என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, நான் என்ன தான் உங்களுக்கு பாவம் பண்ணேன், நான் என்ன தான் தப்பு பண்ணேன், என்னையே இவ்வளோ சித்திரவதைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஏங்கி ஏங்கி அழுகிறான். இதை பார்க்குற ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே டேயோட கண்ணீரை போய் ஒரு நிமிஷம் போய் தொடச்சி விட்றான். தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜங்குக்கு யோசிக்கிறான், நம்ம ஏன் இவனுக்கு இப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடறான். நம்ம டேக்கு ஒன்றுமே புரியலை, யாரா நீ, நீ நல்லவனா கெட்டவனானே எனக்கு தெரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயை வந்து பாவமாக முழிச்சிட்ருக்கான். அப்படியே மறுநாள் ஆகுது. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீ பார்ட் டைம் ஜாப்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் போட்டுடுறான். நம்ம டேயும் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறத கேட்டுதாங்கணும்னு சொல்லிட்டு சரி நான் போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்மகிட்டே வந்துட்டு சொல்கிறான், அப்போ நான் வந்து இனிமேல் என் வீட்டுக்கு போயிட்டே நான் வரேன், உங்களுக்கு நைட்டு மட்டும்தானே வரணும், வந்துட்டு நான் திரும்ப என்னோடய வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஜங்கு எங்கேயோ போய்த்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்மகிட்டேயும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நிம்மதியாகிக்கிறான். அப்படியே ஒரு 1 வீக் ஆகுது. 1 வீக்காக வந்துட்டு நம்மகிட்டே வந்துட்டு எந்த பார்ட் டைம் ஜாப்புக்குமே போகிறதே இல்லை. ஸ்கூலை முடிஞ்சால் அந்த மாதிரி வீடு, அவனோட வீடு, அதுக்கப்புறம் ஜங்குக்கோட வீடு, இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கான். இப்படியே தான் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கு. இந்த சைடு சார்லிக்கு வந்துட்டு செம்மையாக காண்டாகுது. 1 வீக்காக வந்து அடித்து பிடிச்சி அலைஞ்சி திரிஞ்சு எப்படியோ வந்துட்டு
நம்ம டேயோட வீடை வந்து கண்டுபிடிச்சிடறான். டேயோட வீடை கண்டுபிடிச்சிட்டு நம்ம சார்லி வந்துட்டு சரி ஓகே டேயோட வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஈவினிங் டைமில் அவனும் வரான். அவன் வந்துட்டு இந்த மாதிரி டேயோட வீட்டுக்கு வந்து சரி ஓகே டேயை தேடி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலிங் பெல் அடிக்கிறான். நம்ம டேயை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறான், பார்த்தா சார்லி தான். சார்லியை பார்த்தோன்னே நம்ம டேக்கு செம்மையாக ஷாக் ஆயிடுது. நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னடா வீட்டுக்கு வந்தால் உள்ளவான்னு சொல்லணும், நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சார்லி கேட்க டேக்கு ரொம்ப பயமாயிருது. எங்கடா ஜங்குக் பார்த்தா பிரச்சனை ஆயிருமே, சரி ஓகே ஜங்குக் எப்படி நம்ம வீட்டுக்கு வர போகிறான், ஏன்னா அவனுக்கு என்ன தெரிய போகுது வரவா போகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை வந்துட்டு ஈஸியாக விட்டுடுறான். டேயும் சார்லியும் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து ஒரு பர்சன் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ வந்து டைரெக்டாக ஜங்குக்கு வந்துட்டு சென்ட் ஆகுது. இங்கே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு செம்மையாக காண்டாகிறான். ஓ இதுதான் நீ வீட்டுக்கு போகணும்னு சொன்னியா, இருக்குடா உனக்கு இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி செம்மையாக காண்டாகிறான். இங்கே நம்ம டே வந்துட்டு சார்லிக்கிட்ட பேசிட்டு அனுப்பிடுறான். இந்த மாதிரி வந்து சார்லி வந்து சொல்கிறான், இந்த மாதிரி உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எது வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்துட்டு அனுப்பிடுறான். அப்படியே வந்துட்டு அன்றைக்கி நைட்டும் ஆகுது. நம்ம டே வந்துட்டு ஜங்குக்கு வீட்டுக்கு வரான். ஜங்குக் வீட்டுக்கு வந்து அப்படியே வந்து மெதுவாக உள்ளே வரான். உள்ளே வந்தவொடனே ஜங்குக் வந்துட்டு என்ன எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்குறான். டே வந்துட்டு நான் எங்கேயும் போல, வீட்டில் இருந்தால் வரேன். ஓ அப்போ வீட்டில் என்ன பண்ண, ஆனால் ஒன்றும் பண்ணலையே. ஓ வீட்டில் ஒன்றும் பண்ணலை, ஆ ஒன்றும் பண்ணலை ஜங்குக் அப்படின்னோடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்துட்டு அப்படியே வந்து பார்க்குறான். டேவே பார்த்துட்டு இருக்கான், பார்த்துட்டு பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம டே வந்து அப்படியே நிற்கிறான். எங்க உன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ண அப்படின்னே நம்ம டே வந்துட்டு மாஸ்டர் அப்படின்னோடனே ஷர்ட்டை ரிமூவ் பண்ண சொன்னேன் அப்படின்னே நம்ம டே வந்துட்டு ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறான். அப்படியே பார்த்தா சரி ஓகே எந்த தழும்புமே இல்லை, எந்த ஹிக் மார்க்ஸுமே இல்லை, அந்த அடி வாங்கின தழும்பு மட்டும்தான் இருக்குது. நம்ம ஜங்குக்கு வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறான் பாடியை. அப்புறம் பின்னாடி திரும்ப சொல்கிறான், நம்ம டேயும் திரும்புகிறான். ம், கீழே ரிமூவ் பண்ணு மாஸ்டர், ரிமூவ் பண்ணுன்னு சொன்னேன் அப்படின்னோடனே நம்ம டேயும் வந்து ரிமூவ் பண்ணுறான். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நிற்கிறான். உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஃபுல் பாடியும் ஸ்கேன் பண்ணுறான். ஸ்கேன் பண்ணிவிட்டு சேதாரம் எதுவும் ஆகலை, சரி ஓகே செய்யக்கூலி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்க, புரியலை மாஸ்டர். சரி அந்த சார்லி வந்தானே, உனக்கு நீ எவ்வளோ வேலை பேசின அப்படின்னோடனே நம்ம டேக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இல்லை மாஸ்டர் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல, ஏண்டா ஸ்கூல் தானே படிக்கிற சின்ன பையன் தானே நீ, ஆ என்ன வேலைத்தனை பண்ணிகிட்ருக்க, அந்த சார்லி உன் வீட்டுக்கு வந்து எனக்கு தெரியாத நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நம்ம டேயை வந்துட்டு அப்படியே பேனு முழிக்கிறான். இல்லை மாஸ்டர் அவர் வந்தார், நான் அவரை பேசி அனுப்பிட்டேன், ஒரு 2 மினிட்ஸ் கூட இல்லை நான் பேசி அனுப்பிட்டேன் அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு, ஓ அப்படியா சரி 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 ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ணலை. அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து டேயை பார்த்துட்டே இருக்கான். நம்ம டே வந்துட்டு அப்படியே வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்கோன்னே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஃபுல்லாக மூடாகிடுது, ஏன்னா டேயை வந்து ஒரு மாதிரி பார்த்துருப்பான்ல. ஸோ ஆனால் நம்ம ஜங்குக்கு அப்படியே டே பின்னாடி போயிட்டு அப்படியே டேயை பெட்டில் தள்ளி அப்படியே அன்றைக்கும் பயங்கரமாக முரட்டுத்தனமாக போகுது. எப்பயும் போல் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து பயங்கரமாக போகுது. நம்ம டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே மறுநாள் ஆகுது. நம்ம டே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான், என்னடா இவன் எப்போ பாரு இந்த மாதிரி செக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இதுக்கு மட்டும்தான் நம்ம கூட பழகுறானா, அப்போ மனசார பழகலையா, இவனுக்கு நம்ம மேலே லவ்வே வராதா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவனே யோசிக்கிறான், ஆமாம் இவனுக்கு எப்படி நம்ம மேலே லவ் வரும், இவனுக்கு தான் ஜெனின்னு ஒருத்தர் இருக்கல்ல அவ இருக்கும்போது நம்ம மேலே எப்படி லவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு அப்படியே தன்னோட மனசை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறான். அதுக்கப்புறம் சரி ஓகே ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பி போயிடுறான். ஸ்கூல் எப்பயும் போல் நல்லபடியாக தான் போய்கிட்டுருக்கு. அப்படியே ஸ்கூல் முடிஞ்சு நம்ம டே வந்து வரான். ஈவினிங் நம்ம டே வரும்போது சார்லி வர சும்மா இல்லாமல் வந்து பேச்சு கொடுக்குறான். நம்ம டேக்கு ஐயோ என்னடா பண்ணுறது, இவனை என்ன பண்ணாலும் இவன்ட்டு வந்து தப்பிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு அப்படியே நடு ரோட்டில் முழிச்சிட்டு நிற்கிறான். இவனை என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு நிற்கிறப்போ டக்குன்னு அந்த இடத்துல வந்து சடனாக ஒரு கார் வந்து நிற்குது. நம்ம டே அப்படி தான் அப்படியே ஷாக்காக பார்க்குறான். பார்த்தா அங்கே உள்ள ஜங்குக்கு இதை பார்க்குற டேக்கு அப்படியே தூக்கி வரி போடுது. அப்படியே வந்துட்டு நம்ம டே வந்துட்டு ஐயோ வேறு வேணையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். அப்படியே சார்லியை பார்க்குறான். சார்லி வந்துடியே உனக்கு என்ன, உனக்கு தான் ஜெனியோட மேரேஜ் ஆக போகிறதில்ல, அப்புறம் என்ன உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க ஜங்குக்கு வந்துட்டு உள்ள ஏறு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டே வந்துட்டு அப்படியே வந்து பார்க்குறான். சார்லி வந்துட்டு கையை பிடிச்சிட்டு விட மாட்டேன்றான். டே வந்துட்டு அப்படியே வந்து ஐயோ இவன் வேற கையை பிடிக்கிறானே, அந்த இடத்துல இவன் என்ன பூச்சி தோலை உரிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து உள்ளுக்குள்ளேயே பேசிட்டு அப்படியே விடுங்க சார் கையை அப்படின்னு சொல்லிட்டு போக ட்ரை பண்ண சார்லி வந்து பிடிச்சிக்கிறான். இல்லை ஜங்குக் இவனெல்லாம் விட முடியாது, இவனை எதுக்கு நீ கூப்பிடுற, அவனுக்கு என்ன பிரச்சனை, நான் எதுக்கு டேயை விடணும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஜங்குக்கு அவ்வளோதான் செம்மையாக காண்டாகுது. ஏன்னா டேயோட ஹிப்பை அவன் பிடிச்சிருப்பான். இதை பார்க்குற ஜங்குக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. அப்படியே டே டக்குன்னு அந்த கையை வந்து தட்டி விட்டுட்டு இல்லை மாஸ்டர் இல்லை மாஸ்டர் நான் உங்கள் கூட வந்துடுறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள டே வந்து
பட்டுன்னு நம்ம ஜக்குக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துடுறான். இதை பார்க்குற சார்லி, இவன் அப்படி இருக்கான், இவன் இவ்வளோ கொடுமைப்படுத்தலன்னு தெரிஞ்சு ஏன் இவன் கூடவே போகிறான். அது மட்டும் இல்லை, இவன் கையில் தழும்புலாம் பார்த்தேன், இவன் அடி வாங்கியிருக்கான், ஏதோ சம்திங் ராங், அங்கே என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சார்லி வந்து யோசிக்கிறான். மட்டும் வந்துட்டு அப்படியே ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். ஜங்குக் உடனே அப்படியே சார்லியை பார்த்துட்டு அப்படியே கிளாஸை போட்டுட்டு போடாடே வெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிரைவரை காரை மூவ் பண்ண சொல்லிடுறான். அப்படியே வந்துட்டு காரும் போகுது. அப்படியே உள்ளே வந்து நம்ம டே வந்து இங்கே வயிற்றில் புளிய கறக்குது, அப்படியே பயத்தில் உட்காந்துருக்க நம்ம ஜங்குக்கு வந்து, அப்புறம் என்ன லவ்வரோட அவுட்டிங்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம டேயும், இல்லை மாஸ்டர் இல்லை, அவர் எனக்கு லவ்வர்லாம் இல்லை. ஓ அப்போ என்ன மாஸ்டர், ஜஸ்ட் எனக்கு அவர் தெரியும் அவ்வளோதான். ஓ தெரிஞ்சவங்களோட நீங்கள் வெளியெல்லாம் சுற்றுவீங்களா அப்படின்னு? இல்லை மாஸ்டர், நான் இனி சுத்த மாட்டேன். சரி, நான் உன்னை ஸ்கூலுக்கு போக வைக்கிறதும் போக வைக்காததும் உன் கையில் தான் இருக்குது. இன்னொரு டைம் இவன் கூட நீ சுற்றி பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், இவன் கூட சுற்றுறேன்னு வச்சுக்கோயேன், உன்னை நான் இனி ஸ்கூலுக்கு போக விட மாட்டேன் அப்படின்னு. நம்ம டேக்கு செம்மையாக காண்டது, மாஸ்டர் ஏன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஆமாம் நீ போகக்கூடாது, ஐயோ நீங்கள் யார் தான் என்னையும் இப்படி கொடுமைப்படுத்துகிறீங்க அப்படின்னு. ஜங்குக்கு வந்து பார்க்குறான்ட்டேயே, ஏன்னா ஓவராக பேசுகிறேன் அப்படின்னு. நான் பேசவே ஆரம்பிக்கலையே மாஸ்டர், என்னையும் இப்படி கொடுமைப்படுத்துகிறீங்க, நீங்கள் யார், நீங்கள் ஏன் உங்கள் இஷ்டத்துக்கு என்னை வந்து ஆட்டி படைக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, நீங்கள் யார், என் அம்மாவா என் அப்பாவா, ஒன்றுமே கிடையாது, ஒரு கான்ட்ராக்ட் போட்டீங்க 5 இயர்ஸ் உங்கள் கூட இருக்கணும், நீங்கள் அதுக்காக இந்த மாதிரிலாம் என்னை அடிமைப்படுத்துவீங்களா, எங்கள் அப்பா அடிமைன்னு எழுதி கொடுத்ததுக்காக என்னை இப்படிலாம் நீங்கள் கொடுமைப்படுத்துவீங்களா, இப்படி ஒரு லைஃப்பை ஏன் என்னை கஷ்டப்பட்டு வாழ வைக்கிறீங்க, நீங்கள் இதுக்கு என்னை கொண்டுலாம் இல்லை, நான் யாரோட பேசுனா உங்களுக்கு என்ன, நான் யாரோட போனால் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது இல்லை, உங்களுக்கு தான் ஒரு பொண்ணு இருக்காங்களே ஜெனின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தான் லைஃப் பார்ட்னர் இருக்காங்களே, அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஜங்குக்கு செம்மையாக காண்டாகிடுது. நம்ம டே வந்துட்டு அப்படியே பசக்குன்னு ஓப்பனாக கேட்டுடுற. நம்ம ஜங்குக்கு செம்மையாக காண்டாக அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு டே அப்படியே முறைச்சி பார்க்குறான். அப்படியே டே வந்துட்டு அப்படியே அழுதுட்டுருக்கான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு என்ன ரொம்ப பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேயோட கழுத்து பிடிக்க நம்ம டேக்கு அப்படியே கண்ணீராக கொட்டுது. ஆமாம் ஆமாம், ஜெனியை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அவள் என் ஒய்ஃப், ஆனால் மற்றபடி எனக்கு எல்லாமே ஓங்கிட்டு வந்து தான் வேணும், அதுக்கு மட்டும்தான் உன்னை வச்சுருக்கேன், புரிஞ்சுதா? புரியலையா? லஸ்ட்டுக்காக மட்டும்தான், அந்த ஒரு விஷயம் மட்டும் நீ எனக்கு மட்டும்தான் பண்ணணும், அந்த ஒரு விஷயத்தில் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், வேறு யாருக்கும் உன்னை விட்டு தர மாட்டேன். ஆனால் நான் ஜெரியை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அது மட்டும் இல்லை, ஜெனிக்கும் எனக்கோ நாளைக்கு என்கேஜ்மெண்ட், ஒழுங்காக வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு தன்னோட டங்கால் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம டேயோட சீக்லேயே வந்து ஒரு லிக் பண்ணுறான். நம்ம டேக்கு அப்படியே கஷ்டமாயிருது, பயங்கரமாக அழுகிறான். சே என்ன இவன் இவ்வளோ கேவலமானவனாக இருக்கான், சே எனக்கு இந்த ஜங்குக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அழுகிறான். அப்படியே வந்துட்டு மறுநாள் ஆகுது. மறுநாள் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணி நம்ம டே வந்துட்டு கிளம்பிட்டுருக்கான். ஆக்சுவலி இப்போ டே வந்து அவன் வீட்டிலேருந்து கிளம்பிட்டுருக்கான், டே ஸ்கூலுக்கு லீவை போட்டான், கிளம்பிட்டுருக்கான் என்கேஜ்மெண்ட்டுங்கிறதால. நம்ம டே வந்துட்டு சே கருமம், இவனுக்கு கல்யாணம் ஆனால் கூட அந்த பிரச்சனை வந்து தப்பிச்சிடலாம் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்லேயே வந்து கிளம்பிட்டுருக்கான். அப்படி அவனும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி நம்ம டேயும் வந்துட்டு சரி ஓகே எந்த லொக்கேஷனுக்கு இவன் வர சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயை வந்துட்டு பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு வந்து எல்லா லொக்கேஷனும் சொல்லியிருப்பான். சரி ஓகே அங்கே போய் சேருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறான். அங்கே பார்த்தா பயங்கர பிரம்மாண்டமான ஒரு இடம், அது வேறு எந்த இடமும் இல்லை, ஜங்குக்கோட வீடு தான், ஃபங்க்ஷன்னா மட்டும் அந்த இடத்துல தான் அவங்க வைப்பாங்க, அது ஒரு பயங்கரமாக இருக்கும். அதாவது கல்யாண மண்டபமே பெரிய மகாலே தோற்று போயிடும், அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும், என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருக்கும். இதை பார்க்குற டே வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகிறான். டே யாரா நீங்கள், என்கேஜ்மெண்ட்டுக்கே இவ்வளோ கிராண்டாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு பார்க்குறான். அப்படியே பெரிய ஒரு பெரிய டெடி பியர் தான் நிற்குது, அதை பார்த்துட்டு நம்ம டேக்கு செம்மையாக சிரிப்பு வந்துடுது. சிரிப்பு வந்துட்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொம்மையை போய் ஹக் பண்ணிக்கிறான். சின்ன பிள்ளைத்தனமா அப்படியே சிரிச்சுட்டு பார்த்துட்ருக்கான். ஐயோ டையாங், நீ ரொம்ப டீசென்சியாக நடந்துக்கணுண்டா, இப்போலாம் நீ நடந்துக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா வெளியவே சுற்றி பார்த்துட்ருக்கான். ஆனால் பாவீங்களா, நான் இங்கே சுற்றுலா வந்திருக்கேனா இல்லை இவனுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்கேனா, அதே மறந்து நான் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேனே, ஐயோ டையாங் நீ உள்ளே போடா, போய் என்கேஜ்மெண்ட்டில் போய் கலந்துக்கூடா அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை வந்துட்டு இப்போ தான் உள்ளே வரான். உள்ளே அப்படியே வந்தால் உள்ளே வந்துட்டு அப்படியே சும்மா ரவுண்ட் ரவுண்டாக உட்காந்துருக்காங்க, நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, ஏன்னா பார்ட்டிஸில் அங்கே நிறைய பேர் இருப்பாங்களே, அப்படியே கலகலகலகலன்னு பயங்கரமாக இருக்குது, ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் தான், ஃபுல்லாக வேறு லெவலு. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணுவான், அதனால் வந்துட்டு அவன் ஃபுல்லாக அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து ட்ரிங்க் பண்ணுவாங்க, நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை அவங்க ஊர் கல்ச்சர் படி எல்லாருமே இந்த மாதிரி நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே சரக்காக தான் போய்கிட்ருக்கோம். நம்ம டே வந்துட்டு அப்படியே பேப்பன் முடிச்சிட்ருக்கான். நமக்கு எங்கேயாச்சும் ஆரஞ்சு ஜூஸ் ஏதாச்சும் கிடைக்குமாடா, ஸ்ட்ராபெரி ஜூஸ் ஏதாச்சும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்துட்டு அப்படியே க்யூட்டாக வரான்.
அங்கே நம்ம ஜங்குக் வந்துட்டு அப்படியே வந்து எல்லாரையுமே வந்து சிரித்து வெல்கம் பண்ணிகிட்ருக்கான். அப்போ மூலம் வந்துட்டு நம்ம டே வந்துட்டு ஒரு க்யூட்டான ஒரு பொக்கே கொண்டு வந்திருக்கான். அப்படி நம்ம டே வந்து ஜங்குக் வந்து பார்க்கவே இல்லை. நம்ம டே வந்துட்டு அப்படியே இங்கே வந்து கீழே வந்து நிற்கிறான். நின்று அப்படியே பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டு அப்படியே திரு திருன்னு முழிச்சிட்டே இருக்கிறப்போ டக்குன்னு டே வந்து பின்னாடி இருந்து ஒருத்தவங்க வந்து டச் பண்ணுறாங்க. பின்னாடி அப்படியே திரும்பி பார்க்குறோம், பார்த்தா அது அந்த சார்லி. ஐயோ இங்கேயும் நீயா, ஐயோ மறுபடியும் மறுபடியும் உன்னை தான் நான் பார்க்குறேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்துட்டு, சார் ஒரே நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சார்லிட்டு வந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்பீடு அப்படியே இந்த சைடு அப்படியே நடந்து வந்துடுறான். உடனே சார்லியும் இவன் இப்படி நம்ம கூப்பிட்ட உடனே ஒரு ஆய் கூட சொல்லாமல் இப்படி வேகமாக ஓடுறான், அப்படி என்ன இவனுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்லி வந்து அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு சரி ஓகே ஜங்குக்கு போய் ஒரு விஷயங்க போட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டேஜுக்கு மேலே ஏறுறான். பயங்கரமாக தான் இருக்குது. ஜங்குக்கோட அப்பா ஜெனியோட அப்பா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. செம்ம கிராண்டாக இருக்குது அந்த ஸ்டேஜெல்லாம், செம்ம பெருசாக இருக்குது. அந்த ஸ்டேஜில் ஏறி போய் சார்லி போயிட்டு விஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கிட்ட வந்துட்டு சூப்பர் ஜங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுற மாதிரி ஹக் பண்ணிவிட்டு, அதான் உனக்கு தான் ஜெனி கிடச்சிட்டால டயாங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவ்வளோதான் ஜங்குக் செம்மையாக காண்டாகுது. ஜங்குக் அப்படியே முறைக்கிறான், என்ன ஆன்சர் பண்ணுறேன்னே தெரியாமல். அப்படியே மறுபடியும் வந்துட்டு அப்படியே சார்லி வந்து காதுக்கிட்ட வந்துட்டு, நீ கொடுக்கலாட்டியும் நான் தூக்கிட்டு போயிடுவேன், ஐயோ இப்போவே கடத்தின போல் இருக்கேடா, அவ்வளோ க்யூட்டாக இருக்கானேடா அவன், எப்பட்றா எப்பட்றா அவனை நான் மிஸ் பண்ண முடியும், ஒருவேளை அதனால தான் நீ வந்து அவனை விட்டு விட்டு தர மாட்டியோ அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜங்குக் வந்து அப்படியே முறைக்கிறான். அப்படியே வந்துட்டு நம்ம சார்லியும் அப்படியே கண்ணடிச்சிட்டு சிரிச்சிட்டு அப்படியே போயிடுறான். நம்ம ஜங்குக் வந்துட்டு டேங் வந்திருக்கானா, எங்கே இருக்கான் எங்கே இருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு இடமா தேடி பார்க்குறான். அப்படியே அவன் கண் அங்கே இங்கேயும் போய்கிட்டே இருக்கு, ஆனால் எங்கேயுமே காணும். இங்கே நம்ம ஜெனி வந்துட்டு அங்கே என்ன பார்க்குற ஜங்குக் அப்படின்னு சொல்லி சொல்ல, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்துட்டு அப்படியே தேடுறான். பார்த்தா ஒன்றுமே காணும். அப்படியே கொஞ்சம் நேரமாகுது. அப்படியே வந்துட்டு நம்ம ஜங்குக் வந்துட்டு தேடி முடிச்சுட்டு அப்படியே எங்கே போனான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இருந்துட்டு அப்படியே இந்த சைடு திரும்புகிறான். திரும்பினா அப்படி தான் செம்ம அழகு அப்படியே ஸ்டேஜுக்கு ஏறி வரான். நம்ம டே அவ்வளோ அழகு, அவ்வளோதான் நம்ம ஜங்குக்கு அப்படியே பேனு வாய் ஆட்டோமேட்டிக்காக பொழந்துருது. அப்படியே வந்து பேனு முழிச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஐயோ எம்புட்டு க்யூட்டு, என்ன பியூட்டி, ஐயோ யாரா நீ எம்புட்டு அழகாக இருக்கடே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து பார்க்குறான். அந்த இடம்னு கூட பார்க்காம நம்ம ஜங்குக்கு அங்கே ஜூனியர் எந்திரிக்குமா என்ன, அதுக்கு என்ன டைமாக இருக்குது, போசுக்குன்னு எந்திரிச்சு நின்றுது ஜூனியர் வேறு. ஐயோ டே ஜூனியர் நீ வேறு ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாலையை போட்டு கவர் பண்ணுறான். நம்ம டே வேறு அப்படியே செம்ம க்யூட்டு செம்ம ஸ்வீட்டு அப்படியே செம்மையாக வரான். இது அப்படியே ஜெனி வந்து இதை எதிர்பார்த்துருக்க மாட்டான், வேறு உருன்னு பார்க்குறான். உடனே நம்ம டே வந்து அப்படியே சிரிச்சுட்டு வாழ்த்துக்கள்னு சொல்லி அப்படியே கன்க்ராச் பண்ணுறான். அப்படியே நம்ம ஜங்குக்கையும் பார்க்குறான். அவ்வளோதான், நம்ம ஜங்குக்கோட கையும் டேயோட கையும் லைட்டாக டச் ஆக நம்ம ஜங்குக்கு ஃப்ளாட்டு அம்புட்டு தான். நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக ஏறிடுச்சு டேயை பார்த்தோன்னே. அப்படியே ஏக்கத்தோட டே எப்படா இந்த என்கேஜ்மெண்ட்டு முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த சைடு இறங்கி போய்கிட்டு இருக்கிற டேயவே பார்க்குறான். போகாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே இவன் வேறு இங்கே அப்படியே சும்மா அப்படியே ஒரு மாதிரி ஆகிக்கிட்டு இருக்க இந்த சைடு ஜெனி வந்துட்டு அப்பாடா ஒரு தொலை முடிஞ்சு நல்ல வேலை வந்து விஷ் பண்ணிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே பார்க்குறான். நம்ம டே கீழே வந்து அப்படியே போகிறப்போ அந்த இடத்துல முன்னாடி சார்லி லாக் பண்ணிடுறான். நம்ம ஜங்குக்கால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா அவன் ஸ்டேஜில் நிற்கிறான். கீழே வந்துட்டு அந்த சார்லி வந்து லாக் பண்ணது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மொக்கையை போட ட்ரை பண்ணுறான். நம்ம டேயும் வந்துட்டு வேறு வழியே இல்லை, அந்த இடத்துல வந்து சிரித்து தான் பேச முடியும், சிரித்து பேசிகிட்டு இருக்கான். இதை பார்க்குற ஜங்குக்கு செம்மையாக காண்டாகுது. ஜூனியர்லாம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் இறங்கியாச்சு. அப்படியே செம்மையாக காண்டாக நம்ம ஜங்குக்கு அப்படியே கையை முறுக்கிட்டு, இவன் எவ்வளோ சமயம் திருந்த மாட்டானா அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் நேரமாக நம்ம டேயும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவ்வளோதான், அப்படியே அந்த எனக்கு என்கேஜ்மெண்ட்டும் முடியுது. என்கேஜ்மெண்ட்டு முடிஞ்ச உடனே அப்படியே ஸ்டேஜில் வந்து இறங்கின உடனே வந்து சாப்பிட சொல்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஜெனி வந்துட்டு ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஜங்குக் வந்துட்டு போடி அங்கிட்டு வேணமாவளே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுறான். நம்ம ஜெனி அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்படின்னா உனக்கு வேலை, ஆ என்கேஜ்மெண்ட்டை கூட விட்டுட்டு போகிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து பார்த்துட்டே இருக்கான். நம்ம ஜங்குக் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக வரான். எங்கே இருப்பான் எங்கே இருப்பான், அவன் வீட்டில் இருப்பானா நம்ம வீட்டில் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக வரான். டேயோட நம்பருக்கு கால் பண்ணுறான், நம்பருக்கு போகவே மாட்டேங்குது. நம்ம ஜங்குக்கு இன்னும் செம்மையாக டென்ஷன் ஆகுது, இவன் எங்கே போயிருப்பான் எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அத்தா வர்ற வழியிலே வந்துட்டு நம்ம சார்லி வந்துட்டு டே கிட்ட வந்து பேசிட்டு நிற்கிறான். நம்ம டேயை விடாமல் அப்போ போல நம்ம டே வந்துட்டு டக்குன்னு வந்து காரை வந்து நிறுத்துகிறான்.
நிறுத்தினோன்னே இதை எதிர்பாராத டேக்கு செம்மையாக ஷாக் ஆகுது. அப்படியே ஜங்குக்கை பார்த்தவொடனே அப்படியே நம்ம டேவோட கண்ணு ரெண்டு பெருசாகுது. அப்படியே பேனு ஷாக்கில் முழிக்கிறான். உடனே நம்ம ஜங்குக் டக்குன்னு காரை விட்டு இறங்கினான். இறங்கினவுடனே அந்த சார்லி வந்துட்டு, என்ன ஜங்குக், உனக்கு என்கேஜ்மெண்ட்டில் இப்போ எதுக்கு நீ இந்த சைடு வந்த அப்படின்னு சொல்லி சொல்ல, ஓ ஓ காற்று வாங்கிட்டு போகலாம் நந்தியா, சரி காற்று வாங்கிட்டு போ, நான் அப்படியே ஆளோட போகிறேன் அப்படின்னு சொல்லி டேயோட கையை பிடிச்சிருக்கு. ஜங்குக்கு செம்மையாக காண்டாகுது. டே வந்துட்டு அந்த கையை தட்டி விட்டு, இல்லை மாஸ்டர் நான் இல்லை மாஸ்டர் நான் எதுவும் பண்ணல மாஸ்டர், நான் நிஜமாக எந்த தப்பு பண்ணல அப்படின்னோடனே சார்லி வந்துட்டு, அட டயாங் செல்லக்குட்டி, ஏன் எதுக்காக வந்துட்டு நீ இந்த மாதிரிலாம் வந்து கெஞ்சணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்க நம்ம டேயை வந்துட்டு மறுபடியும் தட்டி விடுறோம். நம்ம ஜங்குக்கு செம்மையாக காண்டாகுது. என்ன டயாங் இது, என்ன இது, என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே செம்மையாக காண்டாகி பார்க்க, நம்மகிட்டே வந்துட்டு, இல்லை மாஸ்டர் நான் எதுவும் பண்ணலை, நான் எதுவும் தப்பு பண்ணலை மாஸ்டர், நிஜமாக தப்பு பண்ணலை. ஓ அப்படியா, எனக்கு தெரியாது டயாங், எனக்கு இப்போ இந்த இடத்துல நீ என்ன, நீ என்ன மாஸ்டர், நீ எனக்கு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சார்லி, ஏய் பைத்தியமா நீ நடு ரோட்டில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, இது நடு ரோடு தான், ஆ என்னை வேறு மூடு கூட்டு போ, நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி டேக்கிட்ட வந்து சொல்கிறான். டே வந்துட்டு, மாஸ்டர் இது ரோடு, பரவாயில்ல ரோடு தான், எனக்கு தெரியாது எனக்கு இப்போவே இந்த சார்லி முன்னாடியே அப்படின்னோடனே சார்லி வந்துட்டு, ஏய் ஜங்குக் நீ என்ன பேசுகிற டயாங் பண்ணாத அப்படின்னோடனே டே வந்துட்டு அப்படியே பேன் முழிச்சிட்டு நிற்கிறான். சார்லி வந்துட்டு திரும்ப சொல்கிறான், சொல்கிறத கேளு டயாங், நீ பண்ணாத, அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காத, நீ அதை பண்ணவே பண்ணாத, அது பெரிய தப்பு, இங்கே பாரு அவனுக்கு ஜெனிங்கிறவளோட மேரேஜ் ஆக போகுது, நீ தேவையில்லாமல் எதுக்கு நீ அவன் கூட போய் க்ளோஸாக இருக்கணும், வேணாம் உன் பேரை கெடுத்துக்காத, வேணாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்போயும் நம்ம டே வந்துட்டு அப்படியே சார்லியோட கையை தட்டி விட்டு அப்படியே சார்லி முன்னாடியே வந்து நின்றுட்டுருக்க நம்ம ஜங்குக்கை வந்துட்டு போய் அப்படியே லிப்பில் வந்து கிஸ் பண்ணுறான். அவ்வளோதான் நம்ம ஜங்குக்கு அப்படியே சிரிப்பு வந்துடுது, அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஏன்னா சார்லி முன்னாடி என்னமோ பெரிய விஷயத்த அப்படியே வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீலு. நம்ம டே வந்துட்டு சும்மா இல்லாமல் அப்படியே வந்துட்டு நம்ம ஜங்கு கூட நெக்கெல்லாம் வந்து சக் பண்ணுறான். அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம ஜங்கு கூட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நல்லா தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டயாங் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணு அப்படின்னோடனே நம்ம டே வந்துட்டு அப்படியே நம்ம சார்லி வந்துட்டு பண்ணாத பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம சார்லி வந்துட்டு சொல்கிறதெல்லாம் நம்ம டேயை வந்து காது கொடுத்து கேட்காம அப்படியே ஜங்கு கூட ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாக நெக்கு அந்த செஸ்ட்லலாம் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஜங்குக்கு செம்மையாக ஹாப்பி ஆயிடுது. நம்ம சார்லி வந்துட்டு செம்ம கண்ணில் பார்த்துட்ருக்கான் பார்த்துட்ருக்கான். நம்ம ஜங்குக்கு வந்து பதிலுக்கு அப்படியே டேயை வந்துட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே ரெண்டு பேரும் அந்த இடத்துல கிஸ் பண்ணி அப்படி பண்ணி இருக்க பார்க்குற சார்லிக்கு செம்மையாக வயிற்றுச்சலாகி பொங்கடா டே அப்படிங்கிற மாதிரி திரும்பி அப்படியே காண்டாகிட்டு போயிடறான். உடனே ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே நம்ம டேயை வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். ஸ்டாப் பண்ணிவிட்டு இது போதும் வா பேலன்ஸை வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேயை வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறான். அப்படியே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. நம்ம டேக்கு செம்மையாக காண்டாகுது, இப்போலாம் நடு ரோட்டில் பண்ண வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு ரொம்ப கோவம் வந்து அப்படியே ஜங்குக்கு வந்து ரொமான்ஸ் பண்ண வரும்போது டேயை வந்து ஸ்டாப் பண்ணுறான். ஸ்டாப் பண்ணிட்டு, எதுக்காக அப்படி பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு பெரியவங்க தானே, இப்படி தான் நீங்கள் பிஹேவ் பண்ணுவீங்களா, உங்களுக்கு தான் வேறு ஒரு பொண்ணோட மேரேஜ் ஆக போதில் அப்புறையும் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு, உங்ககிட்ட இத்தனை டயண்டாக சொல்கிறது, நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு பெட்டுக்கு மட்டும்தான் நீ, சரியா மற்றதுக்கெல்லாம் அவள் தான் அப்படின்னோடனே டே வந்துட்டு, ஏன் அதையும் அவள் கூடயே பண்ணலை அப்படின்னோடனே, எனக்கு தோணலை, ஏன் தோணலை, அதிகம் அவள் கூடயே பண்ணுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு, ச்சே நீங்களாம் மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜங்குக்கு அப்படியே தட்டி விட்டு அப்படியே அழுதுகிட்டே ஓடி வந்துடுறான். இதை பார்க்குற ஜங்குக்கு வந்து டேயை வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை, விட்டுடுறான். டே வந்துட்டு அழுதுகிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வரான். வந்துட்டு அப்படியே வந்து நின்றுட்டு பயங்கரமாக வீட்டு வழியை நின்றுட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்கான். அப்படியே உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் லாக்கும் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுறான். என்ன பண்ணுறேன்னே தெரில, எதுக்காக அந்த ஜங்குக்கு இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கழிச்சு பார்த்தா டேயோட டோரை வந்து யாரோ வந்து நாக் பண்ணுறாங்க. யாருன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக் தான். விட்டு வைக்கலை, டேயோட வீட்டுக்குள்ளேயே புகுந்துடுறான். பின்னாடியே வந்துடுறான். என்னடா நீ, இன்னைக்கு நீ ரொம்ப சீண்டி பார்த்துட்ட, என்னோடய ஜூனியர் பொறுக்காதுடா அப்புடின்னு சொல்லிட்டு இங்கேயே டே ரூமில் வச்சே வந்து நம்ம ஜங்குக்கு வந்து எல்லாமே பண்ணுறான் பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக. நம்ம டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, ஆனால் பாவி நமக்கு தனியாக அழுகவோ ஃபீல் பண்ணவோ கூட நமக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து அழுகிறான், ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அப்படியே எல்லாமே முடிஞ்சிருது. அப்படியே மறுநாள் ஆகுது. மறுநாள் வந்துட்டு ஜங்குக்கு வந்து டேயோட வீட்டிலேருந்து தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகி அப்படியே போகிறான் அவனோட கம்பெனிக்கு. நம்ம டே தான் ரொம்ப சேடாகவே இருக்கான். என்னடா இவன், யாரா இவன், நம்மளை ஏன் அப்படி கஷ்டப்படுத்துகிறான், என்ன இது, இது இன்றைக்கி நம்ம ஒரு சொல்யூஷன் தேடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து யோசிக்கிறான். நம்ம ஸ்கூலுக்குலாம் போவேணா, நம்ம ஜங்குக் கம்பெனிக்கே போவோம், போய் என்னதான் சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து யோசிக்கிறான். அப்படியே ஜங்குக்கோட கம்பெனிக்கு போகிறான். போயிட்டு ஜங்குக்கோட கேபின்குள்ளே போனோடனே இதை பார்க்குற ஜங்குக்கு, என்ன இந்த சைடு ஸ்கூலுக்கு போகாமல் அப்படின்னு சொல்லி கேட்க,
அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னே. ஓ, என்னை பேசுகிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? ஆமாம், நான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்ன பேசணும் அப்படின்னே? மாஸ்டர், நான் உங்ககிட்ட பேசணும். சரி, பேசு அப்படின்னோடனே. என்ன மாஸ்டர், உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? 5 இயர்ஸ் நான் இருக்கணும். சரி, ஓகே, எனக்கு இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நீங்கள் வேறு ஒருத்தங்களை மேரேஜ் பண்ணுறீங்க, எனக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது, எனக்கு பிடிக்கலை. நான் 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட், உங்களுக்கு வீட்டு வேலை என்னன்னாலும் பண்ணித்தரேன், பட் இந்த மாதிரி விஷயத்துக்கு என்னை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னொடனே ஜங்குக்கு வந்துட்டு, ஓ, உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா, ஏன் முன்னாடி இவ்வளோ துமுறாக பேசுகிறேன் அப்படின்னோடனே. நம்ம மட்டையை வந்துட்டு, என்ன கொண்டுருவீங்களா, தயவு செஞ்சு கொள்ளுங்க, நான் நிம்மதியானாலும் செத்து போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டையை வந்துட்டு அழுகிறான். ஜங்குக்கு வந்துட்டு, இப்போ எதுக்கு அழுகிற அப்படின்னோடனே, நான் என்ன பண்ணுறது, என் லைஃப்பில் நான் அழை தான் செய்ய முடியும், என்ன தான் நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன தான் பாவம் பண்ணிட்டேன், என்னையே இந்த பாடுபடுத்துறீங்க, நீங்களாக தான் வாலண்டியராக தான் ஹெல்ப் பண்ணீங்க, நான் ஏதாச்சும் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன், நான் நீங்களாக தான் ஹெல்ப் பண்ணீங்க, ஹெல்ப் பண்ணுறீங்கிற பேரில் என்னை இப்படி சித்திரவதை பண்ணுறீங்களே, நாளுக்கு நாள் என்னை இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்துட்டு பயங்கரமாக அழுகிறோம். அழும்போது, ஆ, எனக்கு உன் கண்ணீர் தான் வேணும், நீ அழுகிறதை பார்த்து நான் சந்தோஷப்படணும், எனக்கு அது தான் வேணும், அதான் இப்போ அழுகிறேனே, ஏன் அப்படி நான் உங்களுக்கு என்ன தான் பண்ணேன் அப்படின்னே. நீ ஒன்றும் பண்ணலடா, ஆனால் உங்கள் அப்பா ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுருக்காரு, எனக்கு இப்படி தானடா கஷ்டமாக இருந்திருக்கும், ஆ, என் தங்கச்சியும் என் அம்மாவையும் இழந்துட்டு நிற்கிறேன்டா, எனக்கு இப்போ இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இதுக்கெல்லாம் காரணம் உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான்டா, உன் அப்பா தான்டா, நான் உன்னை ஒன்றும் ரொம்பலாம் கொடுமைப்படுத்திடல சரியா, உன்னை நான் ரொம்ப கொடுமைப்படுத்தவே இல்லை, எதுவும் உன்ட்ட நான் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போயிடுறான். நம்ம டேக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. டே வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு பின்னாடியே ஓடுறான். ஜங்குக்கு வந்து காரில் போய் உட்கார, நம்ம டேயும் உட்காந்துக்கிறான். என்னாச்சு, எங்கள் அப்பா உங்களை என்ன பண்ணாங்க, எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, சொல்லுங்கள் 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 மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்க, ஜங்குக்கு வந்துட்டு அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறான். இங்கே பாரு, உன்னை குடும்பப்படுத்தணும்னு எனக்கு அவசியம் மயிரே இல்லை, நானும் ஒன்று சொல்லவா, என் தங்கச்சியும் எங்கள் அம்மாவும் செத்ததுக்கு காரணம் உங்கள் அப்பங்காரன்தான், உங்கள் அப்பா நான் பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் என் அண்ணன் ஜிமின் உன் அண்ணன் சுகாவை லவ் பண்ணான், ஆனால் அவன் உண்மையாகவே லவ் பண்ணிட்டான், அவன் பழி வாங்குற மாதிரி தெரியல, அதனால தான் அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான் கிம்டையாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் உன்னை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னவனே நம்மகிட்டே வந்துட்டு, என்ன எங்கள் அப்பாவா, இல்லை எங்கள் அப்பா தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, எங்கள் அப்பா அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது, ஒரு குடும்பத்தை அழிக்கிற அளவுக்கு எங்கள் அப்பா மோசமானவங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல, உன் அப்பா மோசமானவன் இல்லையா, உன் அப்பன் தாண்டா மோசமானவன்லேயே முக்கியமானவன், இறங்கி போட காரை விட்டு அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்மகிட்டே வந்துட்டு டக்குன்னு காரை விட்டு இறங்கிக்கிறான். இறங்கிட்டு நம்ம டேக்கு அழுகையாக வருது, என்னடா இது இவன் வேறு இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சே, இதுக்காக தான் வெங்கிட்ட நம்ம இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கோமா, இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு செம்மையாக காண்டாகுது. ஜங்குக் போயிட்டு அவனோட கெஸ்ட் ஹவுஸில் உட்காந்து அப்படியே வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலி ஒரு ஃபோட்டோ எடுத்து ஜங்குக்கு வந்துட்டு சென்ட் பண்ணியிருப்பாங்களே, அது ஜெனி சொன்ன ஆள் தான், ஜெனி தான் ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி பண்ணு, டேயோட வந்துட்டு இந்த மாதிரி ஜங்குக்கு வந்து கெட்ட பேர் வரணும், அதாவது ஜங்கு கிட்டே வந்து டேக்கு வந்து கெட்ட பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணியிருப்பான். இப்போ ஜெனி வந்துட்டு ஜங்கு கூட வீட்டுக்கு தேடி வரா, பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டு ஹாலில் உட்காந்து இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். ஜெனி வந்துட்டு, என்ன ஜங்குக் நீ என்ன பண்ணுற அப்படின்னோடனே, ஆ, பார்த்தா தெரியலை விளையாடிட்டுருக்கேன், நீ விளையாட வரியா அப்படின்னோடனே. ஜெனி வந்துட்டு, என்ன ஜங்குக் உனக்கு என்ன தான் பிரச்சனை, ஜங்குக்கு இங்கே பாரு, ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும், நீ அந்த பையன் வேலைக்கார பையன் சொல்கிறல, அவங்க கூட நீ எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கன்னு சொல்லி எனக்கு தெரியும், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபோட்டோஸ்லாம் எரியிறா. ஆக்சுவலி அவன் வந்துட்டு டேயை வந்து ஃபாலோ பண்ணி போகிறப்போ டேயை வந்துட்டு ஜங்கு கூட தான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான், அதையும் ஃபோட்டோ எடுத்து ஜெனிக்கே அனுப்பியிருப்பா. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஜெனி வந்து காட்டுறா. காட்டினவுடனே, என்ன ஜங்குக்கு இதெல்லாம், அப்புறம் எதுக்கு நீ என்ன எதுக்கு மேரேஜ் பண்ணுன்னு சொல்லி நினைக்கிற, ஆ, ஆனால் எனக்கு பரவாயில்ல ஜங்குக், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், இங்கே பாரு ஜங்குக், நீ இவனை மறந்துட்டு நீ என் கூட வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் லைஃப்பில் ஹாப்பியாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி ஜெனி வந்து சொல்கிறா. ஜங்குக் வந்துட்டு அப்படியே பார்க்குறான், என்ன பார்க்குறேன், நீ என்ன தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நம்ம ரெண்டு பேருக்கு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்துருச்சு, அப்புறம் என்ன நம்ம ரெண்டு பேர் தானே மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், அப்புறம் நீ எதுக்காக வந்துட்டு இவனோட சுற்றிக்கிட்ட இல்லையா, நீ இவனோட இப்படி இருக்கிறதெல்லாம் பிடிக்கல, சரி ஓகே ஒன்றும் தப்பு இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவுமே தப்பு இல்லை, பிரச்சனை இல்லை, நீ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு ஆசைப்பட்டனா என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன், நான் உனக்காக என்னனாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜெனி வந்து சொல்கிறா. ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே பார்க்குறான். ஜெனி தயவு செஞ்சு வீட்டை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஜெனி வந்துட்டு, இல்லை ஜங்குக்கு முடியவே முடியாது, நீ இனிமேல் அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது, அவன் உனக்கு என்னென்ன விஷயத்தில் சாட்டிஸ்ஃபை பண்ணானோ எல்லா விஷயத்துலையுமே நான் உனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன், நான் உன் கூடயே இருக்கேன், உன நான் நல்லா பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெனி வந்து சொல்கிறான். ஜங்குக் வந்துட்டு அப்படியே பார்க்குறான் ஜெனியவே வச்சக்கன்னு எடுக்காமல். ஜெனி வந்துட்டு, ஆமாம் ஜங்குக், நீ என் கூட இரு, இனிமேல் என் கூட ரிலேஷன்ஷிப் இரு, நம்ம ரெண்டு பேர் தானே வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நம்ம ரெண்டு பேரும் இருந்தால் தப்பு இல்லை, இனிமேல் நீ அவனை மறந்துடு, அவனை விட்டுடுரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜெனி வந்து சொல்கிறா. ஜங்குக் வந்துட்டு அப்படியே ஜெனியவே பார்த்துட்டே இருக்கான். அப்படி கொஞ்சம் நேரமும் ஆகுது, ஜெனி வந்துட்டு அங்கே தான் உட்காந்துருக்கா, போகமாட்டா. ஜங்குக்கு வந்துட்டு டேக்கு வந்துட்டு கால் பண்ணுறான். கால் பண்ணவுடனே டே வந்துட்டு, மாஸ்டர் நான் 10 மினிட்ஸில் வந்துடுறேன் மாஸ்டர் அப்படின்னோடனே. நீ வராதன்னு சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணேன். ஆ மாஸ்டர் புரியலை அப்படின்னோடனே. ஆ நீ வர வேணாம், இன்றைக்கி நான் ஜெனி கூட ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்,
நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு கூட ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், நீ வராத, நீ வர தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இதை பார்க்குற ஜெனிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுது. அப்பாடா சந்தோஷம்டா, நிம்மதியாக இவங்களை பிரிக்கணும் தான் நினச்சேன், நல்ல வேலை இவன் வாயாலேயே அதை சொல்லிட்டான், சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து சந்தோஷப்படுறா. ஆமாம் ஜங்குக், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே இருப்போமே, ஏன்னா உங்கள் அப்பாவுக்கும் பிஸ்னஸில் நான் எங்கள் அப்பா தேவை, எங்கள் அப்பாவுக்கும் பிஸ்னஸில் உங்கள் அப்பா தேவை, அதனால் நம்ம ரெண்டு பேரும் நல்லா ஒன்றா இருக்கிறதா பெஸ்ட்டாக இருக்கும் என்றைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெனி வந்து ஜங்கு கிட்டே சொல்ல, ஜங்குக்கு வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு பார்த்துட்டே இருக்க ஜெனி வந்துட்டு சும்மா இல்லாமல் அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் வந்து உட்காறான். உட்காந்துட்டு அப்படியே ஜங்குக்கோட செஸ்ட்டில் வந்து அப்படியே வந்து கையை வச்சு அப்படியே தடவுறான். அப்படியே தடவிட்டு அப்படியே வந்து ஜங்குக்கை வந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்கு கிட்டத்தில் வரான். ஜங்கு கிட்டத்தில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஜங்குக்கோட கன்னத்திட்ட வந்துட்டு அவள் ஃபேஸை வச்சு அப்படியே வந்து ஸ்மெல் பண்ணுறாப்பா, செம்மையாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கை வந்து கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்கு கிட்ட வர அப்படியே ஜங்குக்கு வந்து தள்ளி விட்டுடுறான். ஜெனி இதெல்லாம் என்கிட்ட பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஜெனி வந்துட்டு ஏன் ஜங்குக்கு நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ண வர ஜங்குக்கு வந்து அப்படியே தள்ளி விட்டுடுறான். இல்லை ஜெனி இல்லை எனக்கு இது பிடிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜெனி வந்துட்டு இல்லை உனக்கே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பின்னாடி வந்து நம்ம ஜங்குக்கை வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு இல்லை ஜங்குக் நான் உன்னை விடுறதா இல்லை, நீ வந்து என் கூட இரு, நான் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணுறேன், நீ எனக்கான வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை வந்து பயங்கரமாக டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவ்வளோதான் ஜங்குக்கு செம்மையாக காண்டாகுது. அப்படியே கையை பிடிச்சி ஒரு தள்ளு சோஃபாவில் போய் பறந்து போய் விழுறாச்சு. அப்படியே விறுவிறுன்னு கிளம்பி அப்படியே கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான். செம்ம ட்ரிங்க்கு வேறு, அப்படியே செம்ம ஸ்பீடாக போகிறான். அப்படியே டே வீட்டுக்கு போயிடறான். டே இங்கே உட்காந்து அழுதுட்டுருக்கான். சே இவன் மேலே நமக்கு தான் லவ் வந்துருச்சு, நம்ம ஏன் அவனை லவ் பண்ணோம், இவன் ஜஸ்ட் நம்மளோட டைம் பாஸ்க்கு தானே யூஸ் பண்ணுறான், லஸ்ட்டுக்காக மட்டும்தானே யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி டே வந்துட்டு பயங்கரமாக உட்காந்து அழுதுட்டுருக்கான். என்ன தான் பண்ணுறது, நான் எப்படி தான் இவங்ககிட்ட வந்து ப்ரூவ் பண்ணுறது, எங்கள் அப்பா என்ன தப்பு பண்ணியிருப்பார், எங்கள் அப்பா ஏன் இப்படி பண்ணாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறான். டே பயங்கரமாக அழுதுட்டுருக்க அப்போ போல் வந்து வேகமாக டேயோட டோரை வந்து யாரோ நாக் பண்ணுறாங்க. காலிங் பெல் வேறு மாற்றி மாற்றி இது பண்ணோடனே டேக்கு பதட்டமாயிருது. அப்படியே பதறிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கு தான். அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வர்றப்பே அப்படியே டேயை வந்து அப்படியே வந்து பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். டேயை வந்துட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ண ஜங்குக்கு வந்துட்டு என்ன என்ன சொன்னேன், இல்லை இல்லை மாஸ்டர், மாஸ்டர் என்ன பண்ணுறீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்க டே வந்துட்டு மாஸ்டர் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு ரூமை வந்து லாக் பண்ணுறான். லாக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் ஃபியான்சே கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஜங்குக்கு வந்துட்டு செம்மையாக காண்டாகுது. ஏய் ஏ கேள்வி கேட்காதடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் வந்துட்டு ஒன்றுமே புரியலை, என்னாச்சு மாஸ்டர் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு மூச்சு விடவே கஷ்டப்படுவாங்கள்ல அந்த மாதிரி திணறான். நம்ம டேக்கு பயமாயிருது, என்னாச்சு உங்களால் மூச்சு விட முடியல மூச்சு விட முடியலையான்னு சொல்லிட்டு ஏய் சுமாறா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேயோட ஷர்ட்டெல்லாம் வந்து அப்படியே வந்து ரிமூவ் பண்ணோம். ஐயோ மாஸ்டர் நான் குளிக்கவே இல்லை அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் கண்டுக்கல புடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேயோட ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டேயை வந்து ஸ்மெல் பண்ணுறான். நம்ம டேக்கு இது ஒன்றுமே புரியவே இல்லை, ஏன்னா ஸ்ட்ரைட்டாக வந்தவொடனே ரொமான்ஸ் பண்ணுவான் அப்படி இப்படி பண்ணுவான். பட் டேயை வந்து ஃபுல்லாக டேயோட நெக்கிலேருந்து அப்படியே டேயோட செஸ்ட்டு அப்படியே டேயை வந்து பெட்டில் படுக்க போட்டு அப்படியே பாடி ஃபுல்லாக வந்து அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். அப்படியே மூச்சை இழுக்கிறான். அப்படியே இழுத்துட்டு அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து ஒரு விஷயத்துக்கு அடிக்டாக இருக்கும், ஒரு பர்ஃப்யூம்னா அப்படியே ஸ்மெல் பண்ணுவோம்ல, அவ்வளோ அழகாக வந்து அப்படியே பாடி ஃபுல்லாக ஸ்மெல் பண்ணுறான். நம்ம டேக்கு ஒன்றுமே புரியவில்லை. மாஸ்டர் என்னாச்சு, என்னடா இவன் பைத்தியமாக இவன் எதுவும் ஆயிடுச்சா என்ன, எவனும் போடுறதில் எதுவும் அடிச்சிட்டானா என்ன, இவன் என்ன இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், எப்பயுமே வந்து ரொம்ப ரக்கடாக தான் பிஹேவ் பண்ணுவான், வந்தவுடனே பாய தானே செய்வான், ஏதோ காஞ்ச மாடு கம்பளம் மோதுற மாதிரி இன்றைக்கி என்னடானா மோந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், யார் ராணி அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்துட்டு அப்படியே பார்க்குறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பயங்கரமாக ஸ்மெல் பண்ணுறான். ஐயோ அவ ஸ்மெல், ஐயோ ஏ என்னால் ப்ரீத் பண்ணவே முடியலடா எனக்கு, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயை வந்துட்டு பயங்கரமாக டேயோட ஹேரெல்லாம் ஸ்மெல் பண்ணுறான். அப்படியே டேயை ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்க நம்ம டேயை வந்துட்டு ஒன்றுமே புரியலை, என்னாச்சு மாஸ்டர் என்னாச்சு அப்படின்னோடனே ஏய் என்னை கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கோ ஏன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டே வேணாம் நான் சொல்லுவான் ஆல்ரெடி நம்ம டேயை வேறு ஜங்குக்கு லவ் பண்ணுறான், இவன் வேறு ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்டவுடனே நம்ம டே வந்துட்டு ஜங்குக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே வந்துட்டு அது அடுத்தக்கட்ட நடவடிக்கைக்கு போகுது. அப்படியே அவங்களுக்குள்ள வந்து கண்டினியூ ஆகுது. நம்ம டே வந்துட்டு ஜங்குக்கை வந்து கிஸ் பண்ணி அப்படியே நிக்க சக் பண்ணி அப்படியே வந்து பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணி நம்ம ஜங்குக்கிட்ட போயிட்டு நம்ம டே வந்து அவனோட ஃபேஸை வந்து அவனோட நோஸில் வச்சு இப்போ ஸ்மெல் பண்ணுங்கள் மாஸ்டர்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கும் பயங்கரமாக ஸ்மெல் பண்ணி என்ன போதடா அடிமடா இதுக்குண்ணா அப்புடின் சொல்லி சொல்ல இல்லை மாஸ்டர் நான் தான் உங்களுக்கு அடிமை அப்புடின் சொல்லி சொல்ல ஜங்குக்கும் இல்லைடா
நானும் உனக்கு அடிமை தாண்டா அப்புடின்னு சொல்லி உளற. ஏன்னா நம்ம ஜக்குக்கு ட்ரிங்க் பண்ணியிருப்பான்ல. அப்போ நம்ம டீம் வந்துட்டு என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க, நீங்கள் எனக்கு அடிமையா? ஆமாடா, உன் ஸ்மெல்லுக்கு நான் அடிமடா, என்னன்னு தெரிலடா, எனக்கு உன் ஸ்மெல்லு போத மாதிரி ஆயிடுச்சுடா, அதுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன்டா, அதுலேருந்து என்னால் ரிலீவ் ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஜேனி அவளாதான்டா என்கிட்ட வந்தா, என்னை வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்ணாடா, என்னை ஹக் பண்ண ட்ரை பண்ணாடா, அந்த ஸ்மெல்லு எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் தெரியுமா? ஏன் ஓடி வந்தேன் தெரியுமா? என் டே பேபியோட ஸ்மெல் மட்டும் தான் பிடிக்கும். எனக்கு இந்த ஸ்ட்ராபெரி ஸ்மெல் மட்டும்தான்டா பிடிக்கும்டா, எனக்கு வேறு எந்த ஸ்மெல்லுமே எனக்கு பிடிக்காதுடா அப்புடின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு வந்து க்யூட்டாக சொல்ல, நம்ம ஜங்குக்கு வந்து ஃபுல் ட்ரிங்க் பண்ணியிருப்பான். பட் இந்த டைமில் வந்து அவன் ரொம்ப க்யூட்டாக தெரிகிறான். டேக்கே சிரிப்பு வந்தது, என்னடா இது இவ்வளோ க்யூட்டாக சொல்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு டேக்கு ஒரு சைடு அப்படியே கிளுகிளுப்பாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு அப்படியே அழுது புலம்ப, அப்படியே நம்ம டே வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ரொமான்ஸுங்கிற ஒரு டாப்பிக்குள்ளே இழுத்துட்டு போயிடறான். அவ்வளோதான், நம்ம டேயும் ஜங்குக்கும் மேட்ரு மட்டும் அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக தூங்கிடுறாங்க. அப்படியே மறுநாள் காலையில் ஆகுது. நம்ம ஜங்குக்கு நடந்த இதாவது ஞாபகம் இல்லை. எப்போ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு போயிட்டே இருக்கான். நம்ம டேக்கு செம்ம ஹாப்பி ஆகி ஜாலி. ஜங்குக்கு என்னத்தவிர வேறு யார் மேலேயுமே ஃபீலிங் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, அவங்களுக்குலாம் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுல, அப்போ அவங்க ரெண்டு பேர் தானே மேரேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்துட்டு திரும்பவும் சேட் ஆகிடறான். சேட் ஆகிட்டு நம்ம டே வந்துட்டு எப்பயும் போல் ஸ்கூலுக்கு போகிறான். அதே மாதிரி அன்றைக்கி ஈவினிங் ஆகுது. நம்ம டே வந்து யோசிக்கிறான், எதனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஜங்குக்கு வந்து நம்மக்கிட்ட சொன்னான், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம டேக்கு வந்துட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, நம்ம அதை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட வீட்டுக்கு அன்னைக்கு நைட்டு போகிறான். ஜங்குக்கு வந்துட்டு டேயை வந்து அவாய்ட் பண்ணிடுறான், இல்லை நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. டே வந்துட்டு என்னாச்சு மாஸ்டர் அப்படின்னா, வர வேணாம்னு சொன்னால் வராது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயை வந்து அவாய்ட் பண்ணிடுறான். மாஸ்டர் கான்ட்ராக்டாவது மண்ணாங்கிட்டியாச்சு, நீ எங்கேயோ போ, என்னமோ பண்ணு, போ, அந்த சார்லி தானே டேட் பண்ணும்போ, போ, நீ இறங்கிட்டனாலும் போ, என்னனாலும் பண்ணு, எனக்கு அது தேவையில்லை, இனி நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே நம்ம டே வெளியே வரும்போது வேலைக்காரங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஜங்குக் சார் வந்துட்டு கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டாராமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே டே முன்னாடி போனேன், அப்படியே பின்னாடி ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சு, அக்கா எனக்கா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா தம்பி உனக்கு விஷயம் தெரியாதா, மேரேஜ் வேணான்னு சொல்லி ஜங்குக் தம்பி வந்து கேன்சல் பண்ணிருச்சாமா, அது பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு, அதனால் வந்து இப்போ ஜங்குக் சாரோட கம்பெனி வந்து ரொம்ப டவுன் ஆயிருச்சாமா, இவர் மேரேஜ் வேணான்னதால் அவர் வந்து எல்லாத்தையுமே கைவிட்டுட்டாராமா, ஜெனியோட அப்பா வந்துட்டு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் எல்லாமே போயிருச்சானால இப்போ ஒரு கம்பெனி வந்து டவுன் ஆயிருச்சாமா அப்படின்னு சொல்லி சொல்ல, அம்பிட்டு தான் நம்மகிட்டே, ஐயோ இதுக்கு சந்தோஷப்படுறதா, இவன் இவனை விட்டுட்டாங்கிறத நினச்சி நான் சந்தோஷப்படுறதா, இல்லை கம்பெனி வந்துட்டு லாஸ் ஆயிருச்சு அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்படுறதா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேங்க பேங்க முடிச்சிட்ருக்கான். நம்ம டே வந்துட்டு சரி ஓகே இந்த டைமில் நம்ம ஜங்குக்கு போய் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டே வந்து போயிடுறான். அப்படியே 1 வீக் ஆகுது. டே வந்துட்டு ஜங்குக்கு வீட்டுக்கு போனாலும் ஜங்குக்கு வந்து அலோவ் பண்ணுறதே இல்லை. ஜங்குக்கு வந்து ட்ரிங்க் பண்ணி வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்கிறான். அவனால் வந்து டேயை மறக்கவும் இல்லை, டேயை ரொம்ப பிடிச்சிருக்கு. டேக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டோமோங்கிற பயத்தில் தான் டேயை வந்து இந்த மாதிரி வந்து டேயை விட்டு ஒதுங்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறான். ஏன்னா அவனை கொடுமைப்படுத்தி பழி வாங்கணும்னு நினச்ச ஒரு பர்சன், பட் அவனால் அது முடியவே இல்லை. அவன் வந்து அவனோட விஷயத்தில் வந்து தோத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி, என்னால் அவனை பழி வாங்க முடியலை, இப்படி தான் ஏன்னு லாக் ஆகிட்டானோ என்னவோ தெரியலை, ஜிம்னு இப்படி தான் சுகா கிட்டே லாக் ஆனானா என்னன்னு தெரியலை, ஆனால் என்னால் வந்து முடியலை, இவனை இனிமேல் பழி வாங்குற மாதிரி பிளான்ல இல்லை, இவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃப்ரீயாக விட்டுடுறான் ஜங்குக்கு வந்துட்டு. ஆனால் இவனை நான் மறக்கணும், இவனுக்கு நான் அடிக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து நினச்சிக்கிறான். இந்த சைடு வந்துட்டு நம்ம டே வந்துட்டு 1 வீக்காக ட்ரை பண்ணி என்னடா இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக வந்துடுது அவனுக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி அப்போ வந்து ஜங்குக்கு வந்துட்டு நம்ம மேலே லவ் வந்துச்சா என்னன்னு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து யோசிச்சிட்டே இருக்கிறப்போ டேக்கு ஒரு அன்னவுன் நம்பர்லேருந்து கால் வருது. என்னடா இது ஃபாரின் நம்பர் மாதிரி இருக்கே அப்புடின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசினா அது ஜிமின். சொல்லுங்கள் ஜிமின், எப்படி இருக்கீங்க, அண்ணா சுகம் எப்படி இருக்கான் அப்படின்னோன்னா, அவன் அண்ணாக்கு கான்சியஸ் ஆகிடுச்சு, நல்லா நடக்கிறான், நல்லா இருக்கான், நாங்கள் நெக்ஸ்ட் வீக் இந்த மாதிரி வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்துடுவோம், அது மட்டும் இல்லை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ண தான் கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே புட்டு வைக்கிறாரு. என்னன்னா ஜங்குக்கு வந்துட்டு டே மேலே வந்து லவ் வந்துருச்சு, பட் நான் அவனை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவனை நான் பழி வாங்கணும்னு தான் நினச்சேன், என்னால் பழி வாங்கவே முடியல, அவனை கஷ்டப்படுத்தணும்னு தான் நினச்சேன், என்னால் கஷ்டப்படுத்த முடியல, ஏன்னா அவன் கஷ்டப்படும்போது நான் ரொம்ப அதில் கஷ்டப்படுறேன், அவனை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி நான் தான் சஃபர் ஆகிறேன், அதனால் எனக்கு வேணாம், நான் ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆக விரும்பலை, அதனால் வந்து நான் அவனை அவாய்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து எல்லா விஷயமும் புலம்புன்னு புலம்பியிருப்பான் ஜிமின் கிட்டே. அது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் நம்ம ஜிமினும் புட்டு வைக்க நம்ம டேக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அப்போது ஜங்குக்கும் நம்ம மேலே லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயை வந்து தெரிஞ்சுக்கிறான். ஜிமின் வந்து சொல்கிறான், இங்கே பாரு,
அவன் மேலே ரொம்ப லவ்வாக தான் இருக்கான், நீ அதை என்றைக்குமே மிஸ் பண்ணிடாத, அவனை வேணான்னு சொல்லி நீ முடிவு பண்ணிடாத, வேறு யாரையும் சூஸ் பண்ணிடாத, அவன் எதுவும் உன்னை கொடுமைப்படுத்தியிருந்தானே நான் வேணால் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் சில விஷயங்கள்லாம் சொல்கிறான். உங்கள் அப்பாவில் தான் அந்த மாதிரி ஆகிடுச்சு, என் தங்கச்சி எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம டேக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிருது. சே, யாராக இருந்தாலுமே அவங்களோட அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் சாவுக்கு காரணம் இப்படி ஒருத்தங்க தான், இவங்க ஃபேமிலி தான் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியிலேருந்து அந்த ஃபேமிலி மெம்பரோட எப்படி வாழ முடியும், ரொம்ப கஷ்டம் தான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து டே வந்து புரிஞ்சுக்கிறான். டே புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு டே வந்து அவன் வீட்டில் உட்காந்து பயங்கரமாக அழுகிறான், பயங்கரமாக அன்றைக்கி காற்றும் அடிக்குது. அப்போ போட்டு டே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறான், அவங்க அப்பா கிட்டே வந்துட்டு பயங்கரமாக அழுகிறான். ஏன்ப்பா ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க, என்னப்பா ஏன்ப்பா அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறான். அப்படியே நைட்டு அன்றைக்கி தூங்கிறான். அப்படியே மறுநாள் ஆகுது, டே ஸ்கூலுக்கு போக மாட்டான். அப்படியே அவங்க ஊரில் உள்ள சுடுகாட்டுக்கு தான் போகிறான். டே அப்பாவை எங்கே அடக்கம் பண்ணியிருப்பாங்களோ அந்த இடத்துக்கு போகிறான். அங்கே போயிட்டு பயங்கரமாக உட்காந்து பயங்கரமாக அழுகிறான். இல்லைப்பா நான் உனக்கு ஃப்ளார்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல, ஏன்னா நீ என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ஏன்ப்பா அப்படி பண்ணுற, இப்போ உன்னோட ஆத்மாவால் மட்டும்தான்ப்பா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஏன்ப்பா என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிற, என்னப்பா நீ ஏன்ப்பா அந்த மாதிரி கொலை பண்ண, அது நீ பண்ணியிருக்க மாட்டேன் நான் நம்புகிறேன்ப்பா, ஆனால் நீ தான்ப்பா பண்ணணுன்னு சொல்லி சொல்கிறாங்கப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி டே வந்துட்டு பயங்கரமாக அழுகிறான். அழுதுட்டு டே வந்து அப்படியே அன்றைக்கி நைட்டு அவன் வீட்டுக்கும் வரான். ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க அப்பா கலரையில் உட்காந்து ஏங்கி ஏங்கு பிள்ளை அழுதுருக்கும், ஒழுங்காக சாப்பிட்ருக்கவும் செய்யாது. வீட்டில் வந்து அன்றைக்கி நைட்டு சாப்பிட்ருக்கவும் மாட்டான். அப்போ போல் வந்து ஜன்னல்லாம் வந்து திறந்து தான் இருக்கும். அப்போ போல் வந்துட்டு பயங்கரமாக காற்றடிக்குது. அந்த டைமில் வந்துட்டு நம்ம டே வந்துட்டு அப்படியே வந்துட்டு டேபிளில் வந்து அப்படியே படுத்து கிடக்குறான். அப்படியே தலையை வச்சு படுத்துட்டு அப்படியே அந்த சில்லு சில்லுன்னு குளிர் காற்று வேற பயங்கரமாக அடிக்குது. அந்த காற்று வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. அப்போ போல் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி கடல் ஏரியா சைடு உள்ளவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி புயல் எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி டே வீடு வந்து கொஞ்சம் கடல் பக்கத்தில் தான் இருக்கும். அப்போ போல் வந்துட்டு இந்த விஷயம்லாம் ஜங்குக்கு வந்து தெரிய வருது. என்ன இது, இந்த மாதிரி ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்களாமே, டே என்ன பண்ணுறான்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து யோசிச்சுட்ருக்கான். இந்த சைடு நம்ம டே வந்துட்டு போடாடே செத்தா செத்துட்டு போவோம், என்ன பண்ண லவ் பண்ணோம் அவனும் பாவம் தானே, என்ன பண்ண முடியும் நம்ம சுச்சுவேஷன் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக காற்றெல்லாம் வீசிட்டு இருக்குது. நம்ம டே வந்துட்டு அப்படியே எனக்கண்ணான்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக உட்காந்துருக்கான், ரொம்ப டல்லாக. அப்போ போல் வந்துட்டு சடனாக வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து நிறையா புக்ஸ் எல்லாம் இருக்கும். டேயோட அப்பாவோட புக்ஸு நிறையா, அவங்க அப்பா பயங்கரமாக புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவார். அவர் ஃபார்மர் தான், ஆனால் நல்லா நிறைய விஷயங்கள்லாம் அவர் ரீட் பண்ணுவார். ஸோ அப்படியே சடன் ரேக்கில் உள்ள புக்ஸ் எல்லாம் கீழே விழுகுது. அப்படியே விழும்போது அப்படியே டே கிட்ட டே உட்காந்துருக்குற சேர் பக்கத்தில் வந்து ஒன்று அப்படியே பறந்து வந்து விழுற மாதிரி ஒரு புக்கு வந்து விழுது. என்னடா இது இவ்வளோ ஃபோர்ஸாவாக காத்தடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து என்ன புக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு டைரி. அந்த டைரி வந்து அப்படியே ஓப்பன் ஆகுது, அப்படியே காத்தடிக்கு காத்தடிக்கு அப்படியே வந்து டைரி அப்படியே ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. நம்ம டே வந்துட்டு அப்படியே பார்க்குறோம், அப்படியே ஓப்பன் ஆகி அப்படியே அந்த ஒரு பேஜ் மட்டும் அசையாமல் அப்படியே இருக்குது. என்னடா இது காற்று இவ்வளோ ஸ்பீடாக அடிக்குது, இந்த ஒரு பேஜ் மட்டும் அசையவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து யோசிக்கிறான். யோசிச்சுட்டு அப்படியே அந்த டைரியை வந்து அப்படியே தூக்குறான், தூக்கி வச்சு பார்க்குறான். பார்த்தா அதில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து டேயோட அப்பா வந்து எழுதி வச்சுருக்காரு. இந்த மாதிரி வந்துட்டு கின்னு வந்துட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான், என்ன பண்ணான்னா இந்த மாதிரி அவையும் குழந்தையும் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் பண்ணி கொலை பண்ணிட்டான் அவன். பட் அவன் பண்ணின தப்பை அவன் ஏன் மேலே வந்து என்ன வந்து ஏற்றுக்க சொன்னான், ஏன் அப்படி சொன்னான்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் அந்த தப்பு நான் மிகப்பெரிய தப்பு அந்த இடத்துல வந்து, ஆனால் என் நண்பனை காப்பாற்ற எனக்கு வேறு வழியே தெரில, ஆனால் அதை கொலை பண்ணது அவன் தான், ஆனால் நான் தான் வந்து குற்றவாளிங்கிற பேரில் வந்து நான் தான் அனுபவித்தேன். அதுக்கப்புறம் என் நண்பன் எனக்கு நிறையா துரோகம் பண்ண, அவன் பண்ண எல்லா துரோகத்தையுமே நான் தாங்கிக்கிட்டேன். ஆனால் நான் கடைசியாக வந்துட்டு ஆக்சிடெண்ட் பண்ண அவங்கக்கிட்டே தான் போய் நம்பி கடன் வாங்கினேன், அவர் தான் ஜியான் அப்படிங்கிற மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் எழுதி வச்சுருக்காரு. இதை படிக்கிற டேக்கு செம்மையாக ஷாக் ஆகுது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு அள்ளு விட்டுருது. அப்போ போல் ஜங்குக் வேற இந்த புயல்லையும் வந்துட்டு நம்மளுக்கு எதுவும் ஆயிரமோ என்னமோன்னு சொல்லிட்டு காரில் அடித்து பிடிச்சி ஓடி வரான். பார்த்தா செம்மையாக காற்றடிக்குது, அப்படியே காரில் அப்படியே ஓடி வந்து அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ஓடி வரான், அப்படியே கீழே அப்படியே இறங்கி ஓடி வரான். அப்போ போல் விண்டோ வழியாக நம்ம டே வந்து பார்க்குறோம், ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்மையாக காற்றடிக்குது, அப்படியே பறந்து வந்து என்னென்னமோ விழுகுது அந்த காற்றுக்கு, மரமெல்லாம் இடிஞ்சு விழுகுது. அந்த புயலில் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ஓடி வர நம்ம டேயும் டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறோம், டோர் சட்டு சட்டுன்னு அடிக்குது. நம்ம ஜங்குக்கு ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் நம்ம டே, நம்ம டேயும் அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ண, ஜங்குக்கு டேயை ஹக் பண்ணிவிட்டு உனக்கு ஒன்றும் இல்லையே டே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, இல்லை மாஸ்டர் எனக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் உள்ளே வராங்க. உள்ளே ஒரு வழியாக வந்துடுறாங்க. வந்த உடனே அப்படியே நம்ம டே வந்துட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு உள்ளே வரான். வந்தோடனே நம்ம ஜங்குக்
பயந்துட்டேன் நான் கூட உங்களுக்கு எதுவும் ஆயிருக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு, கடல் பக்கத்தில் இருக்குல்ல அதுக்காக நீங்கள் எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை பிடிச்சி கேட்க, ஜங்குக்கும் பின்ன என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டே வந்துட்டு அப்படியே ஜங்குக்கை வந்து பயங்கரமாக ஹக் பண்ணிக்கிறான். யாருமே என் மேலே இவ்வளோ பாசம் வச்சு இல்லை, யாருமே எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்கே மாட்டாங்க, ஆனால் நீங்கள் தான் எனக்காக வந்திருக்கீங்க, ஐ லவ் யூ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கை வந்து ஹக் பண்ணிக்க, நம்ம ஜங்குக்கும் டேயோட தலையை அப்படியே தடவி ஓடுறான். உடனே நம்ம டே வந்துட்டு, மாஸ்டர் ஒரே நிமிஷம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டைரி எடுத்து காட்டுறான். இது எங்கள் அப்பா எழுதின டைரி, இதை படிங்க அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கு வந்து படிக்கிறான். அதில் வந்து டீட்டெயில்ஸ் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி வந்துட்டு ஜியான் கிட்ட வந்து நான் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன், என் பையனை வந்து அடிமை எழுதி கொடுத்துருக்கேன், பட் அந்த ஜியான் வந்து நான் இக்கட்டாத சுச்சுவேஷனில் எனக்காக வந்து அவர் ஹெல்ப் பண்ணார், ஆனால் அவர் வந்துட்டு நான் ஆக்சிடென்ட் பண்ணி திரிஞ்சுமே எனக்கு கடனும் கொடுத்தாரு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அதை பற்றி இவர் இப்போ வரைக்கும் கேட்கவே இல்லை, இன்னொன்று நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கிட்ட அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு நான் தப்பே பண்ணலை, என் ஃப்ரெண்டுக்குன்னு தான் பண்ணேன், அவனுக்காக தான் நான் பண்ணேன், அவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் கிட்ட ரொம்ப கெஞ்சினான், அவனுக்காக நான் பண்ணாத தப்பை நான் தான் பண்ணினேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன், ஆனால் அதில் ஒரு ரெண்டு அப்பாவி பெண்களோட வாழ்க்கையை நாசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக என்னை மன்னிச்சிருங்க ஜியான், நான் வந்து பொய்யான விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டேன், ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு கின்னு தான் இதுக்கெலாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, கின்னு வந்து இன்னும் என்னென்ன துரோகம்லாம் பண்ணானோ அவனோட ஒரிஜினல் கேரக்டர்லாம் தெரிஞ்சிருச்சு, அவன் ரொம்ப கேவலமானவன் மோசமானவன் இவன் ரொம்ப மோசமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஏ டு இசட் எல்லாமே எழுதி வச்சுருக்க, இதை படிக்கிற ஜங்குக்கு செம்மையாக ஷாக் ஆகுது. ஷாக் ஆகிட்டு அப்படியே டேயை வந்து பார்க்க, டே வந்துட்டு அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து பார்க்குறான். மாஸ்டர் உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஜங்குக்கு வந்துட்டு உன்னை பிடிக்காமல் இருக்குமாடா அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்படியே டேயும் ஜங்குக்கும் வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிக்க அப்படியே டே வந்துட்டு அப்படியே வந்து ஜங்குக்கை பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே, மாஸ்டர் மாஸ்டர் எங்கப்பா எந்த தப்பும் பண்ணலை மாஸ்டர், எங்கள் அப்பா மேலே எந்த தப்புமே இல்லை, என்னை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னோடனே ஜங்குக்கு வந்துட்டு, டே உங்கள் அப்பாவே தப்பு பண்ணியிருந்தாலும் நான் உன்னை அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பேன்டா, ஏன்டா நீ வேறு, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நம்ம டே வந்துட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணோடனே அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஜிமின் கிட்ட வந்து ஷேர் பண்ணுறான். அப்படியே ஒரு 1 வீக் ஆகுது. எப்போயும் போல் நம்ம டே வந்துட்டு ஸ்கூலுக்கு போக வர இந்த மாதிரி போய்கிட்டுருக்கு. நம்ம டே வந்துட்டு ஸ்கூலை விட்டால் ஜங்கு கூட இங்கே வந்துடுறான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு, இப்படி தான் போய்கிட்டுருக்கு. ஜிமின் கிட்ட எல்லா விஷயமும் நம்ம ஜங்குக்கு வந்து சொல்லிடுறான். சொன்னவொடனே இதுக்கெல்லாம் கிண்ணு தானே காரணம், அவனை ஃபஸ்ட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி பிளானும் போட்டுடுறாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே கிண்ணு தான் காரணம், அது மட்டும் இல்லை டேயோட அப்பாக்கும் இவ்வளோ துரோகம்லாம் பண்ணியிருக்கான், அந்த மாதிரி ஏ டு இசட் டைரியில் என்னென்ன படித்தானோ எல்லா விஷயத்தையுமே வந்து ஜிமின் கிட்ட சொல்லிடுறான். ஜிம்மனும் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அதை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு மாஃபியா இருக்காரு, வேறு யார், நம்ம அண்ணா தான், நம்ம ஜெயஹோப்பண்ணா கிட்ட சொல்லி நம்ம முடிச்சிருவோம், அவர் எல்லாத்தையும் கச்சிதமாக முடிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜிமின் வந்து பேசிடுறான். நம்ம ஜங்குக்கும் சரி ஓகேடா ஒரு ப்ராப்ளம் சால்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் ஹாப்பி ஆகிடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு எப்பையும் போல் வந்துட்டு அன்றைக்கி நைட்டு வந்து நம்ம டேயை வந்து பார்க்குறான். நம்ம டேயை வந்துட்டு அவன் வீட்டுக்கெலாம் போகிறதில்ல, இப்போ ஒரு 1 வீக்காக ஜங்குக்கு வீட்டுக்கு தான் வரான், அதாவது ஜங்குக்கு இருக்கிற வீடு அவனோட வீட்டுக்கு. நம்ம டேயை வந்துட்டு அப்படியே ரொம்ப க்யூட்டாக அப்படியே ஜங்குக்கு பார்க்க, ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நம்ம டேயை வந்துட்டு ஜங்குக்கு பக்கத்தில் வந்து உட்காருறான், க்யூட்டாக உட்காந்துட்டு அப்படியே என்ன ஜங்குக் எனக்கு கண்டுக்கவே மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே டேயை பார்க்குறான். என்ன அப்படின்னு, இல்லை ஜங்குக்கி அது வந்து என்ன ஜங்குக்கி யா ஜங்குக்கி என்ன என்ன மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்புறம் குக்கி அப்படின்னு சொல்லி சொல்ல, ஏ ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லி கூப்பிட்றான். அப்படின்னு மட்டே வந்துட்டு போ நீ கண்டுக்கே மாட்டேன் நீ வேலையை வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடறான். அப்படியே குவிச்சிட்டு போகிறட்டேயும் அப்படியே வந்துட்டு ரொமான்டிக்காக ஒரு ட்ரெஸ்ஸு வியர் பண்ணிட்டு வரான். அது ஒன்றும் இல்லை, ஷர்ட்டு மட்டும்தான், ஷர்ட்டு மட்டும் அப்படியே சும் ஸ்டைலாக ஹாட்டாக செக்ஸியாக அப்படியே வரான், அப்படியே க்யூட்டாக வேற இருக்கான். அப்படியே வந்துட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்குறான். பார்த்துட்டு ஜங்குக்கோட கண்ணத்தில் கை வச்சுட்டு, மாஸ்டர் என்னை விட உங்களுக்கு வேலை தான் முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணேன். நம்ம ஜங்கு, இல்லைடா எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லைடா, நீ மட்டும்தானா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேயை பார்த்து ஃப்ளாட்டாக, நம்ம டேயை வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு மேலே உட்காறான். உட்காந்து அப்படியே ஜங்குக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஜங்குக்கும் டேயோட ஹிப்பை பிடிச்சிட்டு அப்படியே நம்ம டேயை வந்து கிஸ் பண்ணுறான். அப்படியே ரெண்டு பேரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நல்லா படிக்கணும் சரியா, இதுக்கப்புறம் வேறு எதுவும் வேணாம், ஏன் ஜங்குக்கு அப்படி சொல்கிறேன்,
ஏய், நீ சின்ன பாயிண்டா, சரியா? போதும், இனி மேட்டர்லாம் கிடையாது. இனி ஒழுங்காக படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணு. உனக்கு லாயர் ஆகணும் தானே ஆசை? உன்னை நல்லா படிக்க வைக்க வேணாமா? உன்னை ஒரு நல்ல லாயர் ஆக்க வேணாமா நான்? ம் அப்புடின்னு சொல்லி க்யூட்டாக சொல்ல, நம்ம டீயும் க்யூட்டாக கோச்சிக்கிறான். ஆ, வேணாம் வேணாம் வேணாம், எனக்கு வந்து உனக்கு நான் பெஸ்ட்டான ஒய்ஃபியாக இருக்கணும், அதுதான் ஆசை அப்புடின்னு சொல்லிட்டே சொல்ல இருக்கு ஜங்குக்கும். ம், அதுக்கெலாம் இன்னும் ரொம்ப டைம் இருக்குது, சரியா? ஃபஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்டை ஒழுங்காக படித்து பாஸ் ஆகிற வழியை பாரு அப்புடின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு சொல்ல, நம்மகிட்டையும் பாஸ் ஆகிக்கிறேன், ஆனால் நமக்குள்ளே இன்றைக்கி நைட்டு ஒன்றும் இல்லை, அதுவும் ஒரு வருஷத்துக்கு ஒன்றும் கிடையாது அப்புடின்னு சொல்லி சொல்ல, நம்மகிட்ட ஒன்றும் கிடையாதா அப்புடின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்க, நம்ம ஜங்குக்கு ஏய் சொன்னால் கேட்க மாட்டே நீ அப்புடின்னு சொல்லி நம்மகிட்ட ஏன் லைட்டாக தள்ள, நம்மகிட்ட என்னையே நீ தள்ளி விடுறியா அப்புடின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து நம்மகிட்டே நம்ம ஜங்குக்கை இழுத்து வச்சு கிஸ் பண்ணுறான். ஆம்பிட்டு தான் நம்ம ஜங்குக்கு ஜூனியர் கிளம்பி விட்டது. அப்புறம் வேறு வழி இல்லாமல் அவன் என்ன பண்ணுவான், அப்படியே டேயை வந்து பெட்டில் போய் போட்டுட்டு நான் எங்கேயாச்சும் போகிறேன்டா, என்னை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்டான்னு சொல்லி திரும்ப சும்மா விடுவான் நான் மட்டையாங்கு, அப்படியே ஓடி வந்து நம்ம ஜங்குக்கு மேலேயே தாவிக்கிறான். தாவுன உடனே ஆம்பிட்டு தான் மறுபடியும் ஃப்ளாட்டு நம்ம பையன் ஜங்கு அப்படியே டே உண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் போட்டு அப்படியே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணி ஹக் பண்ணி சக் பண்ணி அப்படியே அப்படி இப்படி இப்படின்னு மேட்ரே முடிச்சிடுறாங்க. அப்படியே எனக்கு மறுநாள் ஆகுது. அப்படியே நம்ம ஜங்கு குட்டை அப்படியே க்யூட்டாக எந்திரிச்சிக்க, நம்ம டே வந்துட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்து லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜங்குக்கு ஆஹா என்ன சொன்ன நான் சொல்ல மாட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜங்குக்கு திரும்பவும் ஏய் ப்ளீஸ்டா சொல்கிறோம் ஒரே ஒருட்டையும் ஏ லூசு குக்கி மாமா லவ் யூன்னு சொன்னேன் அப்புடின்னு சொல்லி சொல்ல, ஆம்பிட்டு தான் நம்ம ஜங்கு டேங் பேபி லவ் யூ ஸோ மச்சடி தங்கம் அப்புடின்னு சொல்லிட்டு அப்படியே டேயை ஹக் பண்ணி மேலே போட்டுக்க, அப்படியே ரெண்டு பேரும் க்யூட்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஏ சில பல நாட்களும் போகுது, நம்ம டேயும் ஜங்குக்கும் செம்ம ஹாப்பியாக வாழ்கிறாங்க. இந்த சைடு நம்ம சார்லி டெய்லியும் டேயோட ஸ்கூலுக்கு வராது, வேறு எதுக்கு மூன்பினை ட்ராப் பண்ண பிக்கப் பண்ண தான். இவங்களுக்கு நடுவில் வந்து சார்லி சோகமாக இருக்க அவரை சமாதானப்படுத்த போகிறேன்னு போன மூன்பினை பார்த்து சார்லி லவ் லெவலில் அவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரு கப்பிள்ஸ் ஆகிட்டாங்க. அப்படியே இந்த சைடு அப்படியே சேனும் ஜெனியும் ஒரு கப்பல் ஆகிட்டாங்க. ஏன்னா ஜெனியும் சேடாக இருக்கிறப்போ அந்த டைமில் வந்துட்டு சார்லியும் ஜெனியும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்போ போல் சார்லியை பார்க்குறதுக்காக மூன்பின் வருவான், மூன்பின் கூட சேன் வருவான். ஸோ மூன்பின் சார்லியை போய் பார்த்துப்பான், நம்ம சேன் வந்து ஜெனியை வந்து பார்த்துப்பான். அப்படியே அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பற்றிக்கிச்சு. இப்படி எல்லோரும் கப்பிள்ஸ் கப்பிள்ஸ் அவங்க லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக வாழ அப்படியே ஒரு நாள் ஆகுது. அந்த நாள் தான் நம்ம ஜிமீனும் சுகாவும் ஊரை பார்த்து வராங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம டேக்கு. சுகாவை பார்க்குற நம்ம டே வந்துட்டு அப்படியே கண்ணீர் மல்க போய் தன்னோட அண்ணனை வந்து கட்டி தழுவுறான். அண்ணன் உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, நீ நல்லா இருக்க எனக்கு அதுவே போதும்டா, நல்லா பேசுகிறேன் நல்லா சிரிக்கிறேன், எனக்கு இதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைடா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறான். நம்ம சுகாவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். டே தான் சுகாவை பார்த்ததில் பயங்கரமாக தேம்பி தேம்பியால் அங்கிட்டு இருந்து வர்ற ஜங்குக்கும் என்னாச்சு என் டே பேபியா அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதறி போக, நம்ம ஜிம்மினா டே ஓவரா பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லி சொல்ல, இல்லை இல்லை என் பேபி எப்படி இப்படி அழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வர நம்ம டேயை வந்துட்டு அப்படியே சிரிச்சிடறான். சிரிச்சிட்டு என்ன ஜங்குக்கு நான் என் அண்ணன் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்ததால தான் நான் அழுதுட்டு அப்படின்னு, ஓ எத்தனை வருஷம் கழிச்சு பார்க்குறீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் வந்து கலாய்க்க, நம்ம டேயும் அப்படியே வைக்கப்பட்டு சிரிக்க, நம்ம சுகாவும் சரி விடுங்க என் தம்பியை கலாய்க்காதீங்க அவன் ஏதோ பாசத்தில் ஹக் பண்ணி அழுதுட்டான் அப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம சுகாவை வந்து சிரிக்க, நம்ம ஜிமீனும் அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம சுகாவை பார்க்க, நம்ம சுகாவும் அப்படியே ஜிமீனை ஹக் பண்ண, நம்ம டே வந்துட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு நல்ல வேலை நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா, அண்ணன் ரொம்ப நல்லா இருக்கான், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்குக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜங்குக்கு அப்படியா ஆனால் ஒரு ஆள் ஹாப்பியாக இல்லையே, யார் நான் தான், நான் தான் ஹாப்பியாக இல்லை, நீ இப்போ என் கூட வந்தனா நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன், ஏன் என்னாச்சு, ஏ எனக்கு அர்ஜென்ட்டாக உன் கிஸ் வேணும், கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது ப்ளீஸ், எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குடா அவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிட்டு வந்தது, ஒரே ஒரு லிப் கிஸ் மட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு கேட்க, நம்மகிட்ட அமைதி என்ன ஜங்குக்கு எல்லாம் இருக்காங்களே
ஏய் ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம டீ வந்துட்டு சரி ஓகே வா அந்த ரூமில் போய் அடி பார்ப்போம்னு நம்ம ஜக்கு அது வரைக்கும்லாம் எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சு நம்ம டீயை வந்து கிஸ் அடிக்க நம்ம ஜிமின் என்னடா பண்ணுற நாராசமாக வா சுகா பேபி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அந்த சைடு சுகாவை இழுத்துட்டு போக இந்த சைடு நம்ம ஜங்குக்கு வந்து டே விடுற மாதிரி இல்லை நம்ம டீ ஜங்குக்கு போதும் 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 அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறேன் ஆனாலும் நம்மளால விடுற மாதிரி இல்லை மாமனுக்கு இல்லை இல்லை இப்போதைக்கு மாமனால் ஸ்டாப் ஆக முடியாது அப்புடின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே திரும்ப வந்துட்டு விடாமல் அப்படியே நம்ம டீயை வந்து கிஸ் பண்ணலாம் நம்ம டீ வந்துட்டு ஜங்குக்கு ஜங்குக்கு அப்புடின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கு வந்து கேட்குற மாதிரி இல்லை நறுக்குன்னு நம்ம டீ க்யூட்டாக ஒரு பைட்டை போட நம்ம ஜங்கு என்னோட யங் பண்ண அப்படின்னோடனே சொல்கிறத கேட்கவே மாட்டேறேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து க்யூட்டாக கோவிச்சிக்க நம்ம ஜங்குக்கு வந்துட்டு சாரி பேபி சாரி அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம டீ வச்சுச்சோ நான் வேறு பைட் பண்ணிட்டேன் வலிக்குதா அப்படின்னு ஆமாம் ஆமாம் இங்கே பாரு வலிக்குது அப்படியா சரி ஆயின்மெண்ட் போடுவான் ஆயின்மெண்ட்டு உன்னோட லிப்பில் தான் இருக்குது ஆ என்னோடய லிப்லையா ஆமாம் அந்த ஸ்ட்ராபெரி இருக்குல்ல அந்த ஸ்ட்ராபெரி லிப்பை வச்சு திரும்ப நீங்கள் கிஸ் பண்ணனா எனக்கு சரியாயிரும் அப்புடின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு நம்ம டேயை பார்த்து ஃப்ளோட் பண்ணேன் நம்ம டேயை அப்படியே சிரிச்சுட்டு வைக்கப்பட்டுட்டு சரி அதை நான் ரூமில் போய் பண்ணுறேன் அப்புடின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான் கூப்பிட்டு போய் அங்கே வச்சாவன் கிஸ்ஸை கண்டினியூ பண்ணேன் அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் ஹாப்பியாக பண்ணிகிட்ருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஜங்குக்கு ஒரு ஃபோன் கால் வருது அடடா ஒரே நிமிஷம் ஒரு ஜெய் ஹோப்பண்ணா ஆனால் சொல்லுங்கண்ணா அப்படின்னோடனே டே நீ சொன்னீங்களா அவனை போட்டு தள்ளியாச்சுடா அப்புடின்னு ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாயிருது அப்பாடா என் அம்மாவோட ஆத்மாவும் என் தங்கச்சியோட ஆத்மாவும் இப்போ சாந்தி அடைஞ்சிருக்கும் அப்புடின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு நீ வா பேபி அப்புடின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேயை பிடிச்சி எழுத்து வச்சு திரும்ப கிஸ் பண்ணுறான் நம்ம டேயும் ஜங்குக்கு கிஸ் பண்ணுறான் சரி ஓகே இப்படி ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டோட இந்த மூவியை நான் இங்கே ஹாப்பியாக என் பண்ணிக்கிறேன் ஹாப்பி என்டிங் அதுக்கப்புறம் நான் நிறையா பேர்கிட்ட சாரி கேட்கணும் ஏன்னா என்னால் வீடியோஸ் போட முடியல பேர் என்கிட்ட வந்து பர்த்டே விஷஸ் கேட்டிருந்தீங்க பேரெல்லாம் மறந்துட்டேன் லாவண்யா என்னென்னமோ பேர் வந்துச்சு நான் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி தயவு செஞ்சு எல்லாம் மன்னிச்சு விட்ருங்க ஏன்னா வந்து என்னால் வீடியோ போட முடியல நானே பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்ததால் என்னால் எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை இனி நான் வீடியோ போடுறேன் டெய்லியும் ஓகேவா வீடியோ போடாமல் விட்டதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க நிறையா பேர் பர்த்டே விஷஸ் கேட்டிருந்தேன் அதுக்காகவும் தான் இந்த மூவியை வந்து நான் டெடிக்கேட் பண்ணுறேன் சரியா நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பட் அவங்கவுங்களுக்கு என்னால் டெடிக்கேட் பண்ண முடியல பேரும் மறந்துட்டேன் எல்லாம் என்னை மன்னிச்சிருங்க எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருங்க ஏன்னா எல்லா இடமுமே வந்து ஃபுல்லாக மழை அந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க கொஞ்சம் சேஃபாக இருங்க சென்னையிலலாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க சென்னையிலேருந்து யார் யார் வீடியோஸ் பார்க்குறீங்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் எல்லாருமே சேஃபாக இருங்க முன்னாடியே நான் வந்து வீடியோ போட்டிருந்தா இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன் சாரி லேட்டாக வீடியோ போடுறதுக்கு எல்லாருமே சேஃபாக இருங்க ஓகேவா ஹெல்த்தியாக இருங்க சரி ஓகே நம்ம வழக்கம் போல் நிறைய வீடியோ போடலாம் எல்லாருமே பார்க்கலாம் சரியா